அனைவருக்கும் வணக்கம். எமது சமகாலத்தில் வாழ்ந்து மறைந்த பண்பாட்டியல், வரலாறு, தொல்லியல், சமய, சமூக, மாணவியல், தமிழ் இலக்கியம் போன்ற பல்வேறு துறைகளிலே திறப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பல சிந்தனைகளை ஆய்வுக்கான ஆய்வுகளை செய்த சமகால தமிழ் சூழலினுடைய மதிக்கத்தக்கதும் நினைவுகூறப்பட வேண்டியதும் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லப்பட வேண்டியதுமான பேராளுமையான பேராசிரியர் தோ. பரமசிவன் அவர்களுடைய நினைவை நெஞ்சில் நினைவுபடுத்தும் முகமாகவும் அவர் பற்றிய அவருடைய சிந்தனைகளை அறிந்து அதனை பரவலாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலுமே இன்றைய தோ. பரமசிவன் அறிதலும் பகிர்தலும் நிகழ்வு ஒழுங்கமைப்பட்டிருக்கிறது. தோ. பரமசிவன் அவர்கள், பேராசிரியர் தோ. பரமசிவன் அவர்களை பற்றி பேசுவது என்பது தமிழ் சமூகத்தினுடைய ஒரு குறுக்குவட்டை, ஒரு பரந்த பரப்பினுடைய இழைக்கக்கூடிய பல்வேறு கண்ணிகளை பேசுவதற்கு சமனாகும். தோ. பரமசிவன் அவர்கள் தன்னுடைய குருவாகிய சிசு மணி அவர்களை பற்றி எழுதிய குறிப்பிலே நம்ப முடியாத தமிழ் புலமையாளர் என்ற தலைப்பில் எழுதியிருப்பார். தோப்பாவை கூட அப்படித்தான் நான் அடையாளப்படுத்த விரும்புகிறேன். இதுவரைக்குமே தமிழ் இலக்கிய வரலாற்றிலே தோப்பா மாறி ஒவ்வொரு விடயங்களை ஒன்றிணைத்து புதிய புதிய சிறப்புகளை ஏற்படுத்திய ஆய்வுகளை செய்தவர் வந்து மிக குறைவானார். அவற்றை வந்து அவருடைய பிரதான துறையா வந்து தமிழ் இருந்தது. ஆனா அவர் சமய மாணவியல்ல, சமய அரசியல்ல, நாட்டார் தெய்வங்கள் இல்லை, மக்களுடைய பண்பாடுகள் இல்லை, அந்த பண்பாடுகள் ஊடாக வரலாறுகளை, அது சார்ந்த அரசியல் புரிதல்களை, தமிழ் சமூகத்துல இயங்கி வந்த ஜனநாயக தன்மைகள் என்று பல்வேறு விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கும். அது பெரிய ஆச்சரியமா இருக்கும். தொல்லியல் பற்றி வரைக்கும் வந்து நாங்கள் சிந்திக்காத கன விஷயங்களை அவர் சொல்லுவார். பக்தி இலக்கியம் பற்றி வரைக்கும் இதுவரைக்குமே அறியப்பட்ட ஒரு பார்வைகள்ல இருந்து அதுக்கு வெளியான பார்வை வைப்பார். மரபு சார்ந்த அறிவு, உள்ளூர் அறிவுகள் பற்றி, உள்ளூர் விஞ்ஞானங்கள் பற்றி பேசிக்க நாங்கள் புறக்கணிக்கிற அல்லது எங்களுடைய காலனிய கல்வியினூடாக பழக்கப்படுத்தப்பட்ட விஷயங்களுக்கு புறம்பாக போய் சொந்த வேரில் நிற்க வேண்டிய அவசியத்தை அவர் வலியுறுத்துவார். அதே நேரம் அவர் பெரியார் பற்றி பேசுவார். அது மாதிரி அவர் தமிழ் பண்பாட்டை வந்து அவர் ஒரு நீர்மையான, ஒரு பாயித்தன்மையான விஷயம் என்று சொல்லுவார். அந்த பண்பாடுகளுடைய எண்ணாய தன்மையை வந்து சனங்களுடைய நம்பிக்கைகள், வழிபாடுகள் இருந்து வற்புறுத்துவார். பெருந்தெய்வங்களா சமய நிறுவனங்களுக்கும் மக்களுடைய நம்பிக்கைகளுக்கும் இடையிலான வித்தியாசத்தை வந்து அழுத்தமாக வலியுறுத்தின அவர் ஒரே ஒரு புள்ளியில மட்டும்தான் அந்த ஒரு திரவத்தன்மையான அல்லது நீர்மையான வெவ்வேறு இதுக்கு விளங்கக்கூடிய விஷயங்களை மறுதளிச்சிருந்தார். அந்த விஷயம் வந்து ஜனநாயக மறுப்பு அல்லது அதிகார எதிர்ப்பு என்ற விஷயம். குறிப்பா வேத எதிர்ப்பிலையும் இந்துத்துவ எதிர்ப்பிலையும் வந்து அவர் வந்து தன்னுடைய சமரசமற்ற விஷயத்த பல்வேறு விஷயங்கள்ல வலியுறுத்தி கொண்டிருப்பார். அடுத்த ஒரு விஷயம், அந்த விஷயத்தை அவர் முன்வைக்க வந்து அவர் தமிழ் இனத்தினுடைய ஒரு சுயம்புவான அல்லது சமூகத்தினுடைய அசல் சிந்தனையாளராக தான் நான் தோப்பா பார்ப்பேன். அவர் ஒவ்வொரு கோட்பாடுகளையோ இசங்களையோ தனக்கு துணையா வச்சுக்கொண்டு இந்த விஷயங்களை செய்யல. அவர்கிட்ட போய் சீரா புராணத்தினுடைய கட்டமை பற்றி பேச முடியும். அதே நேரம் வந்து பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு பற்றி பேச முடியும். வைணவத்தினுடைய மாற்று மரபுகள் பற்றின விஷயத்தை சொல்ல முடியும். அதே நேரம் இலங்கையில் நாங்கள் சைமங்காச்சட்டினுடைய சாதிகள் வழக்காரர்கள் பற்றின புத்தகங்களை பற்றி சொல்லி கொண்டு போவார். ஒரு இடத்துல நிகண்டுகள் அகராதிகளுடைய புறப்பாடுகளை விமர்சனங்களை செய்து கொண்டிருப்பார். வெறுமனமே மேலத்திய கல்வியினூடாக தமிழ் சமூகத்தை பற்றின ஆய்வில் ஏற்படுத்த குறைபாடுகளை ராஜ்கௌதனுடைய அறம் அதிகாரம் பற்றிய நூல்கள் பற்றிய விமர்சனத்துல சொல்லி கொண்டு போவார். எல்லாவற்றுக்கும் மேல தொல்லியல்ல ஒரு பெருமிதங்களாக அறியப்பட்ட ஆதிச்சநல்லூர், ஆதிச்சநல்லூர்ல எழுத்து கண்டுபிடிக்கப்பட்டதாக எல்லாரும் பெரிய பெருமிதங்களை கேட்க பானைக்குள்ள எழுத்து வர்ற வாய்ப்பு என்றது எவ்வளவு சாத்தியம் என்ற சாத்தியம் அது இதுவரைக்கும் இருக்கான சின்ன கல்வியை கற்றுக்கொண்டு அந்த அந்த தொல்லியல் சார்ந்த அந்த பெருமிதங்களை உடைச்சு போட்டு தமிழ் சமூகத்துக்கு நியாயமான விஷயங்களை அவர் முன் வச்சு கொண்டிருப்பார். அவர் இயங்கு நிலை வந்து எப்போவுமே வெகுசன மக்கள் மனிதர்களை படிக்கிறது கள ஆய்வுல இருந்து
தொடங்கி கொண்டு வந்தார். சிலவுல எனக்கு தோப்பாவில் வந்து அந்த அவருடைய பிற்கால இதுகளை பார்க்க ஒரு பெரும் வித்தியாசங்கள் பார்த்தேன். அவருடைய ஆரம்பகால எழுத்துக்கள் வந்து ஒரு ஒரு புலமைத்துவ அகடமிக்கல் புலமைத்துவ முறைசார் கல்விக்குரிய எழுத்துக்களாக இருக்கும். ஆடை குறிப்புகள் சான்றுகள் போட்ட கற்றுக்களாக இருக்கும் அவருடைய ஆரம்பகால புத்தகம். பிற்காலத்தில் வந்து எல்லா விஷயங்களும் வந்து அப்படி இருக்காம சின்ன சின்ன கட்டுரைகளாக சின்ன சின்ன விஷயங்களாக ஒரு தொகுத்திருப்பார். அது வந்து அவர் நம்புற உரையாடலுக்குரிய ஒரு விஷயமா இருந்தது. சாதாரணங்களும் அதை படிச்சு புரிஞ்சு கொண்டு உரையாட வேண்டும் என்று இருந்தது. அதே மாதிரி அந்த ஒரு அந்த முறையில கூட ஆரம்பங்கள்ல வந்து அவர் வந்து இலக்கியங்களுடைய நூல்களுடைய ஆராய்வுகளுடைய சான்றுகளை டிகோடிங் பண்ணி மேல்முடிப்பு செய்து கொண்டு செய்து விட்டு போட்டு கள ஆய்வுல கிடைச்ச தகவல்களை வந்து தான் கற்றுக்கொண்ட ஆழங்கால் பெற்ற இலக்கிய அறிவு புலமைகளோட தொடர்புபடுத்தி அதுக்கு ஒரு புது விளக்கங்களை கொடுத்து கொண்டிருப்பார். அதோட அவருடைய பலமும் பலவீனமா இருக்கக்கூடிய விஷயம் வந்து உரையாடல்கள் அவர் கணக்கு செய்திருக்கார். கணக்கு எழுதின விட உரையாடல்கள் நிறைய செய்திருக்கான்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இந்த இன்றைய காலத்துல இருக்கக்கூடிய சமூக ஊடகத்துல வரக்கூடிய பெரிய வாய்ப்பு வந்து ஓரளவுக்கு தோப்பாவுக்கு கிடைச்சது. தோப்பா வந்து உரையாடல் நிறைய விரும்புகிற மனிதர்களா அவரோட பழைய நாட்களுடைய பதிவுகள் கிடைச்சது. கிட்டத்தட்ட யூடியூப் போன்ற தளங்கள்ல வந்து அவருடைய உரையாடல்கள் உரைகளை கேட்கக்கூடிய பெரிய வாய்ப்புகள் இப்ப வந்து சேர்ந்திருக்கு. அப்ப இந்த தமிழ் சமூகம் வந்து இறுகி போய் ஒரு ஒரு பாசிச ஒரு இந்துத்துவ ஒரு நாட்டார் சமய மறுப்ப எங்களோட பாரம்பரிய மருத்துவ பண்பாடு பாரம்பரிய அறிவு பாரம்பரிய கல்வி முறை இந்த விஷயங்கள் மீது எதிர்ப்பையும் அதன் மீது பெரிய மதிப்பில்லாம ஒரு புறங்கையால தள்ளி ஒரு நிலையில அதனுடைய அவசியத்தையும் அதுக்குள்ள எங்கி வந்த உண்மையான தமிழ்நாட்டினுடைய மொத்த பண்பாட்டினுடைய நல்ல விஷயங்களையுமே முன்வச்சதுல தோப்பாட பங்களிப்பு மிக பெருசு. அதே நேரம் ஒரு வரலாற்று ஆசிரியரா அவர் பக்தி இயக்க காலம் பற்றி இதுவரைக்கும் முறை சார்ந்த வரலாற்று ஆசிரியர்களை முன்வைக்காத பல வேறு விஷயங்களை வந்து அவர் தொடர்படுத்தி காட்டி கொண்டு போவார். என்னட்டா அவருக்கு இருந்த ஆழ்வார்கள் பாசுரங்கள்லையும் சரி தேவார திருவாசக சைவ சித்தாந்தங்களுக்கு இருந்த சமதியான அறிவு வந்து பல்வேறு விஷயங்களை கோத்து கோத்து அந்த வரலாற்றை உருவாக்க விரும்பிச்சு. அந்த வகையில அவருடைய இதுவே சன்னாயகம் அந்த புத்தகத்துல வந்து தமிழ் இலக்கியங்கள் பற்றின முயல் வாசிப்பு இருக்கும். சமயங்களை உரையாடல வந்தீங்கன்னா சமயங்கள் உரையாடல் மட்டுமே இருக்காது. நாட்டார் தெய்வம் அதுக்குள்ள வந்து பெரியாரியல் வந்து எப்படி நாட்டார் தெய்வத்துக்கு வந்து சேருது இந்த விஷயங்களை பற்றி என்ன பெரியார் வந்து எந்த தெய்வத்தை எதிர்த்தார் பெருந்தெய்வங்களை எதிர்த்த பெரியார் வந்து ஒருபோதும் மக்களுடைய நம்பிக்கையில் இருந்த தெய்வங்களை நம்பிக்கைகளை வந்து அவர் வந்து பெருசா அதுல பெரிய கை வைக்கல என்ற விஷயங்களை முன்னிறுத்துவார். அந்த விஷயங்களோட சேர்ந்துதான் பக்தி இலக்கியம் பற்றி பக்தி காலம் என்று சொல்லப்படுற காலத்தினுடைய வரலாற்றை வெறுமனமே எழுதப்பட்ட கல்வெட்டுக்கள் இந்த தரவுகளுக்கு அப்பால வந்து ஒரு மக்களுடைய பண்பாட்டு அசைவியக்கம் தான் வரலாறு என்ற ஒரு பொருள்கோடலுக்கு வந்து வரலாற்றுடைய எழுத்து முறைய வரலாற்று பயில வந்து மாற்றினதுல தோப்பா மிக முக்கியமான இதை செய்திருக்கிறார். தொடர்ந்து உரையாடலாம் தோப்பா என்னென்ன விஷயங்கள் செய்திருக்காருன்னு சொல்லி இன்றைய நிகழ்வுல வந்து மூன்று பேர் வந்து தொடக்க உரையாடல்களை செய்ய இருக்கிறார்கள். அதுல முதலாவது கலாநிதி சி ஜெய்சங்கர் அவர்கள், நாடக அரங்க செயற்பாட்டாளர், முதுநிலை விரிவியாளர், கிழக்கு பல்கலைக்கழகம். உண்மையிலே தோப்பா பற்றி பேச அறிவு ஜெய்சங்கர் சார் எனக்கு அறிவுபடுத்திக்க ஒரு விஷயம் தோப்பால ஞாபகம் வந்து தோப்பா வந்து கல்வியாளரையும் அறிவாளியையும் வந்து வித்தியாசப்படுத்தி காட்டுவார் ஒரு இடத்துல. என்னன்னு சொன்னா கல்வியாளருக்கும் அறிவாளருக்கும் வித்தியாசம் இருக்குது. அதெல்லாம் அந்த திருக்குறள்ல வந்து திருவள்ளுவர் ரெண்டு அதிகாரமே வைப்பார் கல்வி அறிவுடமையு. அப்ப கல்வியாளருக்கு வேற அறிவாளர்ன்றது வேற. ஜெய்சங்கர் சார் வந்து உண்மையிலே கல்வியாளராக இருந்தாலுமே அவர் அறிவாளராக இருக்கக்கூடிய ஆள். அதை விட தோப்பா வழியில ஒரு காலனியை நீக்க சிந்தனையின் அடிப்படையில அதை உள்வாங்கி செயற்படுகின்றவர். உள்ளூர் அறிவுத்திறன் பாரம்பரிய அறிவு பாரம்பரிய அறிவுமுறைய பாரம்பரிய அறிவுத்திறன் வாழ் செயற்பாடுகளை ஊக்குவிக்கிறதுக்கும் அதை கண்டடைஞ்சு மீள பயிலுக்கு கொண்டதற்குமான முனைப்பா செயற்படுகின்றான். இந்த மாதிரி ஒரு உயிர்ப்புள்ள சிந்தனைகள் சொந்த நிலத்தினுடைய வேர்களிலிருந்து வெளிவார உரையாடல்களை வந்து ஊக்குவிக்கவும் அதுல தான் பங்கெடுத்துக் கொள்றதுக்கும் தாராளமாக தன்னை ஒப்படைத்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில தோப்பா பற்றி பேசுறதுக்கு மிக இலங்கை சூழல்ல மிகவும் பொருத்தமானவரா அவரைத்தான் நான் முதல் முன்வைக்க விரும்புகிறேன். அந்த அடிப்படையில தோப்பா பற்றி தன்னுடைய
முதல் அறிவு முதல் உரையை உரையாடலுக்கான முதல் எடுத்துரைப்பை வழங்குமாறு கலாநிதி சி ஜெய்சங்கர் அவர்களை அழைக்கிறேன். வணக்கம் சத்யன். வணக்கம் சார். கேக்குதா? வணக்கம். இந்த ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை எனக்கு தந்தமைக்கு நன்றி. அதுவும் முக்கியமாக எங்களது மூத்த அறிஞர் கானா சண்முகலிங்கம் அவர்கள் முன்னிலையில் இந்த உரையாடலில் பங்கெடுப்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்று சொன்னால் மிகவும் அமைதியாக பலரும் அறியாமல் மிக பெரும் அருவாக்கத்தை தமிழ் சூழலில் நிகழ்த்தி வருபவர் அவர். மிக பெரும் அறிவு உருவாக்கத்தை மொழிபெயர்த்தலுக்கு ஊடாக கொண்டு வந்திருப்பவர் அவர். அத்தகைய எப்படி சத்யன் என்று சொல்லும் பொழுது தோப்பாவெட்டி சிலருக்கு தெரிந்திருக்கு, ஆனால் பலருக்கு தெரியாமல் இருக்கு. இந்த விஷயம் நாங்கள் உரையாட வேண்டும், இதை பரவலாக்க வேண்டும் என்று அத்தகைய ஒரு ஒரு எங்களிடம் இருந்து கொண்டிருக்கின்ற ஆளுமைதான் சண்முகலிங்கம் அவர்கள். அவர் முன்னிலையில் இந்த உரையாடலை முன்மெடுப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். தோப்பாவெட்டி சொல்லும் பொழுது நதீரா தான் அவருடைய வீட்டுப்பிள்ளை. அந்த அந்த நிலை சார்ந்த உரையாடலை நதீரா செய்வார். தோப்பாவெட்டி புரிந்து கொள்ள முனையும் பொழுது எனக்கு பொழுதும் ஏஜே தான் ஞாபகத்துக்கு வருவார். மிக அமைதியாக, மிக செறிவாக, சுருக்கமாக, தெளிவாக விஷயங்களை எழுத்தில் போடுகின்ற அந்த கலை என்பது ஏஜேக்குரியது. அவர் ஆங்கிலத்தில் எழுதுகின்ற எழுத்துக்களை பார்க்கும் பொழுது பல்வேறு துறை சார்ந்த வாசிப்பு பலதள உரையாடலினுடைய அனுபவங்களின் சாரம்சத்தை அவர் ஒரு 200-300 சொற்களுக்குள் ஒரு சிறு கட்டுரையாக வடித்து விடுவார். அந்த தமிழ் அறிவுருவாக்க பரப்பில் மிக முக்கியமான விடயம் இந்த கலந்துரையாடல்கள். ஆனால் எங்களுடைய நவீன அறிவு என்பது தனியனே எழுத்தையும் புத்தகமா போடுதலையுமே கல்வியாகவும் அறிவுருவாக்கமாகவும் கருதுகின்றது. எங்களினுடைய நான் அறிந்த வரையில் ஏஜே கனகரத்னா பேராசிரியர், சிவத்தம்பி பேராசிரியர், ரகுபதி இவர்களினுடைய அந்த நேரடி கலந்துரையாடல்கள், பலரும் இருந்து கலந்துரையாடல்கள் வந்து தமிழ் அறிவு மரபின் இன்னொரு பக்கத்தின் ஒரு வலிமையான பணி எங்களுக்கு உணர்த்துவன. இந்த அனுபவ நிலை நின்று நான் பேராசிரியர் பரம்சிவன் அவர்களை புரிந்து கொள்ளவும் விளங்கிக் கொள்ளவும் முனைபவர். அவருடைய எழுத்துக்கள் அவருடைய அறிவு அல்லது சிந்தனை அந்த தேடலினுடைய சாரம்சம். அவருடைய அறிவு உருவாக்கம் என்பது அவர் நிஜ வாழ்வில் சிறு சிறு குழுக்களில் நிகழ்த்துகின்ற அந்த உரையாடல் என்பது மிகுந்த முக்கியத்துவம் உடையது. சத்யன் சொன்னது போல் இன்று இருக்கின்ற இந்த அதை பதிவு செய்யும், அதை சமூக ஊடகங்களில் பரவலாக்கம் செய்யும் இந்த உரிமைகளினுடைய வாய்ப்பு என்பது எங்களுக்கு பரமசிவன் அவர்களினுடைய உரைகள், பேச்சுக்கள் என்கின்ற விடயங்களில் ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்கின்றன. இது ஒரு முக்கியமான விஷயம். இன்று நாங்கள் பரமசிவம் சார்ந்து சிந்திக்க வேண்டிய முக்கிய தேவை என்னவென்றால், இலங்கையில் பல்கலைக்கழக முறைமைக்குள் கலை பண்பாட்டு கட்சிகள் கொண்டு வரப்பட்டு 2021 ஆண்டு என்பது 100வது ஆண்டு கொண்டாட்டங்களாக வரையப்பட்டிருக்கின்றன. உண்மையில் நாங்கள் இந்த கட்டறி நெறிகள் சார்ந்து ஒரு மிகுந்த ஆழமான உரத்த உரையாடல்களை கொண்டு வருவதனூடாக ஒரு முழுருவாக்கம் செய்கின்ற தேவை என்பது எங்களுக்கு அவசியமானது. ஏனென்று சொன்னால் கலை பண்பாட்டு பீடங்கள் மட்டுமல்ல, அனைத்து பீடங்களிலும் நாங்கள் இதை கற்கின்றோம், ஏன் கற்கின்றோம், எங்கள் சார்ந்த விடயங்கள் எங்களது பாடப்பரப்புகளில் எந்தளவுக்கு உள்வாங்கப்பட்டிருக்கின்றன, எங்களது வாழ்வியல் சார்ந்த பல்வேறு துறைசார் அறிஞர்கள் பல்கலை பட்டம் பெறாத, பட்டதாரிகளாக அல்லாத அல்லது பல்கலைக்கழக பட்ட மேற்படிப்பு பட்டங்கள் பெற்றிராத, அதே நேரம் பல்வேறு அறிவுத்துறை சார்ந்த இந்த வல்லுநர்களினுடைய உள்வாங்குதல் என்றது எங்களுடைய பல்கலைக்கழகங்களுக்குள் எந்தளவுக்கு இருக்கின்றது, இது ஏன் இல்லை,
நூறு வருடங்களுக்குள் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த நவீன அறிவு கல்வி உயர்கல்வி பாடசாலைகள் உயர்கல்வி நிறுவனங்கள் என்கின்ற அறிவு விஞ்ஞானபூர்வமானதாகவும் அறிவுபூர்வமானதாகவும் கொள்ளப்பட்டு நாங்கள் 2000 வருடமாக வாழ்ந்து வருகின்றோம். எங்களை போல உலகம் முழுவதும் ஆசியா ஆப்பிரிக்கா லத்தீன் அமெரிக்க நாடுகள் எல்லாவற்றிலும் ஒரு 2000 அதுக்கு மேலான அதற்கு குறைந்த வரலாறு போன்ற சமூகங்களினுடைய அந்த அறிவு முறைகள் வந்து அது விஞ்ஞானபூர்வமற்றவை அறிவுபூர்வமற்றவை என்று எங்களுக்கு பதிய வைக்கப்பட்டு அதை நாங்களே சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகளுக்கு பின்பும் கூட எங்களினுடைய வாழ்வியலோடு துறை சார்ந்த இந்த 2000 வருட தொடர்ச்சியினுடைய அம்சங்களாக இருக்கின்ற அறிவு முறைகளையும் அந்த அறிவுசார் நிபுணர்களையும் பல்கலைக்கழகங்கள் எடுப்பதென்பது ஒரு 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 சட்டவிரோதமான செயலாகும். எங்களுடைய தமிழ்துறை பண்டிதர்களையோ புலவர்களையோ வித்துவான்களையோ உள்வாங்கவில்லை, எங்களுடைய விவசாயத்துறை விவசாயிகளை உள்வாங்கவில்லை, எங்களது வணிக வர்த்தகத்துறை வெற்றி பெற்ற அல்லது தோல்வியடைந்த வர்த்தகர்களை உள்வாங்கவில்லை, எங்களது மருத்துவத்துறை உள்ளூர் சார்ந்த மருத்துவர்கள் எங்களுடைய உடலவத்துக்கு இண்டிஜினஸ் மெடிசின் சித்த ஆயுர்வேத மெடிசின் என்ற இரண்டு துறைகளாக இருந்தாலும் ஆனால் அதற்கு கூட அந்த துறை சார்ந்த பாரம்பரிய நிறை நின்ற அந்த அறிஞர்கள் உள்வாங்கப்படுவது என்பது முடியாத ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இவ்வாறுதான் இந்த தமிழர்களினுடைய மரபில் விலங்கு வைத்தியம் என்பதும் தெளிவான பல்வேறு துறைகள் இருக்கின்றன. ஆனால் இந்த விடயங்கள் எல்லாம் ஏன் இன்னும் எங்களினுடைய கல்விக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் வெளியில் ஒரு தீண்டத்தகாத நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றன? ஏனென்றால் எங்களது 2000 வருட வரலாறு என்பது வெறும் ஒரு 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 எந்த விடயங்களையும் சாதிக்காத ஒரு வரலாறா? நாங்கள் ஆக்கிரமிப்பு செய்திருக்கின்றோம், ஆக்கிரமிப்புகளுக்கு உட்பட்டிருக்கின்றோம், விவசாயத்தில் பெரிய புதிய கண்டுபிடிப்புகள் எல்லா துறைகளிலும் எல்லாம் கண்டுபிடிப்புகள் எல்லாம் இருந்திருக்கின்றன. ஆனால் இந்த விடயங்களை எல்லாம் ஒரு பெரும் மதில் கட்டி கண்ணுக்கு புலனாகாத மதில் கட்டி உள்ளுக்கு வரவிடாமல் நாங்கள் எத்தகைய ஒரு கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்றோம்? நாங்கள் ஆய்வு என்ற பெயரில் எந்த முறைகேடுகளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம்? உண்மையில் சத்யன் சொன்னது போல தோப்பா அவர்கள் ஆரம்ப காலகட்டங்களில் இந்த அடிக்குறிப்புகள் என்ற விடயங்களுடன் தந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அதன் பின்பு அவர் தொடர்ச்சியான எழுத்துக்களில் அந்த எழுத்துக்களின் மீமைத்தன்மை எங்களுக்கு தெரியும். பல ஆய்வு கட்டுரைகள் அடிக்குறிப்புகள் இருக்கும், இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ் கூட வந்திருக்கின்றன, ஆனால் உள்ளுடன் மிக தவறாக இருக்கும். அந்த எழுத்துக்களில் இருக்கின்றஸ் என்பது அறிவியலின் அடிப்படை. அந்த ஒரு அடிப்படைக்கு பரமசிவம் வந்திருக்கின்றார் என்பதே மெய்யானது. அவர் பொய்யான முறையியல் கட்டுக்களால் கால்களை இடறிக்கொண்டு நிற்காமல், அதே நேரம் முறையியல் என்றது எங்கோ ஒரு இடத்தில் உற்பத்தி செய்து ஒரு பொதியாக வழங்கப்படுவதை நாங்கள் எடுத்து பாவிப்பதல்ல. அது எங்களினுடைய தேடல் தெரிவுகள் பயணத்துக்கூடாக முறையியல்கள் உருவாகி கொண்டே இருக்கும். நாங்கள் சொல்லுகின்ற சிறுவர் கதைகளில் இருந்து பாடுகின்ற பாடல்கள் வரை முறையியல்கள் இல்லாமல் இயங்க முடியாது. அவ்வாறு அது இல்லாவிட்டால் அது எங்களால் தொடர்பு கொள்ள முடியாமல் போய்விடுகின்றது. இந்த இந்த இடத்தில் அதாவது தோ பரமசிவம் அவர்களினுடைய அல்லது அவர்களிடத்திலிருந்து என்று நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த முறையியல் என்ற ஏதோ ஒரு என்றால் முறையியல்கள் பல இன்று பழங்குடி மக்கள் நியூசிலாந்தினுடைய பழங்குடி மக்கள் மேவோரி இன மக்கள் இண்டிஜினஸ் ரிசர்ச் மெத்தடாலஜிஸ் என்று தங்களுக்கான முறையியல்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அதை சொல்வது என்பது ஒரு ஆய்வு முறையாக ஆகி இருக்கின்றது. புகைப்படங்களுக்கூடாக ஆய்வுகளை வெளிப்படுத்துவது. ஆனால் எங்களது பல்கலைக்கழகங்கள் இன்றும் பார்த்தால் நீங்கள் எழுதி அடிக்குறிப்பி போட்டு அதில் உள்ள எதுவும் இருக்கலாம், அந்த முறையியல்கள் இல்லாவிட்டால் ஒரு ஆய்வாக இருக்க முடியாது. எப்படி ஒரு திரைப்படம் ஆய்வாக இருக்க முடியும்? எப்படி ஒரு நாவல் ஆய்வாக இருக்க முடியும்? என்னென்று சொன்னால் எங்களினுடைய கல்வி எப்படி உருவாக்குது என்று சொன்னால், இந்த ஃபிக்ஷன்கள் எல்லாம்
சும்மா இருந்து கற்பனையில் கைக்கு வந்த வாரம் எழுதி போவது என்ற வாரம் தான் புனியப்பட்டிருக்கு. ஏனென்று சொன்னால் எங்களிடம் இருக்கின்ற இந்த மரபு கதைகளும் அவ்வாறான ஒரு நிலையைத்தான் தோன்றுகின்றது. அதாவது ஒரு படிப்பறிவு அல்லாதவருடைய நாவில் கீறி அவரை பாட வைப்பது, அல்லது ஒரு 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 எந்த ஒரு புத்திசாலித்தனமற்றவரின் தோளில் தொட்டு அவரை கதை சொல்ல வைப்பது என்கின்ற கதைகள் வந்து அது எந்த உயர் படிப்பு படித்தாலும் இந்த கிரியேட்டிவ் வர்க் அல்லது இந்த கலை ஆக்கங்கள் என்றது அதுக்கு ஒரு அறிவார்ந்த தொழிற்பாடு அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் இன்னைக்கும் எங்களுடைய இந்த கிளாசிக்கல் ஆர்ட் ஆர்டிஸ்டுடன் கதைக்கும் பொழுது, அதாவது கர்நாடக சங்கீதம் பிரதத்துடன் கதைக்கும் பொழுது அது மேலே கூறையை காட்டி எல்லாம் அங்கிருந்து சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் அதன் சார்ந்த வரலாறு அறிந்தவர்கள் அதற்கான மறுமொழியை சொல்லுவார்கள். இதன் காரணமாகத்தான் என்று எமது சூழலில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை இந்த இந்த கிளாசிக்கல் ஆர்டிஸ்ட் ஃபோக்லோர் என்றது ஒரு தீண்டத்தகாத பாடமாகும். அவர்கள் அவ்வாறு சிந்திப்பதற்கான காரணம் என்னவென்றால் அவர்கள் தங்கள் தங்கள் துறையினுடைய வரலாறுகளை அறியாததுதான். அது எங்கோ வானத்தில் யாரோ ஒரு தேவரால் உருவாக்கப்பட்டு ஒரு புனிதமாக தங்களிடம் கையளிக்கப்பட்டதாக அவர்கள் நம்புகிறார்கள், நம்புகிறார்கள் இல்லை பாசாங்கு செய்கிறார்கள். ஏனென்றால் அந்த நம்பிக்கை இருந்தால் அதற்குரிய வித்துமமும் விவகமும் அங்கு தேவை. அவ்வாறான இசைக்கலைஞர்கள் இந்த வரலாற்றில் இன்று நீங்கள் பரதத்திலும் இசையிலும் கர்நாடக சங்கீதத்திலும் பார்க்கும் பொழுது அவற்றின் மிளர்வாக்கம் சார்ந்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் பல்வேறு ஆய்வுகளும் ஆத்திரிகைகளும் கூட வந்திருக்கின்றன. இத்தகைய ஒரு 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 பின்புலத்தில், அதாவது 100 ஆண்டுகள் கலை பண்பாட்டு கட்சிகள் அறிமுகப்படுத்தப்பட்டு 100 ஆண்டுகள் நாங்கள் கொண்டாடுகின்றோம், இத்தகைய ஒரு 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 சூழ்நிலையில் உலக நாடுகளில் குறிப்பாக ஆப்பிரிக்க லத்தீன் அமெரிக்க நாடுகளில் டீகோலனைசிங் கரிக்குலம், டீகோலனைசிங் யூனிவர்சிட்டிஸ் என்று மாணவர்கள் முன்னணியில் நின்று போராடுகின்ற சூழ்நிலையில் அதற்கு அறிஞர்கள் செயற்பாட்டாளர்கள் கூட இயங்குகின்ற அந்த ஒரு போராட்ட சூழலில் எங்களது பல்கலைக்கழகங்களில் நாங்கள் எதையாவது படித்து ஒரு பட்டம் எடுத்து ஒரு டெவலப்மெண்ட் ஆபீசராக போய்விடுவது என்பது பெரும்போக்காக இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த வகையான நாங்கள் எதற்காக கற்கின்றோம், ஏன் கற்கின்றோம், இந்த கற்கின்ற விஷயங்களை வைத்துக் கொண்டு நாங்கள் எவ்வாறு தொழிற்படப்போகின்றோம் என்கின்ற சிந்தனை என்பது அற்ற ஒரு வழியாகவே எங்களினுடைய பாடசாலைகளும் சரி பல்கலைக்கழகங்களும் சரி இருந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய இப்படியான ஒரு மிக இடர்மிகுந்த காலத்தில் கூட இந்த காலகட்டத்தை எவ்வாறு எதிர்கொள்வது என்கின்ற சிந்தனையை தூண்டுவதற்கு பதிலாக ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட பாடத்திட்டங்களை எவ்வாறு முடிப்பது, பயிற்சிகளை பரீட்சைகளை எவ்வாறு அளிப்பது, அவர்களை எவ்வாறு வெளியேற்றுவது என்கின்ற ஒரு தொழிற்சாலைத்தனமாகவே இயங்குவது என்பது எங்களினுடைய இந்த கல்வி சூழல் அல்லது கல்வி செல்வம் என்று சொல்லுகின்ற இந்த அந்த சூழல் என்றது எவ்வளவு எங்களுக்கு உதவ முடியாததாக அல்லது உதவக்கூடாததாக இருந்து வருகின்றது. இந்த சூழ்நிலையில் தான் தோப்பாவினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால் அவருடைய எழுத்துக்களை வாசிக்கும் பொழுது ஒரு ராகுல சங்கிருத்தாயனுடைய வொல்காவிலிருந்து கங்கையை வாசிக்கின்றது போன்ற பயணம். இவர் தமிழ் துறையை சார்ந்தவர். இவர் என்ன தொல்லியலையும் தொட்டெழுதுறார், ஒரு ஃபோக்லோரையும் தொட்டெழுதுறார், வரலாற்றை தொட்டெழுதுறார், ஒரு விடயத்தை தொடும் பொழுது இது எல்லாம் இயற்கையாக இணைந்துதான் இருக்கின்றன. அந்த இணைப்பை யாராலும் பிரிக்க முடியாது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் சில விடயங்கள் எழுதும் பொழுது அது தனி ஆட்களால் தனி ஆளுமைகளால் முடியாததாக குழுவாக பல்வேறு துறை சார்ந்தவர்கள் இணைந்து எழுதுகின்ற ஒரு பண்பாட்டை உருவாக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அத்தகைய ஒரு பயிற்சியில் முயற்சியில் நாங்கள் ஒரு தொடக்கத்தையும் ஆரம்பித்திருக்கின்றோம். ஓ பரமசிவனுடைய ஒரு ஆழ்ந்தகன்ற அறிவு என்பது பல துறை அறிவை ஆளுமைத்தனமாக தனது எழுத்துக்கொண்டு கொண்டிருக்கின்ற வல்லமை. இவற்றை நாங்கள் பேராசிரியருடைய சிவத்தம்பியினுடைய உரையாடல்களிலும் உணர்ந்து கொள்ள முடியும். மிக முக்கியமாக பேராசிரியர் ரகுபதியுடைய உரையாடல்களில் தலைகிருகிருக்க வைக்கக்கூடியதாக ஒரு விடயத்தை பல்வேறு துறைகள் சார்ந்து இணைத்து சொல்லுகின்ற அந்த அறிவு தான்
நாங்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் வைத்திருக்கின்ற மீப்பொருள் காண்பது அறிவு. எந்த அறிவும் காது தனியாக மூக்கு தனியாக வாய் தனியாக கையாளக்கூடிய வகையில் இல்லை. எல்லாம் ஒன்றிணைந்ததாகத்தான் அந்த உடல் இயங்கிக் கொண்டிருப்பது போல அறிவு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இது மிக முக்கியமான ஒரு விடயம். இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னால், தோப்பா எவ்வாறு இந்த நவீன அறிவியல் முறையியல் கட்டுப்பாடுகளினுடைய தலைகளில் இருந்து நீங்கி அவரது எழுத்துக்களை உருவாக்கி இருக்கிறார் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். என்று சொன்னால், நீங்கள் பல்கலைக்கழகம் சார்ந்த அறிஞர்கள் அல்லது ஆய்வு ஒரு அறிவார்ந்த கட்டுரை என்னும் பொழுது முறையியல் என்ற விஷயத்தை, இது எந்த முறையியலுக்காக வருகின்றது, அந்த முறையியல் என்ற விஷயம் கேள்விக்குரியதாக இருக்கும். இந்த முறையியல் என்றது என்ன? இந்த 2000 வருஷ அறிவு பாரம்பரியம் கொண்ட, நாங்கள் பெருமை பேசுகின்ற இந்த அறிவு உருவாக்க பாரம்பரியத்தில் முறையியல்கள் இருக்கவில்லையா? நாங்கள் என்ன சொன்னாலும், பிளேனை கண்டுபிடித்தாலும் சங்க காலத்துல பிள்ளைகள் காட்டுவோம், COVID-19 என்றாலும் சங்க காலத்துல காட்டுவோம். ஆனால் இந்த 2000 வருட ஒரு அறிவுருவாக்க பாரம்பரியத்தில் எங்களிடம் இருந்த முறையியல்கள் என்ன? அந்த முறையியல்களை முன்னெடுக்க முடியாதவர்களாக நாங்கள் ஏன் இருக்கின்றோம்? ஏன் அதை கொண்டு வர முடியாதவர்களாக இருக்கின்றோம்? எவ்வாறு அந்த விடயங்களை கொண்டு வரும் பொழுது, ஏனென்றால் அது இன்றைய காலகட்டத்தில் அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஏனென்று சொன்னால், உலகத்தின் பல பாகங்களிலும் தங்கள் சார்ந்த கடந்த கால அறிவுருவாக்க முறையியல்களை இந்த மேற்கத்தைய நவீன இந்த நவீனமய ஆதிக்க முறைகள், இங்கு உரையாடும் பொழுது ஒரு விஷயத்தை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும், இந்த நவீனமயமாக்கத்தினுடைய மறுபக்கமான அந்த ஆதிக்க கூறுகள் கேள்விக்குட்படுத்தப்படுகின்றனவே அன்றி, அங்கிருக்கின்ற ஆக்கப்பூர்வமான விடயங்கள் கண்மூடிக்கொண்டு மறுப்பதான ஒரு விவாதத்தில் நாங்கள் இருக்கவில்லை. இந்த விடயம் சார்ந்து லத்தீன் அமெரிக்க அறிஞர்கள் டார்க் சைட் ஆஃப் மாடர்னிட்டி என்று நிறைய விடயங்களை பரவலாக எழுதியிருக்கிறார். ஆனால் எங்களது பக்கத்தில் இந்த நவீனமயமாக்கம் என்பது ஒரு ஒரு தேவலோக மீட்பாகவும், ஒரு முற்போக்குத்தனங்கள் இல்லாமல் இருந்த ஒரு சமூகத்தை ஒரு முற்போக்கு, அதாவது அவர்களுடைய பாசையில் நாங்கள் நாகரிகப்படுத்தப்பட்டதாக எந்த ஒரு விமர்சனமும் அற்ற வகையில் தான் எங்களுடைய நவீன கட்டளை சூழலில் புழங்கப்படுகின்றது. இந்த விடயங்கள் சார்ந்த எதிர்ப்புகள், இது சார்ந்த விமர்சனங்கள் நிறையவே நடந்திருக்கின்றன. ஆனா அந்த விஷயங்கள் எல்லாம் புறங்கட்டப்பட்டவையாக இருக்கின்றன. இன்றைய சூழலில் நாங்கள் ஒரு எங்களுக்கான ஒரு உலகம் தழுவிய எல்லா மனிதர்களும் எல்லா உயிர்களும் வாழ்கின்ற இந்த அழகான பூமியை காப்பதற்கும் வளர்ப்பதற்குமான ஒரு அறிவுருவாக்கத்தை செய்கின்ற ஒரு சிந்தனையில் வந்து, நாங்கள் எங்களினுடைய காலாதி காலமான அறிவுருவாக்க முறைகள் அவற்றை அறிந்து கொள்வதும், அவற்றின் ஆதிக்க கூறுகளை கேள்விக்குட்படுத்தி நிர்வாகம் செய்வது என்பது மிக முக்கியமான. இப்பதான் இண்டிஜினஸ் ரிசர்ச் மெதடாலஜிஸ் என்றது இந்த மயோரி பழங்குடி மக்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். மெதடாலஜி ஆஃப் தி ஒப்ரெஸ்ட், ஒடுக்கப்பட்டவர்களுக்கான முறைகள் என்பது இந்த இந்த விளிம்புநிலை மக்கள் மத்தியில் இருந்து வந்திருக்கின்றது. ஃபெமினிஸ்ட் மெதடாலஜி என்பது பெண்ணிலைவாத சிந்தனையாளர்களிடம் இருந்து வந்திருக்கின்றது. இவ்வாறுதான் இந்தியாவினுடைய விளிம்பு நிலை சார்ந்த சிந்தனையாளர்களிடம் இருந்து புதிய ஆய்வு அணுகுமுறைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தடம் சார்ந்து நாங்கள் ஒரு புதிய ஆய்வு முறைகள் கடந்த காலத்திலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அல்லது உலகத்தின் இன்னொரு பகுதியில் இருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆய்வு முறைகளை உள்வாங்கி எங்களது அறிவுருவாக்கத்தை செய்வதற்கான ஒரு நல்ல சிறந்த உதாரணமாக தோப்பா அவர்களின் எழுத்துக்கள் காணப்படுகின்றன. இதனுடன் நாங்கள் பார்க்கும் பொழுது, இதனுடைய தொடக்கம் ஒரு 50-60களில் பேராசிரியர் கணபதி பிள்ளையினுடைய அந்த எழுத்துக்கள், முக்கியமாக
அவர் சங்கிலி நாடகம் எழுதியது, சங்கிலி நாடகம் முன்னுரை எவ்வாறு அவர் வரலாற்றை வந்து ஒரு ஆற்றுகை கூடாக வெளிப்படுத்துகின்ற, இன்று ஆப்பிரிக்க நாடுகளில் முக்கியமாக இந்த வரலாறுகளை நாடகங்களாக ஆக்குகின்ற அந்த போக்கு என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக காலனித்துவ எதிர்ப்பாக அங்கு உருவாகியிருக்கின்றது. ஆனால் துரதிருஷ்டவசமாக எங்களிடம் இந்த வரலாறுகளை நாடகமாக்குவது அல்லது சினிமா ஆக்குவது அது ஒரு ரொமான்டிசிசத்தில் போய் சிக்கி கிடக்கின்றது. இந்த விடயங்கள் ஆய்வுகளுக்கூடாக நாங்கள் இந்த வரலாறுகளை நாடகமாக்கி மக்கள் மேம்படுத்துகின்ற அந்த அந்த வரலாறு என்பது முழுக்க முழுக்க இந்த நவீன அறிவு சுட்டுகின்ற ஆதாரங்கள் மட்டுமல்ல, உலகத்தில் பல்வேறு சமூகங்கள் வாழ்கின்றன. கல்லால் கட்டுகின்ற செப்புத்தவர்கள் பாவிக்காத அந்த சமூகங்கள் வாழ்கின்றன. அந்த சமூகங்களினுடைய இந்த ஊடகங்களை பாவிக்காது வாழ்ந்து வருகின்ற வாழ்ந்து வந்த அந்த சமூகங்கள் வரலாறற்றியா. இந்த இடத்தில் தான் நாங்கள் எங்களினுடைய குறிப்பாக கிழக்கிழங்கையில் இன்றும் இயக்கத்தில் இருந்து கொண்டு வருகின்ற இந்த கிராம தெய்வ சடங்குகள் முக்கியம் வகிக்கின்றன. கிராம தெய்வ சடங்குகள் வந்து அதனுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், அது சொற்பம் பற்றியோ நரகம் பற்றியோ பேசவில்லை. அது இந்த உலகத்தில் மனிதர்கள் மகிழ்ச்சியாக சுகதேகியாக எவ்வாறு வாழ்வது, மற்றவர்களுடன் கொண்டு கொடுத்து எவ்வாறு வாழ்வது என்று அந்த ஒரு குறித்த காலத்தில் பந்தல் போட்டு சடங்கு செய்துவிட்டு அவர் திருப்பவும் தன்னோட வாழ்க்கைக்கு போய்விடுவார்கள். இங்கு பாடப்படுகின்ற அந்த காவியங்களில் அந்த சமூகங்களினுடைய வரலாறுகள், அவர்கள் சமூகங்களை உலகங்களை எவ்வாறு பார்க்கின்றார்கள் என்ற விஷயங்கள் காணப்படுகின்றன. பேராசிரியர் சிவத்தம்பி அடிக்கடி சொல்வார், சிங்கள மக்களிடம் தங்களினுடைய வரலாறுகளை ஆவணப்படுத்துகின்ற முறைமை பௌத்த விகாரைகளில் இருந்தது, ஆனால் எங்களிடம் அப்படி ஒரு மரபில்லை. ஆனால் எங்களிடம் நாங்கள் இன்னொரு இடத்தில் இருந்தது இங்கு இல்லை என்று சொல்வதற்கு மாறாக, எங்களிடத்தில் எது எவ்வாறு இருந்து கொண்டிருப்பது என்று பார்க்கின்ற பார்வை என்பது முக்கியமானது. இதைத்தான் நாங்கள் தோப்பாவிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கிராம தெய்வ சடங்குகளில் படிக்கப்படுகின்ற இந்த காவியங்கள் அம்மானைகள் வந்து அந்த சமூகங்களினுடைய வரலாற்றை அவர்களினுடைய உலக நோக்கை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றன. அவை வெறுமனே அந்த தங்களுடைய குலதெய்வங்களை பாடுகின்ற போட்டி தகவல்கள் அல்ல. எனவே நாங்கள் இங்கு ஆகமமயப்படுத்துகின்ற ஒவ்வொரு கிராம தெய்வம் என்பதும் நாங்களே எங்களது வரலாறுகளை அளிக்கின்ற வேலையை செய்கின்ற ஒரு விடயமாகும். அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. வேறவராவது வந்து அளித்தால்தான் நாங்கள் கொண்டிருப்போம். ஆனால் நாங்கள் ஆக்க வேண்டிய விடங்களை நாங்கள் அளித்துக் கொண்டிருப்பதை கொண்டாடுபவர்கள். வேறு யாரும் வந்து இதை செய்தால் உடனே நாங்கள் கொண்டிருப்போம். ஆனால் நாங்கள் மறந்து விடுவோம் அல்லது அழித்து விடுவோம். இந்த இந்த உளவியலில் இருந்து மாறுவது என்பது மிக முக்கியமானது. இந்த விடயங்களை 60களிலேயே பேராசிரியர் கணபதி பிள்ளை அவர்கள் மிக முக்கியமாக மேற்கொண்டிருக்கிறார். மலையகத்தில் சி வி வேலுப்பிள்ளை அவர்கள் அவர் ஆங்கிலத்திலும் இந்த விடயங்கள் சார்ந்து எழுதியிருக்கிறார். உள்ளூர் இந்த 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 ஃபோக்லோர் அல்லது உள்ளூர் அறிவு முறைகள் இந்த விடயத்தை தான் நாங்கள் 2000 ஆண்டில் உள்ளூர் அறிவுத்திறன் செயற்பாடுகள் என்ற ஒரு எண்ணக்கருவின் அடிப்படையில் செயற்பட்டு வருகின்றோம். இந்த விடயங்களை 60களில் சி வி வேலுப்பிள்ளை அவர்கள் ஆங்கிலத்தில் டைம்ஸ் ஆஃப் சிலோன் 50கள் 60களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் ஆங்கிலத்தில் அவற்றை கொண்டு வந்திருப்பார். அதற்கு பின்பு இந்த ஒரு உள்ளூர் அறிவுருவாக்கம் ஒரு விழிப்புணர்வு சமூக மாற்றம் என்ற செயற்பாட்டை பல்வேறு வழிகளில் நடேசையர் மீனாட்சி அம்மாள் நடேசையர் என்பவர்கள் முன்னெடுத்திருப்பதன் ஊடாக நாங்கள் பார்க்க முடியும். இந்த அறிவூட்டல் முறைகள் எவ்வாறு இந்த சடங்கு முறைகள் அறிவுறுத்தலை கொண்டு வருகின்றன, பாரம்பரியமான கலைகள் அறிவுறுத்தலை கொண்டு வருகின்றன, பாரம்பரியமான அறிவு முறைகள் மருத்துவம் சார்ந்து பல்வேறு தொழில்துறை சார்ந்து இந்த அறிவுருவாக்கங்களை செய்து கொண்டு வருகின்றன, அது எவ்வாறு தொடர்ச்சியாக பேணப்பட்டு கொண்டு வருகின்றது, அவர்கள் எவ்வாறு புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கின்றார்கள், அவர்களை எவ்வாறு அதை பரிசோதிக்கின்றார்கள்,
இந்த விடயங்கள் எதையுமே நாங்கள் பார்ப்பதில்லை. அண்மையில் கோவிட் 19 அந்த பிரச்சனையின் போது கூட இந்த உள்ளூர் மருத்துவம் சார்ந்த விஷயங்களை அவை பரிசோதிக்கப்படாதவை, அவற்றை பாதிக்காதீர்கள் என்கின்ற விஷயங்களையே இந்த மருத்துவர்கள் அடிக்கடி கூறி வந்தார்கள். சரி, நீங்கள் பரிசோதித்த விடயத்தை கூறுங்கள், அவர்களிடம் கூறுவதற்கு எதுவும் இல்லை. அல்லது இதை பரிசோதித்து நீங்கள் பரிசோதித்தது தகுதியற்றது என்று கூறுங்கள் உங்களது லேபுகள், அதுவும் இல்லை. ஒரு காரண காரிய ரீதியான அதை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லுபவர்கள் காரண காரிய ரீதியாக நிரூபிக்காமல் நிராகரிக்கின்ற விஷயத்தையே நாங்கள் இந்த நவீனமயமாக்கத்தின் போது எங்களுடைய காலாதிகால அறிவு முறைகள் நிகழ்ந்திருப்பதை கண்டு கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் 21 நூற்றாண்டிலும் 2021 அதை உச்சபட்சமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த விடயங்களை விளங்கிக் கொண்டு இவற்றிலிருந்து விடுபடுவது எப்பார், அது மிக முக்கியமானது. நாங்கள் ஒரு நிலத்தை கட்டுப்படுத்தி வைத்திருப்பதோ அல்லது அதுக்கு நினைவாக ஒரு பொருளை வைத்திருப்பதோ என்பதற்கு மேலாமல் இந்த மாற்றத்தை கொண்டு வருவது என்பது விடுதலைக்கு மிக அடிப்படையாகும். அந்த இந்த வகையில்தான் ஆப்பிரிக்க சமூகத்திலிருந்து அந்த உபுண்டு என்ற பிலோசபியை கொண்டு வருகிறார்கள். லத்தீன் அமெரிக்க சமூகத்திலிருந்து பென்பியர் என்ற அந்த கான்செப்டை கொண்டு வருகிறார், அதாவது உலகின் நல்வாழ்க்கை. எங்களிடம் 70களில் யாதும் ஒரே யாவரும் கேளி என்கின்ற ஒரு 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 கருத்தாக்கம் வலுப்பெற்றிருந்தது, அது இன்று மிகவும் மறைந்துவிட்டது. ஆகவே நாங்கள் எத்தகைய ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் இன்றைய காலத்தையும் எதிர்காலத்தையும் உருவாக்குவதற்கான ஒரு ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்கப் போகின்றோம் என்று சொன்னால், அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக ஈழத்தில் எங்களிடம் பேராசிரியர் கணபதி பிள்ளை அவர்கள், சி வி வேலுப்பிள்ளை அவர்கள், அதற்கு பின்பு செயல்களத்தில் பேராசிரியர் வித்யானந்தன் அவர்கள் தொழிற்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்னொரு தளத்தில் பரமசிவம் அவர்கள் எவ்வாறு ஒரு விடயம் என்பது அது தனித்து வேற ஏதோருடையும் தொடர்பற்றது அன்று, அது பல்வேறு விடயங்களுடனும் இணைந்ததாக இருப்பதுதான் இயல்பானது இயற்கையானது என்ற வகையில் அந்த அடிப்படையான சிந்தனையை அவரது எழுத்துக்களூடாக தந்திருக்கிறார். இதன் இன்னும் பரிமாணம் தான், நாங்கள் பல்வேறு துறை சார்ந்தவர்கள் குறித்த விடயங்கள் சார்ந்து எழுத வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த அந்த பண்பாடு என்பது தமிழில் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். இது நாங்கள் பல்வேறு மொழிகளில் பார்க்கும் பொழுது ஒரு எக்கனமிஸ்ட், பிலோசபர், ஒரு அக்ரிகல்ச்சரை சேர்ந்தாக்கள் எல்லாம் இங்கே அது பெரிய கேள்வியாக இருக்கு. நான் ஒரு பிலோசபரோட சேர்ந்து என்ன எழுதுறேன், நான் எக்கனமிஸ்ட். இந்த அடிச்சுத்தான் ஒரு அண்மையில வந்து ஒரு ஒரு அறிஞர் லண்டன் ஸ்கூல் ஆஃப் இக்கனாமிக்ஸ் அதுல ஒரு ஆற்றிய உரை என்றது மிக முக்கியமானது. ரிசர்ச்சன்ஸ் அண்ட் இக்காலஜிஸ்ட் மேகசினுடைய முன்னாள் ஆசிரியராக இருந்தவர், அவருடைய உரை என்பது இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கவனத்தில் கொள்வது முக்கியம். அதாவது லண்டன் ஸ்கூல் ஆஃப் இக்கனாமிக்ஸ் நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். அவர் சொல்கிறார், லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்றது லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்காலஜி அண்ட் எக்கனாமிக்ஸ் என்று மாறும் பொழுதுதான் அது ஒரு மெய்யான அர்த்தத்தை கொண்டதாக இருக்கும் என்று அவர் எக்காலஜி என்கின்ற அர்த்தப்பாட்டையும், அது கிரீக் மூலத்தில் எவ்வாறு இருக்கின்றது, எக்காலஜி எக்கனாமிக்ஸ் அந்த எக்கோனமி என்கின்ற அந்த விஷயங்களை அழகாக விளங்கப்படுத்தி எக்கனாமிக்ஸ் தனியாக இருக்க முடியாது, அது எக்காலஜியோட சேர்ந்திருக்கிறதுதான் அது அதனுடைய ஒரு ஒரு ஆதிக்கமற்ற சுரண்டலமற்ற ஒரு தன்மையை பெற்று வெல்பீயிங் ஆஃப் த வேர்ல்ட், வெல்பீயிங் ஆஃப் த சொசைட்டி என்பதற்கு வழிவகுப்பதாக இருக்கும். எனவே நீங்கள் அதற்கு உலகிற்கு முன்மாதிரியாக இருங்கள். லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்காலஜி அண்ட் எக்கனாமிக்ஸ் ஒரு முன்மாதிரியாக இருங்கள். இந்த ஒரு அறைகூவல் அவருடைய சதீஷ்குமார் அந்த அறிஞருடைய பெயர், அவருடைய அறைகூவல் என்பது
எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் மிகுந்த முக்கியத்துவம் உடையது என்பது ஏனென்று சொன்னால் இந்த பள்ளிக்கூடங்கள் பல்கலைக்கழகங்கள் வந்து அது ஒரு நீண்டு நிலைத்திருக்கும் காலனித்துவ முகவர் நிறுவனங்களே அன்றி நாங்கள் நினைப்பது போல் எங்களுக்கு அறிவொளியூட்டும் ஒரு அமைப்பாக எந்த அளவுக்கு இருந்திருக்கின்றது என்கின்றது மிகப்பெரிய கேள்வி. அதனுடைய சாதகமான பக்கங்கள் இருக்கின்றன. அதே நேரம் நாங்கள் அதன் மிகுந்த பாதகமான பக்கங்கள் இந்த டார்க் சைட் ஆஃப் த மாடர்னிட்டி என்பதை கவனிக்க தவறி இருக்கின்றோம். அந்த கவனத்தை கொண்டு வருகின்ற அந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ள வைக்கின்ற ஒரு அறிஞராக எங்களுக்கு ஒரு ஒரு முன்னோடியாக முன்னுதாரணமாக தோப்பாவும் இருந்திருக்கின்றார் என்பது ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்று கூறி எனது இந்த உரையை முடிக்கின்றேன். கலந்துரையாடலில் சந்திப்போம். நன்றி. நன்றி சார். தொடர்ச்சியா இந்த முதல் தொடக்க உரைகள் முடிஞ்ச அப்புறம் உரையாடல் நிறைய விஷயங்கள் என்ன நிறைய பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரெண்டு விஷயம் நன்றி. உண்மையில சண்முகம் சார் இருக்கிறார், அவர் ஞாபகப்படுத்திருக்க நன்றி. இலங்கையில குறிப்பா இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில சமூகவியல் பண்பாட்டுவியல் சம்பந்தமான விஷயங்களை தமிழ் சூழலுக்கு கொண்டுறதுல தெரிஞ்சு கொள்றதுக்கு இப்போதைக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரே ஒரு பெரிய வளமா இருக்கக்கூடியது சண்முகம் சார் தான். அவருடைய அறிமுகத்தோட தான் இலங்கை தொடர்பான பண்பாட்டியல் ஆய்வுகள் பற்றின தகவல்கள் அது வாசிப்புகள் வந்து உருவாகி கொண்டிருக்குது. அடுத்த விஷயம் வந்து சார் சொன்ன மாதிரி பரமசிவன் அவர்கள் வந்து நமது பண்பாட்டில் மருத்துவம் என்ற விஷயத்த வந்து குறிப்பில் சொல்லியிருப்பார். அந்த குறிப்பில் அவர் மிக முக்கியமா வந்து இந்த எதிர்கால மரபுல சித்தர் மரபுகள்ல வந்து இப்படி சித்தர்களை வந்து ஏன் மக்கள் ஏற்றுக்கொண்டாங்கன்றதுல வந்து அவங்க வந்து ஒரு மருத்துவர்களாக இயங்கிய விஷயத்த முன்வச்சிருப்பார். அதே நேரம் எங்கள்ட்ட வந்து பாட்டி வைத்தியம் சொன்னா அது ஒரு கீழா பாக்குற தன்மை இருக்குது, நம்ம காலத்துக்கு பொருத்தமில்லா தன்மை இருக்குது. ஆனா காலங்காலமா இயங்கி வந்த எங்களோட பாரம்பரிய மருத்துவ அறிவுகள் மீதான மாற்று பார்வையில முன்வைக்க வேண்டிய தேவைகள் எல்லாமே சொல்லி வச்சிருப்பார். இப்படி அவர் பார்க்குற ஒவ்வொரு பார்வைகளும் எங்களுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும். சிலப்பதிகாரம் வந்து ஒரு அரச எதிர்ப்பு புத்தகமா ஒரு காவியமா அவர் சொல்லி கொண்டு சொல்லுவார். ஜனநாயக மரப்புல வந்த ஒரு காவியமா சொல்லியிருப்பார். அதே நேரம் வந்து ஆக பெரிய ஆச்சரியமா இருந்தது அந்த தமிழ்நாட்டுல காலில் உள்ள கல்ச்சர் வந்தது, காலில் விழுந்து கும்புற கல்ச்சர் வரைக்கும் ஒரு அடித்தொழுதல் ஒரு கட்டுரை இல்லைப்பா. அந்த கட்டுரை வந்து எப்படி தமிழ் சமூகத்துக்குள்ள வந்து இந்த அடித்தொழுந்து எழும்புற வரலாறு வந்து கலாச்சாரம் உருவாகி தோன்றி சமண மதத்துல இந்த தோன்றி அது பேர்ந்து எப்படி மாறி பெண்களுடைய குடும்ப வாழ்க்கை வரைக்கும் போய் சேர்ந்தது என்ற பற்றின ஒரு கலாச்சார மறுவாசிப்பாக அடித்தொழுதல் என்ற விஷயத்த அவர் பேசியிருப்பார். இப்படி தோப்பா தான் போற எல்லா இடங்கள்லயுமே ஒரு வித்தியாசமான சொன்ன மாதிரி உள்ளூர் கலாச்சார பண்பாட்டு விளிமியங்களுக்குள்ளாக இயங்குற விஷயங்களை சொல்லி கொண்டிருப்பார். சொன்ன மாதிரி அவருடைய முறையியல் வந்து தனி முறையில் அவருடைய முதலாவது முனைவர் பட்ட ஆய்வான அழகு கோயில்ன்றது கோயில் பற்றின ஆய்வுல வந்து ஒரு முக்கியமான ஒரு முறையில அதுக்கு பிறகு வந்த எல்லா ஆய்வுகளுக்கும் முன்மாதிரியா வச்சிருந்தார். ரெண்டு விஷயம் அதுல முக்கியமா சொல்ல ஒன்று அவர் கோயில் அமைப்பு முறை அதோட சம்பந்தப்பட்ட இயங்குற அந்த சமூக குழுக்களுடைய வரலாறு இந்த மாதிரி விஷயங்களை முன்வச்சிருப்பார். அது ஆகப்பெரிய ஆச்சரியம். குறிப்பிட்ட இடத்துக்கு பிறகு ஏன் அந்த கடவுள் வந்து குறிப்பிட்ட சாதியினுடைய உடை பண்பாட்டு மரபை எடுத்துக்கொள்ளுது அந்த வந்து அது அதை அதை வச்சுக்கொண்டு அந்த கள்ளழகர் அந்த திருவிழா வந்து இந்த காலத்துல இந்த மன்னரால ஏன் அது வந்து அந்த விஷயம் வந்து சேர்ந்தது பல ஒரு விஷயங்களை சொல்லி வச்சிருப்பார். அதை விட இந்த இப்படி ஒரு மாட்டு மரபை பேசி கொண்டிருக்கிற தோப்பா சொன்ன மாதிரி சித்தர் மரபு இந்த மாட்டு மரபு இந்த கல்வி மரபுல சொல்லிக்கு வந்து அவருடைய இந்த பார்ப்பன இதுதான் பார்ப்பனியம் எனக்கு இதுதான் பார்ப்பனியம் என்ற கட்டுரையில வந்து எப்படி இந்த பாடமாக்குற இன்றைய கல்வி முறை வந்து அதிகாரத்துக்கும் ஒரு ஒரு பார்ப்பனிய அல்லது பிராமணிய மயமாக்கலுக்கு போய் ஒரு அதிகார மரபு ஜனநாயக மரபுக்கு பண்பாட்டு சொல்லுக்கு இட்டு சென்றது என்றதை வந்து அழகா சொல்லி வச்சிருப்பாரு. என்ன சொன்னா காலங்காலமாக பாட வேத கல்வி இருந்து பாடமாக்குற மரபுல வந்துச்சு. இப்ப பாடமாக்கி பரீட்சைக்கு போற இந்த சிஸ்டத்துல வந்து யார் மேல நின்றாங்கள், அதுல இருந்து புறமொதுக்கப்பட்டிருந்த பெரும்பான்மையானாக்கள் யார் என்ற விஷயங்களை வச்சுக்கொண்டு எப்படி எங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற அந்த பரீட்சை முகமான பாடமாக்குற கல்வி வந்து ஒரு ஒரு சமுதாயத்துக்கான அநியாயமாக ஒடுக்குமுறைக்கு துணை போகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதை கூட அவர் தொட்டு காட்டியிருப்பார். அதுக்கு அடுத்ததாக தோப்பா குடும்ப உறவுகள் சார்ந்து இந்த மரபுகள் பற்றி குடும்ப உறவுகள் சார்ந்து கூட பல்வேறு மாற்று பார்வைகளை முன்வச்சிருப்பார். குறிப்பா பாரதிதாசனோட குடும்ப வழக்குக்கு அவர்கள் அறிமுகமாக இருக்கட்டும், அல்லது அறியப்படாத தமிழகத்தில் எழுதப்பட்ட வாழ்வும்
வீடும் வாழும் என்ற அந்த தொகுப்புல உள்ள கற்றையா இருக்கட்டும், மஞ்சளும் தாலியும் பற்றி பேசுகிற விஷயமா இருக்கட்டும், அல்லது கைம்பண்ணும் சொத்துரிமையும் உறவு பெயர்கள் பேரக்குழந்தைகள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்ல வந்து குடும்ப உறவுகள் தமிழ் சமூகத்துல இயங்கின தமிழ் பண்பாட்டில் அது தரக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் போன்ற விஷயங்களை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய தன்மை இருந்தது. உண்மையா சேர் சுட்டி காட்டின மாதிரி நவீனத்துவம் அல்லது இந்த விஷயங்கள் என்று சொல்லப்படுற விஷயங்கள்ல வந்து அவர் மறுதளிக்க இல்லை. ஆனா இதெல்லாம் புது கண்டுபிடிப்பு அல்ல, தமிழ் மரபுல வந்து இந்த 2000 வருஷம் ஒரு நாகரிகமா அடைஞ்சு வந்த சமூகத்துக்குள்ள இந்தந்த விஷய கூறுகள் வந்து எவ்வாறு இயங்கி கொண்டிருந்தது என்றதை வந்து முன்வைக்கிறதுலையும் அந்த கூறுகள் இந்த சூழலுக்கும் எங்களோட நிலத்துக்கும் எங்களோட பண்பாட்டுக்குள்ளையும் எப்படி எங்கி கொண்டு வந்ததுலையும் எவ்வளவு முக்கியமான விஷயம் என்றதை முன்வைக்கிறதும் அவர் கவனம் செலுத்தினார். அவர் ஒன்றும் பின்னோக்கி போய் ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனைகளை முன்வைக்கல, அதே நேரம் முற்றுமுழுதான பகுத்தறிவினுடைய வன்முறைக்குள்ள போய் நின்று எல்லாத்தையும் மறுதளிச்சு கொண்டு புதுசா எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடிய விஷயங்களை வைக்கல. குறிப்பா உலகமயமாக்கல் என்றதை ஒரு பொருளாதார விஷயமா விழாம பண்பாட்டு வேர்களை சிதைக்கிற விஷயமா முன்வைச்சதுல வந்து அவருடைய இந்த நாங்கள் ஏன் உள்ளூர் அறிவை உள்ளூர் மரபறிவை உள்ளூர்ல இருந்து உருவாகி வந்த விஷயங்களை பார்க்கணும் என்ற விஷயத்த பல்வேறு விஷயங்கள்ல பல்வேறு கட்டுரைகள்ல வந்து அவர் முன் வச்சிருப்பார். ஏன் இந்த குடும்ப விஷயத்த சொன்னான்னு சொன்னா குடும்ப உறவுகள் அந்த தமிழ் பண்பாட்டு சூழல்ல வந்து எப்படி இயங்கிச்சு, அதனுடைய ஜனநாயக மறுப்பு அல்லது பிற்போக்குத்தனமான கூறுகளை எப்படி இயங்கினது என்றது எல்லாத்தையுமே தோப்பா வந்து மிக நெருக்கமாக சொல்லியிருப்பார். அந்த வகையில வந்து அடுத்ததாக தோப்பா பற்றின சொந்த ஆழ்நிலைப்பட்ட சொந்த நிலை அல்ல ஆழ்நிலைப்பட்ட புரிதலோட ஒரு அடுத்த உரையை இங்க செய்ய வந்திருக்கிறாங்க கலாநிதி அம்மா நதிரா அவர்கள். அவ வந்து முதுநிலை விரிவியாளருக்கா மொழித்துறையில இருக்கிற கிழக்கு பல்கலைக்கழகத்துல, அதை விட இன்றைக்கு ஜெயசங்கர் சொன்ன மாதிரி தோப்பானுடைய ஒரு வளப்பு மகளாக இலங்கையில் இருக்கக்கூடியவ அவதான். நினைக்கிற முத்துலிங்கம் அவர்களுடைய ஒரு அங்கே இப்ப என்ன நேரம் நினைக்கிறேன் அதுல ஒரு பேட்டியில முன்னுக்கு சொல்லியிருப்பாரு, கனடாக்கு தோப்பா போய்க்க தான் போனேன் ஒரு வடிவான ஷர்ட் போட்டிருந்தார். அப்ப பொண்ணு கண்டுபிடிக்க வடிவான ஷர்ட் போட்டுங்க என்னோட சிரிச்சு கொண்டு சொன்னார். ஒரு கனடா வர்ற நான் வழக்கமா எளிமையான ஆள், கனடா வர்ற காண்டி 2 ஷர்ட் வாங்கினான். முதல் தடவையா 2 ஷர்ட் வாங்கினான். அதை உதாரணம் நினைக்கிறேன், 2 ஷர்ட் வர வேண்ட வேண்டி வந்துட்டு சொல்லி அந்த 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 இயல்பு அந்த சோபாவை ஒரு சாதாரண சந்திக்க அவருடைய வாழ்வியல் பற்றின ஒரு சின்ன குறிப்பா அது அந்த அந்த குறிப்பு ஒன்றுதான் இருக்கு. அதை தாண்டி தோப்பா எப்படி இருந்தார் அந்த அவர் அவர் பற்றி அவருடைய வாழ்வு அவருடைய நடைமுறைகள் அவருடைய சிந்தன முறை பழக்க வழக்கங்கள் அவருடைய இயல்புகள் இந்த விஷயங்கள நேரடியாக இருந்து பழகி அங்கேயே தங்கியிருந்து அறிஞ்சு கொண்ட வந்து கலாநிதி மா நதிரா அவர்கள். அவர்கள் தோப்பாக்கும் தனக்குமான ஆழிப்பட்ட உறவுகள்ல இருந்து தோப்பாவை எங்களுக்கு அறிமுகப்படுத்த வருமாறு அன்போடு அழைக்கிறேன். உண்மையிலே அவ வந்து சிவத்தம்பி அவரிடமிருந்து தன்னுடைய இளங்கலை மற்றும் முதுகலை முதுத்துவமானி கல் வழிகாட்டல செய்து முடிச்சா பிறகு முனைவர் பட்டத்துக்காக தோப்பாக போனவர். இந்த ரெண்டு பெரிய பாக்கியம் அவர் கிடைச்சிருக்குது. ஆகவே தோப்பா பற்றின ஆழ்நிலை சார்ந்த புரிதலோட அவர் சிந்தனை பற்றின பயிர்களை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுமாறு அவர் அன்போடு அழைக்கிறார். நினைவு பகிரிலே என்று கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் சத்யன் என்னிடம் கேட்கின்ற பொழுது எனக்கு நான் இன்னும் தோப்பாவை இழந்த வழியில் இருந்து மீளவில்லை என்றே நினைக்கின்றேன். எனக்கு இது மிகவும் குறுகிய ஒரு காலமாகவே இருந்தது. ஏனென்றால் தோப்பா அவர்களோடு நான் ஒரு ஸ்காலராக மாணவியாக ஆய்வு மாணவியாக போய்விட்டு ஆய்வை முடித்து விட்டு வந்த ஒருத்தி அல்ல என்ற விதத்திலே எனக்கு அது ஒரு பெரிய வலியை இன்று வரை தந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நான் இலங்கையிலே தோப்பா பற்றிய ஒரு நினைவு பகிரலை அல்லது அவருடைய அறிவு பற்றிய பகிரலை நாங்கள் நடத்த வேண்டும் என்று தோப்பா அவர்கள் இறப்பதற்கு முன்னர் கூட ஜெய்சங்கர் பலமுறை என்னோடு கதைத்திருக்கிறது. ஆனால் சந்தர்ப்ப சூழல்களால் அது நடக்கவில்லை. இந்த சந்தர்ப்பத்தை இன்று சத்யன் அவர்களும் விதை குழுமமும் வழங்கியமைக்கு நான் மிகுந்த நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுல மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்னவென்றால் தோப்பா விரும்பியதும் அதுவே, அதைத்தான் நான் முன்னரேயே சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். தோப்பா விரும்பியதும் தன்னுடைய எழுத்துக்களை
பல்கலைக்கழக மட்டத்தில் படித்தவர்கள் அந்த படித்த வட்டத்தில் உள்ளவர்கள் மாத்திரம் தன்னுடைய எழுத்துக்களை பார்க்க கூடாது, வாசிக்க கூடாது, அதை அது கப்பால் அவர்கள் அவர்களுக்கு மட்டும் உரியதல்ல. அதற்கு அப்பால் பல்கலைக்கழகம் இந்த கல்வி என்கின்ற அதற்கு அப்பால் இருக்கின்ற சாதாரண மக்களும் வெவ்வேறு அறிவுத்துறை சார்ந்தவர்களும் அதனை படிக்க வேண்டும் என்பது தோப்பாவினுடைய பேராசிரியர் தோ பரமசிவன் அவர்களுடைய நெடுநாளைய நான் அவர் எனக்கு கிட்டத்தட்ட 18 வருடங்கள் அவரோடுடனான உறவு இருக்கிறது, பழக்கம் இருக்கிறது. அந்த அந்த காலகட்டங்களில் எல்லாம் என்னுடைய காதிலே நான் அது பின்னர் நான் சொல்லுவேன். ஏன் நான் இந்த கருத்தை இங்கே முதலிலேயே நான் பதிவு செய்தேன் என்றால், எனக்கு இதுல இருக்கின்ற பெயர்களையும் ஜெய்சங்கர் கூறியது போல சண்முகலிங்கம் சார் அவர்கள் இருக்கிறார்கள், ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்கள் இருக்கிறார்கள், அப்ப இவர்களை எல்லாரையும் பார்க்கின்ற பொழுது மிகவும் சந்தோஷமான ஒரு விடயமாக எனக்கு இது தெரிகிறது. உண்மையாக தோப்பா அவர்கள் காலமாகி விட்டார், இறந்து விட்டார் என்ற செய்தி எனக்கு உடனடியாக கிடைத்த உடனேயே எனக்கு அதனை என்னால் நம்ப முடியவில்லை. நான் உடனே அவர்களுடைய குடும்பத்துக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்ட பொழுது நான் நினைக்கிறேன் ஒரு 15-20 நிமிடங்களுக்குள் என்று நினைக்கின்றேன் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்ட பொழுது அவர்கள் சத்தம் போட்டு அழுதார்கள், அப்பா போய் விட்டாரே என்று. அப்பொழுது அவர்கள் சொன்ன விஷயம் என்னவென்று சொன்னால், அவர் அன்று காலையிலே நன்றாக இருந்தார். காலையிலே அவர் சொன்னார், நான் இன்றைக்கு பெரியாருடைய நினைவு நாள், தோப்பா அவர்களுடைய தாயாரினுடைய நினைவு நாள். அப்ப இந்த ரெண்டு நினைவு நாள், அதை விட எம்ஜிஆருடைய நினைவு நாள் தோப்பா அவர்களுடைய மாமியாருடைய மனைவியினுடைய தாயாருடைய நினைவு நாள். அப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை காலையிலே, இன்றைக்கு நான் போனா நல்லா இருக்கும் என்று சொன்னவரம்மா போயிட்டார், அந்த நாளிலே போயிட்டார் அவர் என்று சொல்லி அவர்கள் கதறி அழுதார்கள். அது உண்மையாகவே தோப்பாவை நான் பார்த்த தோப்பா ஒரு பெரியாரியவாதியாக இருந்தார். தோப்பாவை நான் முதல் முதலே பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு பெரியாரிஸ்ட் எல்லாரும் சொன்னார்கள். முதல் முதல் நான் தோப்பாவை தோப்பாவினுடைய தோப்பாவுடனான அறிமுகம் என்பது எனக்கு எப்படி என்று சொன்னால், முதல் முதலிலே நான் என்னுடைய முது தத்துவமானி ஆய்வு செய்கின்ற பொழுது அவருடைய சங்க இலக்கியம் பற்றிய சங்க இலக்கியம் மறுபார்வை பற்றிய ஒரு கட்டுரையை நான் வாசித்தேன். அப்பொழுது நான் சிவத்தம்பி சார் தான் என்னுடைய இளம்கலை முதுகலை முது தத்துவமானி ஆய்வு மேற்பார்வையாளராக இருந்தார். அப்பொழுது அவரிடம் இந்த கட்டுரை தொடர்பாக விவாதித்து அதை என்னுடைய ஆய்வுக்கும் நான் அதனை பயன்படுத்தியேன். என்றால் நான் சங்க இலக்கிய அகத்தினை புறத்தினை இலக்கிய மரபு தொல்காப்பிய இலக்கிய மரபு தொடர்பாக என்னுடைய ஆய்வு இருந்தது. முழுமையாக நான் அதை படிக்கின்ற பொழுது இத்தகைய மறுபார்வைகளை எல்லாம் நான் வாசித்த பொழுது எங்களுக்குள் ஒரு தோப்பா பற்றிய ஒரு கருத்தாடல் இருந்தது. அதோடு நான் உண்மையாகவே தோப்பாவை மறந்து விட்டேன், அதுதான் சொல்ல வேண்டும். அந்த ஆய்வோடு நான் தோப்பாவை மறந்து விட்டேன். ஆனால் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களிடம் முது தத்துவமானி ஆய்வை நான் நிறைவு செய்த பின்னர் என்னுடைய கலாநிதி பட்ட ஆய்வுக்காக நான் யாரிடம் செல்வது என்று நான் அவரோடு பேசி கொண்டிருந்த பொழுது, சார் நான் உங்கள்கிட்ட எல்லாம் இந்த ரெண்டு ஆய்வும் உங்கள்கிட்ட செய்திருக்கேன், இனி யார்கிட்ட சார் நான் போறது என்று சொல்லி நான் கேட்கின்ற பொழுது அவர் எனக்கு சொன்னது, தோப்பா என்று ஒரு பையன் இருக்கிறார், நீ அங்க போ என்று சொன்னார். அதுக்கிடையில சில வெவ்வேறு இடங்களை நாங்கள் பார்த்தோம், அது சரிவர இல்லை, தோப்பா போறேன். 2002 நான் தோப்பாவிடம் என்னுடைய கலாநிதி பட்ட ஆய்வுக்கான அட்மிஷன் எடுப்பதற்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கு நான் சென்றேன். அங்கு செல்கின்ற பொழுது அங்கு போய் தோப்பாவை தேடினேன். ஏனென்றால் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் சொன்ன தோப்பா ஒரு பையன் இருக்கிறார் போன்ற பொழுது நானும் என்னுடைய கணவர் கெனடியும் நாங்கள் தோப்பாவை போய் பார்த்து விட்டு அந்த அறையை பார்த்துட்டு பக்கத்து இவர் இல்லை என்று பக்கத்து அறைக்கு நான் சென்றேன். அப்புறம் சென்று பார்த்து விட்டு திருப்பி இல்லை இவர் இல்லை அங்கதான் இருக்கிறார் என்றோட அந்த அறைக்கு நான் போகிறேன். ஏனென்றால் நான் ஏன் இந்த விஷயத்தை நான் இதுல முக்கியமாக அழுத்தமாக சொல்றேன் என்று சொன்னால், அவருடைய அறிவு முதிர்ச்சி என்பது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அப்ப 50 வயது தான் இருந்திருக்கும், 50 வயது கூட ஆகியிருக்குமோ எனக்கு தெரியல, 50-51 வயது இருந்திருக்கும். அவருடைய அறிவு முதிர்ச்சி என்பது அவருடைய தோற்றத்திலேயே தெரிந்தது. அப்ப போன உடனே சார் நாங்கள் இலங்கையிலிருந்து என்று
மட்டும் ஒரு வார்த்தை சொன்ன உடனேயே அவர் தன்னுடைய கதிரையிலிருந்து இருப்பிடத்திலிருந்து உடனே எழுந்து முன்னாலே ஓடி வந்த நடந்து அதற்கு பிறகுதான் என்னென்றால் ஏற்கனவே பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு சென்ற பொழுது இப்படி ஒரு 2001 என்னுடைய மாணவி உங்களிடம் ஆய்வுக்கு அனுப்பலாமான்னு கேட்ட பொழுது பல்கலைக்கழகத்தின் தமிழக பல்கலைக்கழகங்களில் 8 பேரை ஆய்வு மாணவர்களாக வைத்திருக்கலாம். அவரிடம் 8 பேர் இருந்தார்கள். அப்ப இந்த வருஷம் முடியாது, அடுத்த வருஷம் வர சொல்லுங்கன்னு சொல்லி 2002 நான் அவரிடம் செல்கிறேன். அப்பொழுது 8வது மாணவர் தன்னுடைய ஆய்வை சமர்ப்பித்து விட்டார். என்னை நீங்கள் தான் என்னுடைய இறுதி ஆய்வு மாணவியாக இருப்பீர்கள் என்று சொல்லி அவர் அதற்கு பிறகு யாரையுமே தன்னுடைய ஆய்வுக்கு அவர் எடுக்கவில்லை. இங்க நான் தோப்பாவை பார்த்த அந்த முதல் என்னுடைய முதல் அனுபவமே இலங்கை மீது அவர் மிகவும் பிரியம் கொண்டிருந்தார். ஒவ்வொரு விடயத்திலையும் அவர் பேசுகிற பொழுது இளத்தமிழர்கள் பற்றிய அவருடைய அக்கறை அன்பு அந்த பண்பாடு பற்றிய அறிகின்ற ஆர்வம், ஏனென்றால் நாங்கள் செல்கின்ற பொழுதுதான் அவர் கனடாவுக்கும் சென்று வந்திருந்தார். அப்பொழுது அவர் மிகவும் இந்த புலம்பெயர் தமிழர்கள் என புலம்பெயர் தமிழர்களுடைய பண்பாடு புலம்பெயர் தமிழர்களுடைய வாழ்க்கை பற்றி நிறையவே அவர் பேசிய தருணங்கள், அதாவது அவர் வேதனைப்பட்டு பேசிய தருணங்கள் கூட நிறைய இருக்கிறது. இந்த பண்பாட்டை எவ்வாறு அவர் இந்த தமிழ் மக்கள் புலம்பெயர் கலாச்சாரத்திலே பேணுவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள் என்பது தொடர்பாக அவர் நிறைய விஷயங்களை விவாதித்தார். மெனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு கிளை அங்கே இருந்தது கனடாவிலே டொரண்டோவில். அதற்கு அவர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய தலைவராக இருந்ததனால் அவர் அங்கு சென்றார். அப்பொழுது அது உதாரணமாக ஒரு விரதம் பிடிப்பதற்கு புரட்டாதிச்சனி விரதம் பிடித்து விட்டு கூண்டிலே காகம் இருக்கிறது அதற்கு அவர்கள் உணவும் வைக்கிறார்கள் என்றதை எல்லாம் அவர் சொன்னார். அந்த மாதிரி தோப்பாவினுடைய பார்வை என்பது மிகவும் ஆழ்ந்து நுணுக்கமான ஒரு நுண்ணிய பார்வையாகவே இருந்தது. அப்ப முதலாவது எனக்கு தோப்பா இலங்கையிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் என்ற பொழுது அவரிடம் இருந்த அந்த எளிமையும் பணிவும், பின்னர் நான் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களுடைய கடிதத்தை நான் கொடுத்த உடனே அதிலே அவர் அடைந்த புலகாங்கிதமும் இன்றுமே என்னுடைய மனக்கண்ணிலே இருக்கிறது. அதிலிருந்து பிறகு நான் அவரிடம் அட்மிஷன் எனக்கு ஒரு நாளிலே அவர் எடுத்து தந்தார். நாங்கள் போய் ஒரு மாணவர்கள் என்ற ரீதியிலே என்னுடைய கணவருக்கும் அவர் அங்கே அட்மிஷன் ஆங்கில துறையிலே எடுத்து கொடுத்திருந்தார். இரண்டு பேரும் உடனே நாங்கள் போய் ஒரு பெரிய ஹோட்டலில் இருந்துட்டோம். அவர் அதோட எங்க தங்கி இருக்கிறீங்க, முதலாவது கேள்வி, எங்கட வீட்டை வந்து தங்குங்க என்றார். நாங்கள் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க கூடாது என்ற எண்ணத்திலே இல்ல நாங்க அங்க இருக்கிறோம் என்ற உடனே பக்கத்துல இன்னொரு இடத்தை அவர் எங்களுக்கு ஒழுங்கு செய்து கொடுத்தார். நாங்கள் அங்கிருந்து எங்களுடைய இந்த வேலைகளை முடித்து விட்டு நாங்கள் டெல்லிக்கு சென்று விட்டோம். பிறகு 2003 நான் மீண்டும் என்னுடைய ஆய்வை மேற்கொள்வதற்கு 2003 நான் தோப்பா அவர்களிடம் சென்றேன். பொதுவாக இப்ப இதுல பேசியவர்கள் சத்யனாக இருக்கட்டும், ஜெய்சங்கர், பல்வேறு இந்த உள்ளூர் அறிவு சார்ந்த சிந்தனைகளை பகிர்ந்திருந்த சத்யன் அவர்கள் பேசுகிற பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷம் என்னவென்று சொன்னால், தோப்பா எதை விரும்பினாரோ, எல்லோரும் தன்னுடைய எழுத்துக்களை படிக்க வேண்டும் என்று தோப்பா எதை விரும்பினாரோ அதை இத்தனை பேர் வாசித்து இதிலே பங்கு பெற்றுவது, தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது என்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அந்த வகையிலே தோப்பாவை நான் இங்கே எல்லோரும் நினைவு கூறுகிறார்கள் என்று தோப்பா இறந்ததன் பின்னர் எல்லா இடங்களிலேயுமே இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களிலும் பல்வேறு ஸ்டேட்ஸ்லையும், அது மும்பையாக இருக்கட்டும் டெல்லியாக இருக்கட்டும் புனாவாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே தோப்பாவை நினைவு கூறுகிறார்கள். இன்று வேறு இடங்கள்லே வெளிநாடுகள்லேயே நினைவு கூறுகிறார்கள். இப்ப நாங்கள் ஒரு நினைவு கூறலை நிகழ்த்துகின்றோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? இதற்கெல்லாம் காரணம் அந்த தோப்பாவினுடைய மிக ஆழ்ந்த மிக ஒரு தோப்பாவினுடைய சிந்தனை ஸ்கூல் ஆஃப் தாட் சிந்தனை பள்ளி என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு மிக ஆழ்ந்த உள்ளூர் மரபு சார்ந்த ஆதிக்கத்துக்கு அதிகாரத்துக்கு எதிரான அவருடைய கொள்கை
அவருடைய எளிமையான தன்மை, அவருடைய எளிமையான எழுத்துக்கள், நான் அது கூட அதை பற்றி கூட நான் பின்னால் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இந்த விஷயங்கள் எல்லாம் தான் இன்று நாங்கள் அனைவரும் தோப்பாவை நினைவு கூறுவதற்கு, அவர் பற்றிய நினைவு பகிரலை மேற்கொள்வதற்கு காரணமாக இருக்கின்றன என்பது மிகவும் சந்தோஷமான. நான் உண்மையாகவே அவருடைய மாணவர்கள் சார்பில் மாத்திரமல்ல அவருடைய குடும்பத்தினர் சார்பிலுமே நான் இதை மிகவும் சந்தோஷமாக பகிர்ந்து கொள்கின்றேன். ஏனென்றால் தோப்பாவினுடைய பல நாள் விருப்பமும் கூட என்னவென்றால் தன்னுடைய எழுத்துக்களை அவர் பெரிய பெரிய பப்ளிகேஷன்ஸ் வெளியீட்டாளர்கள் எல்லாம் அவருடைய ரைட்டிங்ஸை கேட்டார்கள், தோப்பதற்கு கேட்டார்கள். ஆனால் தோப்பா அவற்றை கொடுப்பதற்கு விரும்பவில்லை. சிலர் போட்டார்கள், ஆனால் தோப்பா அவரை அவற்றை பெரிய தொகுப்பாக முழு தொகுப்பாக போடுவதற்கு கூட தோப்பாவினுடைய ஆக்கங்களை கேட்டார்கள். ஆனால் தோப்பா சொன்னார், எல்லாம் சேர்த்து போட்டால் அது நல்ல வசதி உள்ளவர்கள், வசதி படைத்தவர்கள் அல்லது கல்வி புலத்தில் இருக்கிறவர்கள், அகடமிக்ஸ் மாத்திரம்தான் அதை படிப்பார்கள். ஆனால் என்னுடைய எழுத்துக்களை நான் பெரியாருடைய எழுத்துக்கள் போல சின்ன சின்ன பேம்ப்ளெட்டுகளாக, சின்ன சின்ன நூல்களாக, குறைஞ்சது 40 பக்கத்துல இருந்தா கூட போதுமம்மா, அந்த அளவில் நான் போடத்தான் நான் விரும்புகிறேன். ஏனென்றால் அது பரவலாக எல்லாரிடமும் போய் சேர வேண்டும் என்பதிலே அவர் மிகவும் உறுதியாக இருந்தார். அதனால் தான் இன்று கூட அவர்களுடைய குடும்பத்தினரும் பலரும் அதனுடைய உரிமையை வாங்குவதற்காக முன்னின்று இருக்கின்ற பொழுது தங்களை கேட்காமல் இந்த இவற்றை நீங்கள் போட வேண்டாம் என்கின்ற கோரிக்கையையும், இதனை அரசுடமையாக்க வேண்டும் என்ற ஒரு முன்மொழிவையும் அவர்கள் வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்னென்றால் மிகவும் மலிவான விலையிலே இந்த புத்தகங்கள் பதிப்பிக்கப்பட்டு அது எல்லாரிடமும் போய் சேர வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கம்தான். நான் தோப்பா அவர்கள் இறந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் பல்வேறு படத்திறப்புகள், பல்வேறு நினைவு நிகழ்வுகள் எல்லாம் தமிழகம் முழுவதும் நடக்கின்றது. நான் எல்லாவற்றையுமே நான் தொடர்பு கொண்டுதான் இருக்கிறேன், எல்லாத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். அவர்களுடைய குடும்பத்தோடு ஒவ்வொரு நாளுமே நான் தொடர்பில் இருக்கின்றேன். அப்பொழுது எல்லாவற்றிலும் மிகவும் வருத்தமான செய்தி, நான் சத்யன் கூட சில வீடியோ அனுப்பினர் நான் பார்க்க இல்லை. ஏனென்றால் என்னால் தோப்பாவை இந்த ஒரு நிலையிலே பார்ப்பதற்கு எனக்கு விருப்பமே இல்லை. ஏனென்றால் நான் பார்த்த தோப்பா, நான் கண்ட தோப்பா என்பவர் மிகவும் ஒரு ஆளுமை மிக்க பலமான, அவருடைய நான் சொல்லுவேன் அவருடைய மிகவும் தெம்பான, நாங்க சொல்லுவோம் நல்ல வைராக்கியமான தேகம் என்று சொல்லுவோம், அப்படியான ஒரு தோப்பா தான் அவர். என்னமோ தெரியவில்லை, பொது மக்கள் சார்ந்து சமூகம் சார்ந்து சிந்திப்பவர்கள் தங்களுடைய உடல் கவனிப்பதில்லையோ என்னமோ தெரியவில்லை, அவர் எப்பொழுதுமே தன்னை அவர் தன்னுடைய உடலை கவனித்ததே இல்லை. ஏனென்றால் 2006 தோப்பா அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, இதய சிகிச்சை அவருக்கு செய்ய வேண்டி வந்தது, பைபாஸ் சர்ஜரி. அப்ப 2006 பிறகு அவர் கிட்டத்தட்ட மீனாட்சி மிஷன் மருத்துவமனையிலே நாங்கள் 1.5 மாதங்கள், 48 நாட்கள் என்று நினைக்கிறேன் மருத்துவமனையிலே, பிறகு அதற்கு வெளியேயும் அவர் மிகவும் தப்புவாரா என்கின்ற ஒரு கட்டத்திலிருந்து அவரை நாங்கள் மீட்டெடுத்தோம் மீண்டு வந்த என்று சொல்ல வேண்டும். அதற்கெல்லாம் காரணம் அவருடைய அந்த வில் பவர், அந்த வலிந்த அந்த தேகமும் அவருடைய மனமும் தான் காரணம் என்று சொல்ல வேண்டும். அப்படி வந்தவர் நாங்களே அன்று ஆச்சரியப்பட்டு குடும்பத்தினர் கதைத்தோம், உலகாலம் இருந்திருக்கிறாரே அப்பா அப்படி இருந்த. ஆனால் அவர் இருந்த காலத்தில் கூட அவர் தன்னை கவனிக்கவில்லை. அதுதான் தோப்பா 70 வயது, அவருக்கு இப்ப 71 வயது. இந்த வயதிலே தோப்பா மிக விரைவிலே இந்த அறிவுலகத்தை விட்டு தோப்பா அவர்கள் சென்றது என்பது அவர் சமூகம் சார்ந்து சிந்தித்தார், அடித்தள மக்கள் சார்ந்து சிந்தித்தார், சூழலியல் சார்ந்து சிந்தித்தார், மக்களுடைய பண்பாடு சார்ந்து சிந்தித்தார், வரலாறு சார்ந்து சிந்தித்தார், உள்ளூர் பண்பாடு சார்ந்து சிந்தித்தார், எல்லாவற்றையும் பற்றி பேசிய தோப்பா தன்னை எப்படி ஒரு அறிவு சார்ந்த ஒருவர் எங்களிடம் இருக்க வேண்டும் என்பதை பற்றி அவர் சிந்திக்கவில்லை என்றே தான் நினைக்க வேண்டும். கிட்டத்தட்ட அவர் தன்னை கடைசி காலங்களிலே வருத்தி கொண்டார் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். அது மிகவும் வருத்தமான ஒரு துன்பகரமான விஷயமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அவர் ஒரு பெரியாரிய கொள்கையை பின்பற்றிய ஒருவர், பெரியாரினுடைய நினைவு நாள் அன்று இறந்தது மறைந்தது என்பது மிகவும் அவருக்கு பிடித்தமான ஒரு விடயமாக இருந்திருக்கிறது என்பது ஆச்சரியம் உரிய பொருள்.
கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஜெய்சங்கர் அவர்கள் நிறைய விஷயங்களை சொன்னார். எனக்கு ஜெய்சங்கர் கதைக்கிற பொழுது ஜெய்சங்கர் தோப்பாவோட ஜெய்சங்கர் அறிமுகமாகி இருந்தால், தொடர்ந்து கதைச்சிருந்தால் தோப்பா எவ்வளவு இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பார் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அவருக்கு இலங்கையிலிருந்து வருகிற ஒவ்வொருத்தரும் யாழ்ப்பாணத்திலிருந்து வர்றவங்க இன்னும் ரொம்ப விஷயங்கள் பேசுறாங்கம்மா என்று சொல்லி ரொம்ப நிறைய மரியாதையை அவர் இலங்கையிலிருந்து வருபவர்களுக்கு கொடுத்தார். எனக்கு தோப்பாவோட இன்னொருவரும் அதையும் நான் இதுல பதிவு செய்யணும். இந்த இத்தனை வருடங்கள் இறக்கும் வரைக்கும் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது, அது பேராசிரியர் லூர்து அவர்கள். அவரும் இந்த நாட்டாரியல் நாட்டார் இலக்கியங்கள் தொடர்பாக மிகவும் இன்று முக்கியமான ஒரு ஆள். அவர் இல்லை என்றால் நாட்டார் இலக்கியம் தொடர்பான ஆய்வுகள் இல்லை என்றே சொல்லுகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. பேராசிரியர் லூர்து அவர்களும் அவர் இறந்து, அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் இறந்து அவருடைய கல்லறைக்கு போகும் வரைக்கும் நான் அங்கு இருந்தேன். ஏனென்றால் அவ்வளவு தூரம் அவரும் ஈழத்து மக்களை நேசித்த, ஈழத்து மக்களினுடைய பண்பாடு தொடர்பாக அறிய விரும்பியான அவர் இலங்கைக்கு வந்திருக்கிறார். தோப்பு அவர்கள் இலங்கைக்கு வரவில்லை. அது ஒரு துரதிருஷ்டவசமான செயலாக இருந்தது. 2017 நாங்கள் தோப்பாவை எப்படியாவது இலங்கைக்கு கூட்டிக் கொண்டு வருவது என்று நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். கெனடி தோப்பாவை அப்ப நான் சொன்னேன், அவருக்கு கால் பிரச்சனை எல்லாம் இருக்கிறதே என்று சொல்லும் பொழுது நான் அவரை தூக்கி கொண்டாவது வந்து விடுவேன் என்று சொல்லி அவர் சென்னைக்கு போய் அந்த கால் அது தொடர்பாக போடுவது தொடர்பாக எல்லாம் நிறைய விஷயங்கள் செய்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அதுவும் 2018 நிகழாமல் போய்விட்டது. 2 வருடங்கள் தோப்பா அவர்களுடனான அந்த தொடர்பு ஊடாட்டம் என்பது எனக்கு குறைந்து விட்டது. பின்னர் நான் ஆனால் இருப்பதற்கு ஒரு கிழமைக்கு முன்னரும் அவர் என்னை பற்றி கேட்டதாக சொல்லி மகள் எடுத்த உடனே நான் சொன்னேன், நான் ஜனவரி வருவேன் சார், கொரோனா பிரச்சனைகள் முடியட்டும், COVID-19 ஜனவரிக்கு நான் கட்டாயம் வருவேன் என்று. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் இதுல சொல்ல வேண்டும். நண்பர் குமரன், கணேசலிங்கம் குமரன் அவர்கள் நிகழும் தோப்பாவினுடைய ஆக்கங்களை வாசித்திருக்கிறார். அவர் நடுக சொல்லுவார், அம்மா உனக்கு 2 வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, ஒன்று பேராசிரியர் சிவத்தம்பி, மற்றது தோப்பா. கட்டாயம் தோப்பாவினுடைய ஈழம் தொடர்பான, இலங்கை தொடர்பான பார்வையை நீ பதிவு செய்து கொண்டு வாழ்ந்து, நாங்கள் அதற்கான முயற்சிகள் கூட எடுத்திருந்தோம், ஆனால் எல்லாமே பாதியிலே நின்று விட்டது. அதுவும் மிகவும் ஒரு வருத்தத்துக்குரிய செயல். என்றாலும் தோப்பாவினுடைய, தோப்பாவோடு நான் இவ்வளவு காலம் 18 வருடங்கள் கிட்டத்தட்ட பழகிய தோப்பாவுடன் நடந்த உரையாடல்களை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம், மன தைரியம் என்பது எனக்கு இன்று வந்திருக்கிறது. அதை நான் டைம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். அது தொடர்பாக கூட நான் தோப்பாவினுடைய நண்பர்கள் குடும்பத்தினரோடு நான் கதைத்திருக்கிறேன். அந்த வகையிலே தோப்பா, நான் சொன்னது போல தோப்பாவினுடைய எழுத்துக்கள் என்று நாங்கள் வந்தால், தோப்பா ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமாக நான் அதை சொல்லி கொண்டு போகலாம் என்று நினைக்கிறேன். ஜெய்சங்கர் சொன்னார், தோப்பாவினுடைய முறையியல், ஆய்வு முறையியல் அல்லது தோப்பாவினுடைய ஆய்வு அணுகுமுறை தொடர்பாக எல்லாம் நீங்கள் பேசினீர்கள். தோப்பா சிறிய சொற்கள், சிறிய வசனங்கள், 2 பக்க கட்டுரை என்றுதான் தோப்பாவுடைய எழுத்துக்கள் இருக்கும். ஆரம்ப கால எழுத்துக்கள் எல்லாம் அடிக்குறிப்புகளோடு இருந்தது. ஆனால் அவர் பின்னர் அவர் எழுதிய எழுத்துக்கள் அப்படி இல்லை என்ற கருத்துக்களும் இங்கே வந்தன. ஆனால் உண்மையில் அவருடைய ஆரம்ப கால எழுத்துக்கள் கூட அப்படித்தான் இருந்தது. ஏனென்றால் தோப்பாவுக்கு அந்த குறிப்பிட்டு அப்படி எல்லாம் எழுதுவதிலே உடன்பாடு இல்லை. பின்னர் ஏனென்று சொன்னால், அவருடைய அழகர் கோயில் ஆய்வு என்பது அவர் கலாநிதி அவருடைய முனைவர் பட்ட ஆய்வுக்காக மேற்கொண்டது. அதிலே முக்கியமான ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டும். அவர் சொல்லுவார், தான் அழகர் கோயில் பற்றி ஆய்வு செய்ய நான் போகவில்லை, உண்மையாக நான் ஆய்வு செய்ய போனது புதுமை பித்தன் பற்றி என்று. புதுமை பித்தனை பற்றி எங்களிடம் நிறையவே உரையாடுவார். புதுமை பித்தன் பற்றித்தான் அம்மா நான் ஆய்வு செய்ய போனேன். ஆனால் சண்முகம் பிள்ளை அவர்கள், பேராசிரியர் சண்முகம் பிள்ளை அவர்கள், முத்துச்சன்மன் என்று சொல்லப்படுகின்ற சண்முகம் பிள்ளை அவர்கள், நீங்கள் அழகர் கோயிலை பற்றி ஆய்வு செய்யுங்கள் என்று சொன்னதன் பின்னர் தான் நான் என்னுடைய ஆய்வை மாற்றினேன் என்று சொல்லி தோப்பா அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பின்னர் தான் அவர் சண்முகம் பிள்ளை சொன்னதன் பின்னர் தான் அவர் அழகர் கோயில் பற்றிய ஆய்வை மேற்கொள்கிறார். அந்த ஆய்விலே அவர் பல்கலைக்கழகத்தினுடைய நடைமுறை அந்த இதற்கு அமைய அவர் அந்த அடி அந்த இதுகளோடு அவர் ஆய்வு செய்திருக்கிறார். ஆனால்
அதற்கு பின்னரான அவருடைய பல்வேறு தொகுப்புகளை நீங்கள் பார்த்தால் அது அந்த தொகுப்புகளில் எல்லாம் இருக்காது. ஏனென்றால் தோப்பாவிடம் நான் முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொள்வதற்கு அங்கு செல்லுகின்ற பொழுது நான் செய்ய போனது பெண்ணிய தொடர்பான ஆய்வு. அப்பொழுது பலரும் என்னட்ட கேட்டார்கள், என்ன பெண்ணியம் தொடர்பான ஆய்வை செய்யறதுக்கு தோப்பா பேராசிரியர் தோப்பாளன் சிவனிடம் நீ செல்கிறாய் என்று. எனக்கு வியப்பாகவும் இருந்தது, சிரிப்பாகவும் இருந்தது. ஆனால் நான் பெண் கவிஞர்களுடைய மொழி பற்றி செய்தேன். பழைய இலக்கியங்கள், இடைக்கால இலக்கியங்கள், ஆண்டாள் வரைக்குமானதாக என்னுடைய ஆய்வு இருந்தது. அப்பொழுது அவர் ஒரு ஆய்வு சுதந்திரத்தை என்னிடம் தந்தார். அப்படி செய், இப்படி செய் என்றெல்லாம் அவர் சொல்ல இல்லை. நான் என்ன எதை நான் ஆய்வாக செய்கிறேன், எனக்கு அவருடைய ஆய்வு முறையிலே ஒரு ஈர்ப்பு இருந்தது. ஆனால் எனக்கு முழுமையான ஆய்வு சுதந்திரத்தை எனக்கு அவர் தந்திருந்தார். சொன்னார், நீ இன்னொரு நீங்க எழுதுறதை பார்த்தா பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களுடைய அந்த பாதிப்பு இருக்குது, நீண்ட நெடிய வசனங்கள் அந்த மாதிரி என்றெல்லாம் சில வழிகள்ல அவர் சொல்லுவார். அப்ப அந்த ஒரு சுதந்திரத்தை தந்தவர். அப்ப அவருடைய நான் அவருடைய எழுத்துக்களை பற்றி ஏன் சார் நீங்க ரெண்டு வரியில் எழுதுறீங்க, அடிக்குறிப்பு ஏன் சார் நீங்க போடுற இல்ல, எவிடன்ஸ் காட்டுற இல்ல, உங்களோட எழுத்துக்களை இவர்கள் சொல்லுகிறார்களே அவர் சான்றாதாரம் இல்லாமலேயே எழுதி கொண்டு போகிறார் என்கின்ற விமர்சனங்கள் எல்லாம் அவருடைய எழுத்துக்களுக்கு இருந்தது. ஆனால் இந்த இடத்திலே நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விடயம் என்னவென்றால், தோப்பா அவர்கள் எல்லாவற்றிலேயுமே மிக அவர் கற்ற விடயங்களிலே மிக ஆழமாக தோய்ந்து ஒரு புலமை பெற்றவராக இருந்தார் என்பதுதான் முக்கியமானது. ஏனென்று சொன்னால் அவரால் கல்வெட்டுக்களை வாசிக்க முடிந்தது. அவர் ஒரு கல்வெட்டு ஆய்வாளர், வட்டெழுத்துக்களை எல்லாம் அவர் வாசிப்பார். சங்க இலக்கியங்களை அவர் சொல்வது போலவே வரியடைவே எண்ணி அவர் வாசித்தவர், படித்தவர். திவ்ய பிரபந்தங்களை 4000 திவ்ய பிரபந்தங்களையும் ஆழ்ந்து தோய்ந்த புலமையுடையவர். தேவார திருவாசகங்களிலேயும் அப்படி, இடைக்கால இலக்கியங்கள், நவீன இலக்கியங்கள் என்று அவர், இது மாத்திரமல்ல ஆங்கில இலக்கியங்கள், இந்த மாதிரியான எல்லாவற்றிலேயுமே அவர் படித்த விஷயங்களிலே அவர் ஆழ்ந்த புலமையுடையவராகவே இருந்தார். அவர் கோயில்களிலே இருக்கிற நான் அதுக்கு பிறகு நான் சொல்லைகளை சொல்லுவேன், எல்லா கோயிலுக்கு போனால் அங்கே இருக்கிற எழுத்துக்களை எல்லாம் வாசித்து என்ன சொல்லி இருக்கிறதுன்னு சொல்லுவேன். அதே போல புலங்கு மெட்டீரியல் கல்ச்சர் என்று சொல்லுகின்ற இந்த புலங்கு பொருட்கள்ல அவருக்கு வந்து நிறைய ஆர்வம் இருந்தது. அது எல்லாத்தோடையும் சேர்ந்து அவருடைய அந்த அவருடைய குடும்ப பின்னணி, அவருடைய முன்னோர்கள், அவருடைய ஆச்சி அம்மா போன்றவர்களோட அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறை, அவர் வாழ்ந்த சமுதாயம், இந்த சமூகம், அங்கே இருக்கிற பண்பாடு, இந்த விஷயங்களில் எல்லாம் அவர் மிக ஆழமாக உன்னிப்பாக உற்று நோக்கியவர். இதன் காரணமாகத்தான் இவர் எல்லாவற்றிலுமே புலமையுடையவராக இருந்தபடியால அவர் சரியான விஷயங்களையே சொல்லி கொண்டு போகிறார். அவர் ஊகத்தின் அடிப்படையில அவருடைய எழுத்துக்கள் இருந்ததில்லை. அதை வாசிப்பவர்கள் தான் எங்களுடைய இப்ப ஜெய்சங்கர் சொன்னது போல இந்த இப்ப இருக்கிற ஆய்வு முறையில் அடிக்குறிப்பு கொடுத்து கொடுத்து எழுதுவது அல்லது இந்த தன்மையிலே எல்லாரும் எதிர்பார்ப்பது. ஆனால் அவர் அங்கங்கே சொல்லி கொண்டு போவார். அவர் தற்காலத்துல இருக்கிற ஒரு தொல்லைச்சத்தை பற்றி பேசினார் என்றால் அப்படியே போய் சங்க இலக்கியத்துக்கு போவார். உதாரணமாக நான் போய் அவரோடு உரையாடுகிற பொழுது அவர் சொல்லுவார், இந்த உகர மொழி முதலிலே உகர எழுத்தை மிக அழகாக உச்சரிப்பவர்கள் யாழ்ப்பாண தமிழர்கள் தான் என்று சொல்லி அவர் சொல்லுவார். அப்ப நான் சில வேளையிலே நான் சொல்லுவது அவர்களுக்கு விளங்கவில்லை என்பதற்காக அப்படியே மாத்தி பேசு கதைக்கின்ற வழக்கங்கள் இருக்கு. அவர் சொல்லுவார், இல்ல கதைங்க கதைங்க, இந்த கதை சொல்ற மரபுதான் நம்மகிட்ட இருக்கு, பேசுறேன்னு சொல்லாதீங்க என்று சொல்லுவார். அந்த உகர சுட்டு, அதை உகரத்தை மொழிக்கு முதலிலே சரியாக உச்சரிக்கின்ற தன்மை, இந்த மாதிரி அவர் எல்லாவற்றையும் அதற்கு உடனே சங்க இலக்கியத்திலே கொண்டு போய் காட்டுவார். உதுக்கான் அங்க சங்க இலக்கியத்துல எப்படி உபரம் வருகிறது என்று சொல்லி பல விஷயங்களை அவர் அந்த உடனே காட்டுவார். நாங்கள் அவரோடு பேசுகிற பொழுது எங்களுக்கு சும்மா நாங்கள் அவரோடு கதைப்பது போலவும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறது போலவும் இருக்கும். ஆனால் அவர் சகல விடயங்களையும் ஆய்வு கண், மிக நுணுக்கமாக ஆழமாக ஆய்வு கண் கொண்டு பார்ப்பார். அப்ப இங்க நான் இந்த அவரை ஏன் இவ்வாறு எழுதுகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம்,
எல்லாருக்கும் விளங்க வேண்டும். சிறிய சிறிய சொற்களாக இருக்கிற பொழுது அது வாசிப்பது விளங்கிக் கொள்வது எளிது. உடனே எல்லாரும் வாசித்து விட்டு போவார்கள். ஒரு புத்தகத்தில் நீண்ட சொற்கள் சொற்றொடர்களை பயன்படுத்துகிற பொழுது அது வாசிப்பவர்களுக்கு எளிமையாக இருக்காது. எல்லாரிடமும் இந்த புத்தகம் சென்றடைய வேண்டும், ஆகவே நான் குறைந்த பக்கங்களிலே நான் போகிறேன் என்று சொல்லி சொல்லுவார். உண்மையாகவே பெரும்பாலான கட்டுரைகளை பார்த்தால் அவை உரையாடலாகவே இருக்கும். அதற்கு காரணம் அவர் பேசியவற்றை அவருடைய நண்பர்கள் எழுதியதும் ரெக்கார்ட் பண்ணி போட்டு எழுதினதும் தான், எழுதி போட்டு அவர்கிட்ட கொடுத்து திருத்தினதும் தான். பிற்காலத்திலே அதை பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் எழுதினார்கள். நான் சொல்லுவேன் அவர்கிட்ட, என்ன எனக்கு கிடைத்த ரெண்டு பேராசிரியர்கள்ல ஒருவர் எழுதி தள்ளுவார், ஆனா நீங்கள் பேசியேதான் உங்களுடைய எழுத்துக்களை பதிவு செய்ய வேண்டியிருக்கு என்று சொல்லி நான் அவருக்கு அடிக்கடி சொல்லுவேன். அந்த அளவில அவர் உரையாடுவதில், உரையாடலின் ஊடாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதிலே மிகவும் அக்கறையுடையவராக இருந்தார். ஏனென்றால் பார்க்கிற பொழுது அவர் உண்மையில அந்த கதை சொல்லுகிற மரபு அல்லது அந்த நண்பர்களோடு மாணவர்களோடு உரையாடி கொண்டிருந்தார். மிகவும் எளிமையானவர் என்று நான் சொல்லுகின்ற அனுபவத்தை, நீங்கள் எழுத்துக்களை எல்லாம் அவருடைய எழுத்துக்களை எல்லாம் படித்திருக்கிறீர்கள் என்றதை மனதுல வச்சுக்கொண்டு நான் அந்த எழுத்துக்களை போகவில்லை. அதை சொல்லுகின்ற பொழுது பார்த்தால் பாளையங்கோட்டையிலே அவருடைய பூர்வீகமான கிராமம் பாளையங்கோட்டை இன்னும் பூர்வீகத்தன்மையில் இருந்து அந்த பழைய அமைப்பு முறையில் இருந்து மாறவும் இல்லை. வீடுகளாக இருக்கட்டும், கடைகளாக இருக்கட்டும், அந்த பழங்கால கட்டிடங்களும் அந்த அமைப்பு முறையும் தான் இருக்கிறது. அவர் இறுதியாக அவர் வாழ்ந்த இடமும் அந்த பாளையங்கோட்டை தான், மேலத்தெரு என்று சொல்லுகின்ற அந்த பகுதியிலே அவர் இருந்தார். தோப்பா அவர்கள் ஒரு கல்வியலாளர், பல்கலைக்கழகத்திலே தமிழியல் துறையினுடைய தலைவராக இருந்தவர், பல்வேறு சிண்டிகேட் அந்த எல்லாம் இருந்தவர், பல்வேறு தளங்களிலே அவர் செயல்பட்டவர். ஆனால் தோப்பா அவர்களை மாலை 5 மணி அல்லது 6 மணிக்கு பிறகு நாங்கள் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் தெற்கு பஜார் என்று சொல்லுகின்ற ஒரு இடம் இருக்கிறது, அது அவர்கள் அவருடைய வீட்டுக்கு கிட்டே இருக்கிறது. அங்க பார்த்தால் தோப்பா அவர்கள் அந்த மாலை வேளையில அல்லது காலையில 10 மணிக்கு தான் தமிழ்நாட்டிலே பல்கலைக்கழகங்கள் ஆரம்பமாகுவது வழக்கம், 9-10 மணி. அவர் ஒரு 7:30-8 மணிக்கு முதல், 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும், பின்னேறம் ஒரு 6 மணிக்கு பிறகு அல்லது 5:30 பிறகு அங்கே இருப்பார். அங்க யாரெல்லாம் அவரோடு கூடியிருப்பார்கள் என்று சொன்னால் ஒரு பாரபட்சம் வேறுபாடு இருக்காது. மாணவர்கள் இருப்பார்கள், வேறு துறை சார்ந்த பேராசிரியர்கள் இருப்பார்கள், தொழில் அங்கே பல்கலைக்கழகத்திலே வேலை பார்க்கின்ற ஊழியர்கள் இருப்பார்கள், வெவ்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகளும் வந்திருப்பார்கள், இப்படி பல்வேறு கவிஞர்கள் இருப்பார்கள், எழுத்தாளர்கள் இருப்பார்கள், எல்லாரும் இருப்பார்கள். இவரை சுற்றி ஒரு குழு இருந்து இவருடைய உரையாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கும். அவர் ஒரு கடை, அந்த அமைப்பை பார்த்தால் தெரியும், தெற்கு பஜாரிலே கடைகளும் வீடுகளும் இடைகளில் இருக்கும், கடை தெருவாக இருக்கும், சிறிய சிறிய கடைகள். அந்த அந்த திண்ணையிலே, அந்த முன்னுக்கு இருக்கிற திண்ணையிலே அவர் அமர்ந்து உரையாடி கொண்டிருப்பார். காலையில பகுடியாவே சொல்லுவினும் தோப்பாவ கடைக்காரன் திறக்க வந்து அந்த வெயிலும் வந்த உடனே தான் அதை துரத்தி விடுற போவார் அவர் எழுப்பி, அது வரைக்கும் இருப்பார். ஆனால் அந்த உரையாடல்கள் அனைத்தும், அந்த உரையாடல்கள் அனைத்தும் அவ்வளவு ஒரு அறிவுபிஷமாகவே அங்கு நிகழ்ந்தது. அந்த பல்வேறு உரையாடல்கள் கூடத்தான் அவருடைய எழுத்துக்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. முக்கியமான விஷயம் அவர் தோர்பாவினுடைய எழுத்துக்கள் சார்ந்து அவருடைய அவருடைய ஆய்வு என்பது இந்த நாட்டாரியல் மரபுகளை. நான் இதே முன்னுக்கு நான் இதுகளை எல்லாம் சொல்ல வேண்டி வந்ததுன்னா, நீங்கள் தோப்பாவினுடைய அவர் வாழ்ந்த முறை, அவருடைய எழுத்துக்களுக்கும் அவர் வாழ்ந்த முறைக்குமான தொடர்பு என்பது பற்றி நான் சொல்லுவதற்காகத்தான் நான் இதை சொன்னேன். தோப்பாவினுடைய எழுத்துக்களுக்கும் அவர் வாழ்ந்த முறைக்கும் இடையிலான நெருங்கிய தொடர்பாகவே நான் இதை பார்க்கிறேன். கடைசியாக அவர்களுடைய நண்பர்கள் சேர்ந்து அந்த இடத்தையே தோப்பா வனம் என்று அதை அந்த கடையை வாங்கி வாடகைக்கு எடுத்து தோப்பா வனம் என்று போட்டு அங்கேயே அந்த விவாதங்களை உரையாடல்களை நிகழ்த்தினார்கள்.
தோப்பா எப்பொழுதுமே அவருடைய மனதிலே இந்த பயணங்களை அவர் மேற்கொள்வதிலே மிகுந்த விருப்பமுடையவராக இருந்தார். எப்பொழுதும் அவர் சொல்லுகிற ஒரு விஷயம், நாங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியில பார்த்துட்டு அந்த பண்பாட்டை ஆய்வு செய்ய இயலாது, பண்பாட்டை விளங்கி கொள்ள இயலாது. நாங்கள் அந்த பண்பாட்டுக்குள்ள இறங்க வேணும், அந்த அதுக்குள்ள இறங்கி அந்த மக்களோடு வாழ்ந்து அந்த மக்களுடைய பழக்க வழக்கங்கள், அந்த மக்களுடைய சிந்தனைகள், மக்களுடைய சடங்கு முறைகள், மக்களுடைய வாழ்க்கை முறைகள், உணவு பழக்க வழக்கங்கள், இவற்றை எல்லாமே நாங்கள் பார்க்க வேண்டும் என்கின்ற, அப்பொழுதுதான் அது சரியான ஒரு பண்பாட்டு ஆய்வாக இருக்கும் என்பதிலே மிகவும் நம்பிக்கை கொண்டிருந்தார். அதனால் எனக்கு நான் இருந்த அத்தனை காலம் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் நான் தமிழகத்தில் இருந்தேன். அந்த 6 ஆண்டுகளும் தோப்பாவோடு நான் செய்த பயணங்கள் எண்ணில் அடங்காதவை. அவரோடு எல்லா கோயில்களுக்கும் அவர் என்னை கூட்டிக் கொண்டு போய் காட்டியிருக்கிறார். அங்கே இருக்கிற கல்வெட்டுக்களை எல்லாம் அவர் வாசித்து காட்டியிருக்கிறார். பின்னால் நான் விவாதத்திலே நேரமில்லை என்பதால் விவாதத்துல வருகிற கலந்துரையாடல வருகிற பொழுது நான் சொல்லலாம், இந்த சமண கோயில்கள், சமண குகைகள், சமண படுகைகள் எல்லாம் காட்டியிருக்கிறார். கழுகுமலையாக இருக்கட்டும், சமணமலையாக இருக்கட்டும், இதுகள் எல்லாம் போய் அந்த கல்வெட்டுக்களை எல்லாம் அவர் வாசித்திருக்கிறார். நாங்கள் இந்த எழுத்திலே பார்க்கிற அவ்வளவு விஷயங்களையும் நான் நேரடியாக அவர் மூலமாக வாசித்து காட்டி பார்த்து உணர்ந்திருக்கிறேன். அவருடைய அழகர் கோயில் ஆய்வை கூட அவர் அழகர் கோயிலுக்கு என்னை அழைத்து சென்றிருக்கிறார். அழகர் கோயிலுக்கு போய் அவர் அதை எனக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறார். அதை நான் முழுமையாக பார்த்திருக்கிறேன். அடுத்தது தோப்பாவில இருக்கிற முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னன்னு சொன்னால், இந்த கடைசி காலத்துல அது மிகவும் தீவிரமாக இருந்தது, இந்த புலங்கு பொருட்கள் பற்றிய விஷயம். அவர் இந்த எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுடைய பழங்காலத்து பித்தளை பொருட்கள், வெண்கல பொருட்களை சேகரித்தார். பழைய வெண்கல கடைக்கு, பித்தளை விற்கின்ற கடைக்கு அவர் கூட்டி கொண்டு சொல்றாரு, இங்க பாருமா இதெல்லாம் சும்மா அநியாய விலைக்கு கொடுக்குறான்னு சொல்லி இப்படி விற்காதேன்னு சொல்லி அவர் இன்னும் கொஞ்சம் கூட காசை கொடுத்து போட்டு அவர் வாங்கி கொண்டு வந்தார். எனக்கிடம் கூட சிலது இருக்கிறது, நான் பாதுகாத்து வச்சிருக்கிறேன். பழைய பாக்கு வெட்டிகள், பழைய விளக்குகள் எல்லாம், அதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் சொல்லுவார். அவருடைய கட்டுரையில அவர் அந்த உரல் பற்றியோ உலக்கை பற்றியோ சொல்லுகின்ற அவ்வளவு விடயங்களும் அவர் அந்த குழங்கு பொருட்களுடனான அந்த அவருடைய ஆர்வம் அதனிலிருந்து, அதாவது தமிழ் சமூகத்தினுடைய வேர்களில் இருந்துதான் அவருடைய ஆய்வு என்பது தொடங்கியது. அவருடைய தாய் சொன்ன விடயங்கள், அவருடைய ஆட்சி பாட்டி சொன்ன விடயங்கள், இவற்றை எல்லாம் அவர் தினமும் கதைக்கின்ற பொழுது சொல்லுவார். அதனாலதான் அவரை சுற்றி ஒரு மாணவர் கூட்டம் என்பது எப்பொழுதுமே அவரை சுற்றி இருந்து கொண்டே இருந்தது. அவர் நாட்டார் மரபுகளை, உதாரணமாக நாட்டார் தெய்வங்கள் பற்றிய அவருடைய பெருந்தெய்வம் சிறு தெய்வம் தொடர்பான ஆய்வுகள் கட்டுரைகளை எல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். குறிப்பாக உதாரணமாக சொல்ல போனா உவரி, அவருடைய சாஸ்தா கோயில், உவரியிலே இருப்பது அவருடைய சாஸ்தா கோயில். சாஸ்தா கோயில் என்பது அவருடைய தந்தை மூதாதையர்கள் வணங்கிய கோயில். அவர் ஒரு இடையர் சமூகத்தை சார்ந்தவர், ஒரு சைவம் அவர் புலால் உண்பதில்லை. அப்ப அந்த சாஸ்தா கோயிலை பற்றி அவர் சொன்னார், கூட்டிக் கொண்டு போனார் உவரிக்கு. நாங்கள் போயிருக்கிறோம். அந்த கோயில் எப்படி இருந்தது, அது ஏன் கடற்கரையில் இருக்கிறது, அந்த இல்லை சாமி பற்றிய விஷயங்கள், நிறைய விஷயங்களை அவர் எங்களுக்கு சொன்னார். பிறகு அந்த உவரி கோயிலினுடைய அங்கே இவர்கள் வருடத்துக்கு ஒரு முறையாவது போய் வருவார்கள். அந்த பொங்கலுக்கு போகிற, பொங்கல் வைக்கிறதுக்கு அவருடைய மனைவியாக்கள் போகிறீர்களா, இவர் கடவுள் மறுப்பு கொள்கையாளர், அதனால இவர் வருவார். இவர் ஆய்வு பார்வையில தான் இவருடைய ஒவ்வொரு அணுகுமுறையும் இருக்கும். போகிற பொழுது அவர் உடனே அந்த பலியிடுதல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய எனக்கு அவர் சொல்லி இருக்கிறார். அப்ப பிற்காலத்துல இவர்கள் பாளையங்கோட்டைக்கு வந்திருக்கிறார்கள், இவருக்கு எத்தனையோ தலைமுறைக்கு முன்னர். அப்பொழுது அவர் சொல்லுவார், இவருடைய பாளையங்கோட்டை இல்லத்துக்கு கொஞ்சம் பின்னால ஒரு அந்த சாஸ்தாவினுடைய சின்ன கோயில் ஒன்று இருக்கு. அப்ப அவர் சொன்னார், ஒரு பிடி நெடுக போக முடியாது, அதனால அங்கிருந்து ஒரு பிடி மண்ணை கொண்டு இங்க ஒரு சாஸ்தாவை உருவாக்கிட்டாங்க, இப்ப நாங்க இந்த சாஸ்தாவுக்கு தான் அடிக்கடி நாங்கள் போய் வருவோம் என்று சொல்லுவோம். அப்ப அவர் அந்த தமிழகத்தினுடைய சூழலை, தமிழகத்தை இருந்து விளங்கி கொண்டவர்களுக்கு தோப்பாவினுடைய எழுத்துக்களை புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக இந்த சாதி முறைமை, சாதி அடுக்குகள், சாதி அடுக்குகள், தமிழ் பண்பாடு, தமிழக பண்பாடே சாதி அடுக்குகளால் ஆனது, கீழே இருந்து மேல செல்லுகின்ற அந்த
முறைமைதான் அங்கே இருக்கிறது என்றது அவர் எல்லா அவருடைய அறிவு சிந்தனையுமே இந்த சாதி என்கின்ற மைய புள்ளியில இருந்து தொடங்குவதை பார்க்கலாம். அதனால்தான் அவரை என்றும் அன்றும் இன்றும் நான் பார்த்த காலங்களில் எல்லாம் தலித் சிந்தனையாளர்களும் தலித்தியவாதிகளும் இடதுசாரி கொள்கையாளர்கள் மார்க்சிஸ்டுகள் சில சில முரண்பாடுகள் இருந்தாலும் கூட எல்லாரும் கொண்டாடுவதற்கான காரணம் இதுதான். உதாரணமா எனக்கு தலித் கிராமங்களுடைய அனுபவம் கூட இருக்கிறது. ஆரம்பத்துல இவர் தலித் மிகவும் ஒரு மோசமான தலித் கிராமத்துக்கு எங்களை அழைத்து சென்றார். அங்கு செல்கின்ற பொழுது அவர் காட்டினார் அந்த வீட்டிற்கு பின்னால கதவு இருக்காது, ஜன்னல் இருக்காது. அந்த கிராமத்திலே அப்படித்தான். அங்க டாய்லெட் வசதி என்பது கழிப்பறை வசதி என்பது வேறு விதமாக இருக்கும். அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் அவர் நேரடியாகவே உண்மையாக கள ஆய்வு தானே ஒவ்வொரு விடயத்தையுமே நான் தோப்பாவோடு அந்த 6 வருடங்களும் கள ஆய்வாகவே நான் எல்லா விடயங்களையுமே நான் அறிந்தேன். பெரியாருடைய சித்தாந்தங்களை சிந்தனைகளை அவர் மிகவும் பின்பற்றி வாழ்ந்த எளிமையாக வாழ்ந்த ஆடம்பரத்தை அவர் விரும்பவில்லை. ஆடம்பரத்தை முற்றாக அவர் நிராகரித்தார். மிகச்சாத அவருடைய எளிமையே அவருடைய அண்மை கால கிட்டடியில வந்த வீடியோக்கள்ல பார்க்கல தெரியும். எப்பொழுதுமே அவர் பல்கலைக்கழகத்திலே நாங்கள் அவரோடு சேர்ந்து இந்த மாணவர்கள் விரிவுரையாளர்கள் பேராசிரியர்கள் வந்து எல்லாரும் தேநீர் இருந்து அடிக்கடி கூட்டிக் கொண்டு போவேன். அங்கதான் அந்த உரையாடல்கள் இடம்பெறும். அப்பொழுது பார்த்தா எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் காசு கொடுத்துட்டு வருவார். ஒரு தினமுமே அது நடக்கும். அவர் தான் காசு கொடுப்பார். அப்ப அந்த அளவுக்கு அவர் ஒரு மிகவும் ஒரு எளிமையான மனிதராக இருந்தார். அதனால தோப்பாவினுடைய ஆய்வு முறையியல் என்பது என்னை பொறுத்தளவில் தோப்பாவினுடைய ஆய்வு முறையியல் என்பது இந்த புலங்கு பொருட்கள் இந்த நாட்டார் மரபுகள் இந்த உள்ளூர் பண்பாடு இந்த கல்வெட்டுக்கள்ல அவர் வாசிச்சுட்டு இந்த தமிழ் மண்ணினுடைய மரபு வேர்களில் இருந்து வேர் அந்த சொற்களில் இருந்து தொல் எச்சங்களில் இருந்து அவருடைய ஆய்வுகள் தொடங்குவதை நாங்கள் காணலாம். தோப்பாவினுடைய எழுத்துக்களையும் ஆய்வு முறையலையும் கூட நாங்கள் அதுல இருந்துதான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் உரையாடல்கள்ல மிக்க நன்றி. உண்மையிலே இந்த வாய்ப்பு தோப்பா பற்றி அவருடைய ஆழ்நிலை இப்போ பர்சனலாக அவர் பற்றின விஷயங்களை தெரிஞ்சு கொள்றது மற்றது அவருடைய எழுத்துக்களை வந்து நாங்கள் புரிஞ்சு கொள்றதில் அவர் உண்மையாக அந்த எழுத்துக்களை எப்படி வச்சிருந்தாருன்றதை தெரிஞ்சு கொள்றதுக்கான தகவலை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தீங்க. உண்மையிலே தோப்பாட்ட அந்த தோப்பாவுடைய அந்த தன்மை இருந்தது. அவர் வந்து எழுத்தை வந்து அதிகாரத்தோடு பார்த்தார். இப்போ பேச்சு தமிழத்தான் அவர் தான் தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த திரவ நிலையான அல்லது ஒரு ரெண்டு இசை சார்ந்த விஷயங்களுக்கு சாதகமாக வச்சு கொண்டிருந்தார். அப்ப அந்த வகையில வந்து எழுத்து விட அவர் பேச்சு அந்த மாதிரி விஷயங்களை தான் அவர் கூட முன்னிலைப்படுத்தினார். அதே மாதிரி அடுத்த சிக்கலான விஷயம் தோப்பா வந்து ரெண்டு விஷயங்களை தோப்பாட பண்பாடு அவருடைய இந்த இதுல தாண்டி அரசியல் ரீதியா வந்து மிக கூர்மையான சில கருத்துக்களை முன் வச்சிருந்தார். குறிப்பா தோப்பாட பாப்பார் ஒரு வரலாற்று பார்வை அல்ல இதான் பார்ப்பனியம் இந்து தேசியம் அவருடைய ஒரு முக்கியமான விஷயம் நான் அது சொல்லணும் என்று நினைச்சேன். தோப்பாவினுடைய நூல்கள்ல எல்லாரும் பின்னுக்கு வந்த நூல்களை அழகு கோயில்ல இருந்து சொல்லுவினான். ஆனா தோப்பா தன்னுடைய பெயரில் போடாமலே நிறைய எழுதியிருக்கிறேன். நான் அவற்றை வாசித்திருக்கிறேன். உதாரணமா ஏகம் அநேகம் சாதியம் என்பது முன்னர் அவருடைய நூலாக வந்தது. இதுதான் பார்ப்பனியம். புனா ஒப்பந்தம் ஒரு சோகக்கதை. மற்றது நான் இந்து அல்ல நீங்கள். அதை விட பதிப்புலும் இருக்குது. அரசியல் சார்ந்த விஷயங்கள் இருக்குது. ஆனால் அப்படி நிறைய வாசிக்காத நூல்களும் அரசியல் பார்வை தோப்பானுடைய கோட்பாட்டு சிந்தனை அந்த விஷயங்கள் ஒரு மரபு சார்ந்த பண்பாட்டு இன்னொரு விஷயத்தையும் இதுல பார்க்க வேணும் என்னன்னு சொன்னா இப்ப அவர் நம்மாழ்வாரோட அவர் கொண்டிருந்த உறவு நம்ம இயற்கை வேளாண் விஞ்ஞானி அடுத்த ஜாத்தண்ட உரைக்கு பிறகு தொடரலாம். அதுக்கு தன்மையாங்க அப்ப உண்மையான அடுத்த தலைமுறை அடுத்த புது தலைமுறை வந்து இப்ப இருக்கிற இளைஞர் ஜெனரேஷன் வந்து தோப்பாவை புரிஞ்சு கொண்டது அவர் எப்படி பாக்குறாங்கன்ற பார்வைய சொல்லணும் மாட்டாக்க அவங்க இருந்து பெருமணமே இப்ப மேலெழுந்த கருத்தியலோட வந்து பெருமணமே ஒரு வரட்டுவாதங்களா இல்லாம
எங்களோட மரபோட சேர்ந்தது அப்படி பாக்குறது, அது உயிர்ப்புள்ள ஒரு இயங்கு செயற்பாட்டா மாத்துறதுக்கான விஷயம் என்ன, பெரியாரையும் தோப்பா எப்படி அணுகி கொண்டாரு, இப்படி பார்த்தா அந்த விஷயங்கள் இருக்குது. அது பற்றின பகிர்வு செய்யறதுக்காக மரபுரிமைகள் இந்த விஷயங்கள் துன்பங்கள் வரலாற்றாக்கம் சிறப்பாக விஜயகுல்மத்தோடு இணைந்து செய்யப்படுற செயற்பாட்டாளர் ஜாதன் அவர்களுடைய பகிர்வு அடுத்த இடம்பெறும். அது முடிச்சா பிறகு நாங்கள் இங்க இடைவிட்ட தவறுன விஷயம் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா உரையாடுவோம். கலாநிதிமா நதிர் அவர்களுக்கு நன்றி. ஜாதன், உங்களுடைய உரையை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஹலோ ஜாதன். எல்லாருக்கும் ஓகே, கேளுங்க, சொல்லுங்க, பேச. எல்லாருக்கும் வணக்கம். நேரம் கருதி நான் ஒரு சுருக்கமா சில விஷயங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். தொப்பா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முதல் தான் வாசிக்க ஆரம்பிச்சேன். இப்பன்னு சொன்னா என்னுடைய இளமானிப்பட்ட ஆய்வுகளை நான் கண்ணகி மரபு கதைகள், வடக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கண்ணகி மரபு கதைகள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை முன்வச்சு செய்யறதுக்காக களப்பணியில இருந்த நாங்கள். அப்ப கிளர்ச்சியில இருக்கக்கூடிய கண்ணகி கோயில்ல இல்ல முல்லத்தீவுல இருக்கக்கூடிய கண்ணகி கோயில்களுக்கு போகும்போது ஒரு இடத்த இருந்த ஒரு கண்ணகி கோயிலுக்கு ஒரு நாள் நானும் என்னுடைய நண்பரும் போனாங்கள அந்த கொண்டு கோயில. அப்ப அந்த கோயிலிட பூசாரி ஒரு ஆளை பற்றி சொல்லியிருந்தா அவர்கிட்ட கதை கேட்கலாம் சொல்லியும் மற்றது அந்த பூசாரியை பத்தி அந்த கிளவரை பற்றி எங்களுக்கு ஒரு பயமுறுத்தலை செஞ்சவர் அப்படின்னு சொன்னா அவர் பில்லி சூன்யம் எல்லாம் பண்ணுவார், இவள் கட்டு இதெல்லாம் வைக்கக்கூடிய ஒரு ஆள். அங்க கூட்டுற பெண்கள் கூட காலில செருப்பு போட்டுக்கொண்டு தான் கூட்டுவினோம், அந்த சிறு காலடி மண்ணை எடுத்துருவார் எடுத்துதா செஞ்சிருவார் என்ற ஒரு பயம் இந்த கிராமத்துல இருக்குது அந்த மாதிரி என்று சொல்லி அவர். அதோட அவரு விஷகடி, ஒரு ஃபேமஸான விஷகடி வைத்தியரும் கூட. குளிக காலத்துல இருந்து அந்த டைம்ல சண்டை டைம்ல இருந்த போராளிகளுக்கு கூட அவர் இது சொன்ன அது சம்பந்தமான கதைகளும் சொன்னார். அப்ப அவரை சந்திக்க அந்த கோயில்ல போயிருக்கும்போது ஒரு கோயிலே ஒரு ஒரு வித்தியாசம் அட்மாஸ்பியர் உள்ள ஒரு கோயிலா இருந்தது. ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே ஒரு ஆலந்தொகுதிக்கு கீழே ஆலமரத்துல ஆந்தைகள் குரங்குகள் எல்லாம் கூட இருந்து கொண்டிருக்கும் அப்படி ஒரு கோயில அவர் நாங்க சந்திச்சோம். ஊர் மக்கள் சொன்னதை விடவும் அவர் வேற மாதிரியான ஒரு நபரா இருந்தார். அவர் வடிவ கதை சொன்னார், அவர்கிட்ட நிறைய கதைகள் இருந்தது. அவர் அது சொன்ன விஷயத்துல மிக முக்கியமானது அவர் அந்த தன்னிட்ட இருக்கிற ஏடுகளை பத்தி, அதாவது பிசகடி ஏடுகள் வாகட ஏடுகளை பத்தி சொன்னார். அதை சொல்லி கொண்டிருக்கும் போது அவர் தன்னை முன்னிறுத்தி தான் சொன்னார். ஆனா அந்த ஏடுகளின் முக்கியத்துவம் எனக்கு அப்ப இருந்தது ரெண்டு விஷயம் உண்டு. என்ற இளமாய் பட்டத்துக்குரிய ஆய்வு பெறப்பாருக்கு அந்த கண்ணகி கதைகளை கேட்கறது, அது நான் சேம் டைம் ஒரு என்னுடைய நாவல்ல ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன். அப்ப நாவல் எழுதி கொண்டிருக்கும் போது இந்த என்னுடைய நாட்டார் மரபு இருக்கிற உள்ளூர் பண்பாடு சம்பந்தமாக தான் அந்த நாவலின் பின்புலம் இருக்கிறதால எனக்கு அது அந்த அந்த நாவலுக்காக கதை கேட்கிற ஒரு மனநிலாம் இருந்தது. இப்ப ரெண்டு விதமான ஒரு ரெண்டு மனநிலை தான் எனக்கு இருந்தது. எனக்கு தேவை ஏதோ அதை நான் கேட்டுக்கொள்ளணும் அந்த இதா இருந்தேன். தமிழ்ச்சூழலனுடைய பண்பாட்டு ஆய்வுகளை பத்தி நான் அப்பதான் படிச்சு கொண்டு இருந்தேன். அப்ப நான் சிவத்தம்பி இந்த மாதிரி அணாக்களை படிச்சு கொண்டு இருக்கும்போது மாண்டவியல் சார்ந்த வாசிப்புக்குள்ள அப்பதான் போறேன். பக்தவிச்சல பாரதி, ஆசு சுப்பிரமணிய நாக்கள் உள்ளால அப்பதான் போய் கொண்டிருக்கிறேன். அப்ப நான் தேப்பாவை படிச்சது இல்லை. படிக்கிறக்கா இன்னும் அப்ப நான் புத்தாமல் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். படிக்கல. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசத்துக்கு பிறகுதான் எனக்கு சில விஷயம் தேப்பா படிக்க தோங்கினோம். நான் சில விஷயம் தெரிஞ்சதுன்னு சொன்னா இன்னைக்கு உள்ளூர் அறிவுன்றது என்ன, அந்த கிழவருக்கும் அவர் சொன்ன கதைகளுக்கும் அவர் எப்படி சாதியை பார்த்தார், அந்த கோயில இருக்கிற பிரச்சனையை பார்த்தார், தன்னை இந்த சமூகம் எப்படி பாக்குதுன்னு பார்த்தார். சோ அவர்ட மருத்துவ வீடு அந்த உள்ளூர் அறிவு எப்படி பார்க்கணும், உள்ளூர் அறிவு எப்படி பார்க்கணும், அதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, எங்களால எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உள்ளூர் அறிவு, உள்ளூர் அறிவினுடைய அரசியல், அது கொண்டு வந்து இங்க இருக்கிற பண்பாட்டின் அரசியல், மரபுரிமை அரசியல், மதங்கள் என்ற பிரச்சனைகளின் அரசியல், இனவாதத்தினுடைய அரசியல், இந்த மாதிரியான அரசியல் மயப்பாடு இல்லாத ஒரு தன்மை தான். நாங்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட், அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய அரசியல் மயப்படுத்தல் சரியான முக்கியமா இருக்கும். ஏன் இந்த விஷயத்த நான் இதுல சொல்றேன்னு சொன்னா, தோப்பா என்றவர் ஒரு ஆய்வாளர் என்றதை தாண்டி, ஏன்னா ஆய்வாளர்கள் நிறைய பேர் இருக்கணும். அது தகவல் திரட்டுநர்களாகவும், தரவுகள் ஒழுங்கமைக்கக்கூடியவராகவும், முனைவர் பட்டத்துக்காகவோ ஏதோ ஒரு பட்டத்துக்காக அதை பின்பற்றக்கூடிய ஆக்களாகவும் இருக்கிறமே தவிர அது நூற்றுக்கணக்கான பேர் அப்படி இருக்கும். ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் சொந்த சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய ஆக்களா இருப்பினும் ஒரு விஷயத்த தொகுத்து அது ஒரு பொலிட்டிசைஸ் பண்ணப்படாது, அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு பார்வையர் இது ஒரு விஷயம், இன்னொரு விஷயத்த அதிகாரம் பண்ணுது, இந்த விஷயம் அடி பண்ணுது, இது ஒடுக்குது, இது ஒடுக்கல, இவ்வளவு பிரச்சனை இதுல இருக்கு, அதன் உப பிரச்சனைகள் இவ்வளவு இருக்குன்றத எல்லா அடிப்படையிலையும் விஷயங்களை விளங்கி கதைக்கக்கூடிய ஆய்வாளர்கள்ன்றது சரியான குறைவா இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னு சொன்னா, மானடவியல் பண்பாட்டு அரசியல் போன்ற விஷயங்கள்
ஒரு பாட ரீதியா ஒரு அகாடமிக்கல் பேஸ்ல வந்தது, மொழியியல் போன்ற நவீன துறைகள் வரும்போதுதான் இந்த மாதிரியான புது துறைகள் உருவாகுது. ஏற்கனவே இருந்த தத்துவம், வரலாறு, இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கிற போதாமைகள், அந்த துறைகள்ல இருக்கக்கூடிய புதிய சிந்தனை மரபுகள் உருவாகி வரும்போது புது அறிவிச்சூழல்ல மானடவியல், பண்பாட்டு ஆய்வுகள் போன்றன வருது. அப்ப பண்பாட்டு ஆய்வுகளை இந்த பற்றிய விஷயங்கள் ஐரோப்பிய காலனியர்களால் அது கொண்டு வரப்படுற அந்த டைம்ல இந்தியா போன்ற ஆப்பிரிக்கா போன்ற கிழக்கிய நாடுகள் தான் அவை என்ன பிரதான கச்சா பொருளா இருந்தது. ஐரோப்பியர்களுக்கு அவங்களோட பட்ட ஆய்வுகள் அவங்களோட தரவு சேகரிப்புகளுக்கு எல்லாம் அவர்களால ஒரு கிழக்கத்தினுடைய ஹார்ட் அது இதய பகுதியை அடைய முடியலன்னுதான் சொல்லணும். உதாரணத்துக்கு சாதியை எடுத்துக்கொண்டா, சாதின்றதன் அடிப்படை அவர்கள் உப பண்பாடுகள் அடிப்படையில வேற இடங்கள்ல இருந்து தொட்டு வேற ஒரு அது உப உண்மைகளை விளங்கப்படுத்தி குடும்பம் இருந்தே தவிர சாதி ஏன் உருவானது, என்ன பிரச்சனை சாதிக்கு, அது ஏன் தொடர்ச்சியா இருக்குன்றதை பத்தி கண்டுபிடிக்கிற இது இல்ல. அது எப்ப நடக்குதுன்னு சொன்னா அம்பேத்கர் வரும்போது. அம்பேத்கர் மிக முக்கியமா ஒரு அடிப்படையில ஒரு அந்த்ரோபாலஜிஸ்ட், அதாவது மானிடவியலாளரை தான் தன்னை துவங்குறார். தன்னுடைய ஆய்வு அம்பேத்கர்ட்ட முதல்ல பெரிய ஆய்வே சிக்காகோ பல்கலைக்கழகத்தை நிகழ்த்தின, அவருடைய சாதி பற்றின, இந்தியாவுடைய சாதிகள் பற்றின அவருடைய ஆய்வு. அவர் தான் கண்டுபிடிக்கிறார் அகமணமுறைமை என்றதுதான் தொடர்ச்சியா சாதியை வச்சு கொண்டிருக்குது என்றதை அம்பேத்கர் தான் கண்டுபிடிக்க. அதுக்கு பிறகுதான் சாதியினுடைய இதயத்துக்குள்ள அவையால போக முடியுது. மிச்ச ஆய்வாளர்களை வெளிநாட்டை சேர்ந்த அல்லது ஐரோப்பிய மண்ணில் இருக்கக்கூடிய காலனிய ஆய்வாளர்களோட கூட அம்பேத்கருக்கு பிறகுதான் போக முடியுது. அப்ப ஏன் ஒரு நிலத்தினுடைய ஆய்வாளர், ஒரு நிலத்தினுடைய சிந்தனவாதி, ஒரு நிலத்திலிருந்து உருவாக்குறவர் இந்த மாதிரியான மானடவியல் பண்பாட்டு ஆய்வாளருக்கு தேவை என்றதுக்கு மிக முக்கியமான உதாரணமா தான் இந்த மாதிரியான நபர் ஆய்வாளர்களை சொல்லணும். இந்த மாதிரியான சுயசிந்தனை உள்ள அரசியல் மயப்படுத்தப்பட்ட அரசியல் நிலைப்பாடுகளை எடுக்கக்கூடிய பரமசிவன் மாதிரியான ஆக்கள், தோப்பா மாதிரியான ஆக்கள் நாங்கள் வெகு அரிதாத்தான் எங்களுடைய அரபி சூழல்ல இருக்கிறன்றதான் தோப்பான் முக்கியத்துவத்தை நான் அதுல சொல்ல வேண்டி இருக்கு. அந்த வகையில் தோப்பா எடுத்துக்கொண்ட அரசியல் நிலைப்பாடுகள் எப்படி அவருக்கு ஹெல்ப் பண்ணது, எப்படி இந்த சமூகத்தோட அது இருந்ததுன்றது நாங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்க்கலாம். அவர் என்ன அரசியல் எடுத்துக்கொண்டாருன்னு சொல்லி, ஏன்னு சொன்னா தன்னை ஒரு 95% பெரிய அரிஸ்டாக சொல்லுவார். ஏன் அந்த 95% அவர் சொல்றாருன்னு சொன்னார், போயிட்டுல சொல்றாரு, நான் 95% பெரிய அரிஸ்ட், நான் அதை ஒத்துக்கொள்றேன், நான் அதை சொல்றேன். ஏன்னா அந்த 5% அப்படின்னு சொன்னா பெரியாரையும் சரி, பெரியாருக்கு பிறகு வந்த மரபுகளையும் சரி, அதை உடைச்ச விஷயங்களையும் சரி, எல்லாத்தையுமே விமர்சன பூர்வமா அணுகக்கூடிய ஒரு ஆளா தான் இருந்தார். பெரியாரை பத்தி அவர் கொண்டிருந்த மதிப்பீடும் அது ஒரு ஒரு கண்மூடித்தனமான ஒரு குருசிஷியன் மனநில இருந்த மதிப்பீடு கிடையாது. அவர் பெரியாரையும் கிரிட்டிசைஸ், அதாவது விமர்சன பூர்வமா அணுகக்கூடிய ஒரு ஆளா தான் இருந்தார். என்னுடைய அவருடைய மரபு அதுக்குள்ள இருந்தது. அதாவது தமிழ் அறிவு சூழல்ல பண்பாட்டியல் சார்ந்தும் மானடவியல் சார்ந்தும் ஆய்வு செய்த மிக முக்கியமான ஆய்வு செய்த ஆக்கள் எல்லாரையும் நான் கவனிச்சோம்னு சொன்னா, முக்கியமான ஆக்களை கவனிச்சோம்னு சொன்னா அவர் இடதுசாரி பின்னணியில இருந்து, மார்க்சிய பின்னணியில இருந்து, அம்பேத்கரியம், பெரியாரியம், இந்த மாதிரியான விஷயங்களை பின்னணியில இருந்து கொண்டு வரது அது இந்த சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும். அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது, கடவுள் மறுப்பாளர்களா இருப்பினும், மத நம்பிக்கை இருக்காது, மதச்சார்பின்மை இருக்கக்கூடிய ஆக்களா இருப்பினும், இனவாதங்கள் இல்லாம இருக்காப்ப அவர்களை எது கிரிட்டிசைஸ் பண்ணுது, எது அவர்களை அரசியல் மயப்படுத்துது, எது எதுக்கு பின்னால் அது இயங்குதுன்றதும் சரியான முக்கியம். அந்த இடத்துலதான் அம்பேத்கர் எடுத்த நிலைப்பாடு, சிவத்தம்பி எடுத்த நிலைப்பாடு, சிவசுப்பிரமணியன் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு, லூர் அதே மாதிரி தோப்பா எடுக்கக்கூடிய நிலைப்பாடு, அவர் அந்த விஷயங்களை பார்த்த விதம் சரியான முக்கியமா இருக்குது தமிழ் சூழலுக்கு. அந்த அடையெல்லாம் தோப்பான ஒரு அரசியல் மயப்பட்ட சிந்தனையாளர், அரசியல் மயப்படுத்தப்பட்டவர், அவர் எந்த விஷயங்களை கண்டுபிடிச்சார்ன்றதும் ரெண்டாம் பட்சம் என்றதை நான் சொல்லுவேன். அவர் அந்த கண்டுபிடிச்ச விஷயத்தை என்ன என்ன அரசியல் அடிப்படையில் அதை ஒழுங்குபடுத்துற, சாதியை அவர் எப்படி பார்த்தார், மதவாதத்தை எப்படி பார்த்தார், இந்துத்துவத்தை எப்படி பார்த்தார், ஈழப் பிரச்சனையை எப்படி பார்த்தார், இங்க இருக்கிற அறிஞர்கள் எப்படி பார்த்தார், இந்த அறிஞர்களுடைய தொடர்பு எப்படி பார்த்தார், சித்தாந்தங்களை எப்படி பார்த்தார், பெரியார் எப்படி பார்த்தார் என்றவர் தான் பின்பற்றக்கூடிய சித்தாந்தத்தை எப்படி அவர் விமர்சிச்சார்ன்றது சரியான முக்கியம். அவர் அதைத்தான் பேசுறார். அப்ப பெரியாரை பற்றி அவர் பேசும்போது ஒரு சின்ன விஷயம் தெளிவா விளங்கப்படுத்துற இடங்கள் சிலதை போயிட்டியல் இதில் நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், அதை நான் வாசி காட்டுறேன். பெரியாரியம் என்று நாம் என்றும் வகைப்படுத்தும் சிந்தனை மரபு பெரியாருக்கு முன்னரே தொடங்கிய ஒன்று, அது அவருக்கு பின்னரும் தொடர்வதாகும். ஒரு கழக மரபின் பேராளுமையாக அமைந்த காரணத்தாலும், அதிர்ச்சி மதிப்பீடுகள் நிறைந்த அவரது செயற்பாடுகள் நம் கண்முன்னே நிகழ்ந்தவை என்பதாலும் இச்சிந்தனை மரபை பெரியாரிடம் என்கிறோம் என்று சொல்லி அதுக்கு ஒரு டெபினிஷனாக அவர் ஒரு தன்னுடைய டெபினிஷன்ல அது ஒரு அறுதியானதாக சொல்லல, தன்னுடைய ஒரு அபிப்பிராயமா அங்க அவர் முன்வைக்கிறார். அதோட இன்னொரு விஷயம், இன்னொரு பனவில் இப்படி இருக்குது. பெரியாரிடத்திலே நம்மை போல் கலை இலக்கியவாதிகள் வாதிகள் 100க்கு 100 உடன்பாடு கிடையாது. பெரியாருக்கு கலை இலக்கியம் பற்றி எந்தவித உயர்ந்த அபிப்பிராயமும் கிடையாது. ஒரு தவறை, அந்த தவறை வரலாற்றில் கௌதம புத்திரம் செய்திருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். பெரியார் செய்தார். பெரியார் தன்னுடைய இயக்கத்துக்கு பின்புலமாக சொத்துக்கள் இருந்தால் பலமாக இருக்கும் என்று கருதினார். அவருடைய மூதியாரின் சொத்துக்களையும் அவரின் சொத்துக்களையும் சேர்த்து இயக்கம் பெரியதொரு சொத்துரிமை நிறுவனம் ஆகிவிட்டது. பெரியார் இருக்கும் வரை எல்லோரும் சரியாக இருந்தார்கள். பெரியார் மறைந்த பிறகு ஒரு சொத்துரிமை நிறுவனத்திற்கு இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களும் பெரியாரின் இயக்கத்துக்கும் வந்து சேர்ந்தன. பெரியார்
கொள்கைகளை மாத்திரம் வைத்து விட்டு போயிருப்பார் என்றால் இந்த வீழ்ச்சி நிகழ்ந்திருக்காது. பார்ப்பனியம் மறுபடியும் மேலெழுந்திருக்க முடியாது. பெரியார் தன்னுடைய இயக்கத்தை சுத்திரமை நிறுவனமாக்கியது பெரியம் தவறு என்றுதான் நான் இப்போது அபிப்பிராயப்படுகிறேன் என்று அவர் சொல்றார். அப்ப பெரியார் மீல இருக்கக்கூடிய பெரியாருடைய இயக்கத்துக்கு இருக்கக்கூடிய அவருடைய புரிதல் என்றது சரியான முக்கியம் சமகாலத்துக்கு. ஏன்னு சொன்னா ஒரு சித்தாந்தத்தை ஒரு கருத்தியலை உருவாக்குறதுன்றது மட்டும் இல்ல, அதை சமகாலத்துல எப்படி நாங்கள் பாக்குறோம், சமகாலத்துல அதை எப்படி வளர்த்தெடுக்கிறோம், அதனுடைய மற்றமைகளை அதோட சேர்ந்து எப்படி கொள்றோம், அதனுடைய இடைவெளிகளை எப்படி நாங்க பூர்த்தி செய்யறோம்ன்றது அது கால சமகாலத்துல செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அது தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு இயக்கம். சோ பெரியாரியத்தை மூல நூல்களை வழிபடுற மார்க்சியத்தை மூல நூல்களை வழிபடுற ஒரு ஒரு இறுக்கமானது கொண்டு வருது. பெரியார மிக இறுக்கமா ஒரு உடைக்க முடியாத ஒரு ஆளா, ஒரு விஷயங்களை முகவி செல்ல முடியாத ஒரு சிந்தனைக்குள்ள அதுல சிக்கிக்கொள்ற எதுக்குள்ளயுமே சிக்கிக்கொள்ற ஒரு விஷயத்த தோப்பா செய்யல என்றதுதான் மிக முக்கியமான சமகாலத்துல ஒரு முக்கியமான ஆய்வாளரா, முக்கியமான கருத்துரிவாக முக்கியமான பொலிட்டிசைஸ் ஆனது அரசியல்மயப்படுத்தப்பட்ட அரசியல் நிலைப்பாடுகள் எடுக்கக்கூடிய ஒரு ஆளா நாங்க அவரை கண்டுபிடிக்க முடியுதுன்றதுதான் இங்க முக்கிய முக்கியமா இருக்குது. அந்த வகையிலாம் தோப்பா எடுத்த ஒவ்வொரு விஷயம் சம்பந்தமாகும். சாதி பற்றி அவர் கொண்டிருக்கக்கூடிய மதம் பற்றி, குறிப்பாக மதங்கள் பற்றி சொல்லும் போது இந்தியாவினுடைய மதங்கள் கீழ தேசத்தினுடைய மதங்களை அவர் சரியா மிக நுணுக்கமாக ஆய்வு செய்தார். குறிப்பாக இந்து சமயத்தை, சமண சமயத்தை, பௌத்தத்தை, இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் அவர் தெளிவா சொன்னார். ஏன்னா அவர் மதம் பற்றி கொண்டிருந்த, மதவாதம் பற்றி கொண்டிருந்த அபிப்பிராயம் சரியா முக்கியம். இதுல ஒரு சின்ன லைன் இதுல வாசிக்கலாம் நினைக்கிறேன். பிரம்மாண்டம் என்பதே இங்கு மதத்தின் வெளிப்பாடுதான். அதிகாரமும் மதமும் நாணயத்தின் இரு பக்கங்களைப் போல பிரிக்க முடியாதவை. தெய்வ நம்பிக்கை என்பது வேறு, மதம் என்பது வேறு. தெய்வ நம்பிக்கை என்பது அதிகார மையம் உருவாகும் போது எப்படி மதம் வருகிறதோ அப்போதுதான் அரசும் வருகிறேன்னு சொல்றார். சோ அவர் மத உருவாக்கங்களை அரசோட சேர்த்து பாக்குறாரு, அதிகாரத்தினுடைய இதோட சேர்த்து பாக்குறாரு. அவர் தெய்வம் திருப்பி ஒரு சில விஷயத்த சொல்லுவார். அவர் கடவுள் நம்பிக்கை ஒன்று கேட்க இல்ல, தெய்வம் வேற கடவுள் வேறு என்றது சென்று சொல்லால கூறுகிறார். தெய்வம் வேற கடவுள் வேறு என்று சொல்றார். அது நாட்டறையில் இருக்கிற தெய்வம் என்றது வேற, வைதிகத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் என்றது வேற அப்படின்னு சொல்றார். அவற்ற மிக முக்கியமான ஒரு ஆர்குமெண்ட், இத்தனைக்கும் ஒரு கடவுள் மறுப்பாளர் அவர் நாட்டறியல் தெய்வங்களை அவருடைய பார்த்தார். அந்த அவர் அங்க அவருக்கு இருந்த விஷயம் என்னன்னு சொன்னா அவர்கிட்ட இருந்து சித்தாந்த வறட்சி கிடையாது, சித்தாந்த இறுக்கம் கிடையாது. அவர்கிட்ட இருந்தது மனிதர்களுடைய சித்தாந்தத்தை பாக்குறது தான் அங்கே இருக்கிற விஷயம். சித்தாந்த கண்களினூடாக மனிதர்களை பாக்குறது, மனிதர்கள் அதாவது கீழிருந்து மேல் நோக்கிய ஒரு பார்வையை அவர்கிட்ட எப்பவுமே இருந்து கொண்டிருந்தது. அதுதான் அவர் மிக நுண்ணுணர்வுள்ள ஒரு ஆளையும் தொடர்ச்சியா வச்சு கொண்டிருந்ததுன்னு நாங்க சொல்லணும். அந்த இடத்துலதான் அவரது முக்கியத்துவம் பெறுறாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல சமயம் பத்தி அவர் சொன்ன விஷயம் என்ன சொன்னா, தமிழ் மக்களுடைய வாழ்க்கை முறை பற்றி, தமிழ் சமூகம் பற்றி அவர் கொண்டிருந்த அபிப்பிராயம் மிக முக்கியமா இருக்கு. அங்கே இருந்த இயற்கை வழிபாடு, அங்கே இருந்த தாய் தெய்வ வழிபாடு, குறிப்பா தாய் தெய்வ வழிபாடு பற்றி அவர் காய்ச்ச விஷயங்கள் சரியான முக்கியமானது. இந்த தமிழ் சமூகத்துல இருக்கக்கூடிய எந்த மோசமான விஷயம் மரபுல இருந்தோண்டு நாங்கள் அதை ஒரு நியாயமா கற்பிக்கிறோமோ, ஆண் ஆணாதிக்க சமூகம் எப்படி மரபார்ந்த அடிப்படையில இன்று வரைக்கும் வருதுன்றதுக்கு ஓல்ட் இண்டிஸ் அதாவது மாற்றுகளை வைக்கிறதுக்கு தாய்வழி சமூகத்தின் உரையாடல்களையும் நாங்க எடுத்துக்கொள்றோம்ன்றது ஒரு மிக முக்கியமான சமகாலத்தன்மை. அந்த சமகாலத்தன்மையை அவர் இந்த டைம்ல வைக்கிறார். அவர் காலத்துல இருந்து எடுத்துட்டு வருவார், ஆழ்வார்கள்ல இருந்து கொண்டு வர, பக்தி இலக்கிய காலத்துல இருந்து கொண்டு வர, ஒவ்வொரு காலகட்டத்தினுடைய வரலாற்றுல இருந்து எதை நாங்கள் தெரிவு செய்யறோம், அதாவது தமிழ் அவர் சொன்ன மாதிரி நிகழ்காலத்துல இருந்து எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்காலத்துக்காகத்தான் இறந்த காலம் என்றது இருக்கும் அப்படின்னு சொல்லி, அந்த இறந்த காலம் அப்படி இருக்கணும்ன்றதை அவர் பாக்குற முறைன்றது அவருடைய பொலிட்டிசைஸ் அரசியல் மயப்படுத்தப்பட்ட அவருடைய தன்மையால வருது. அது நான் திருப்பி இந்த சொல்றது என்று சொன்னா, அரசியல் மயப்படுறதுன்றது அதிகாரங்கள்ட அதிகாரங்கள் நுண்மையான விஷயங்களை புரிஞ்சு கொள்றது, அடிப்படையான அறங்களை அதுக்குள்ள பொருத்தி பாக்குறது, வரலாற்றினுடைய ஓட்டத்துல அதை வச்சு பாக்குறது, சித்தாந்த கண்ணோட்டங்களுக்கு ஊடாக அதை பாக்குறது, அதை உடைக்கிறது, அதை மீறி செல்றது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை அவர் மிக எளிமையா செய்தார்ன்றதா இங்க மிக முக்கியம். நாங்க எளிமைன்ற வார்த்தையை நான் அவ்வளவு குறிவா பயன்படுத்தல, அவர் எளிமையான சொன்னவர் அவர் மக்கள் மயப்படுத்தினார்ன்றதை நான் திருப்பி சொல்லணும்னு யோசிக்கிறேன். அவர் தன்னுடைய மொழியை, தன்னுடைய எழுத்தை, தன்னுடைய பணிவல்களை, தன்னுடைய உரையாடல்கள் எல்லாம் மக்களை நோக்கி தான் வச்சார். ஏனவர் அடிக்குறிப்பு போட விரும்பலைன்றதுக்கு பின்னால இருக்கக்கூடிய அரசியல் அதைத்தான் பாக்குறேன். மக்களுக்கு அவர் சொல்ல வர விஷயங்களை தெளிவா சொல்றதுக்குரிய அடிப்படை, அவற்ற கட்டுரைகள், அவற்ற குறிப்புகள் எல்லாம் மிக எளிமையா இருக்கும். ஒரு சின்ன விஷயங்கள்லயே அவ்வளவு விஷயத்தையும் விளங்கப்படுத்திக் கொண்டு போற, அது விளங்கும். அதுதான் நீங்க இருக்கிற மிக முக்கியமான சமாளத்துல இருக்கிற எல்லாருக்குமே சொல்ல வேண்டிய விஷயம். அதாவது மனிதர்களுக்கு மனிதர்களால் எழுதப்படுறது விஷயமா அது இருக்கணும், அவர்களுக்கு புரியணும். அது மொழின்றது கம்யூனிகே அடிப்படை தொடர்பாளர் முறை. அப்ப எந்த வித்துவச்சருக்கோ பாண்டித்திய தன்மைகளோ இல்லாம மக்களுக்கு புரியுற மாதிரி எளிமையா சில விஷயங்களை சொல்றது, இங்க எளிமையன்றது திருப்ப சொல்றேன், அது ஒரு நல்ல முறையில அதை சொல்றது, விளங்கப்படுத்துறது இதுக்குதான் அவரோட உரையாடுறது. சோ ஒன்று எழுதுறது, கதைக்கிறது, உரையாடுறது, இந்த மாதிரியான சொற்கள்ல அவர் அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு இதெல்லாம் இருந்தார். அதிராவும் இப்ப சொல்லியிருந்தாங்க கதைக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் பயன்படுத்துவாருன்னு சொல்லி அவர் ஒரு கதையா தான் அதை பார்த்தார். அங்கே இருக்கிற நாட்டுப்புற தெய்வங்களுடைய கதைகள் பண்ணித்து அங்கே இருந்த
ஒவ்வொரு நம்பிக்கை சார்ந்த கதை ஒவ்வொரு கதையூடாக அதை சொல்றது, அதாவது தான் தன்னுடைய அரசியலை அதனூடாக முன்வைக்கிற தன்னுடைய மொழியை அவர் சொந்தமான ஒரு மொழியையும் அவர் கண்டறிஞ்சிருந்தது சரியான முக்கியமா இருக்கு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா இந்த தமிழ் பண்பாடு பற்றி சொல்லும் போது அவர் ஆரியம் நீக்கணும், அது தமிழ் பண்பாடு என்றது ஆரியம் இல்லாத பண்பாடு தான், அது மீறதுதான் எங்களுடைய பண்பாடு. குறிப்பா அவர் மொழி பற்றி அவர் சொன்ன விஷயம் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும். என்ன சொன்னா தொடர்ச்சியா நாங்கள் இறந்த எழுத்து பகுதி ஒன்று பார்த்தோம்னு சொன்னா நாங்கள் இந்த வடமொழி எழுத்துக்களை சொல்லுவோம். நாங்கள் அதாவது வடமொழி எழுத்துக்களை எப்படி நான் அதை பகட்டே நாம் படிக்கும் வரைக்கும் பர்சனலா நான் எப்படி புரிஞ்சோம்னு வச்சிருந்தா வடமொழி எழுத்துன்ற ஒரு எழுத்து, அதாவது வடமொழியினுடைய எழுத்து அப்படின்ற ஒரு மனநிலை அதுக்குள்ள இருந்தது. அவர் சொல்லுவார் இறந்த எழுத்துன்றது வடமொழி எழுத்த தமிழ் எழுதுறதுக்காக தமிழர்கள் கண்டுபிடிச்ச ஒரு எழுத்து முறை, அதாவது தமிழர் எழுச்சி அரிச்சுவடியிலேயே இருக்கக்கூடிய ஒரு எழுத்து முறையாத்தான் அதை நான் பாக்குறேன். அதை பாக்குறேன் என்ன கண்டுபிடிச்ச அவமும் எல்லா கல்வெட்டிலையுமே மேலே ஆரிய மொழி இருந்ததுன்னு சொன்ன கீழே கட்டாயமே அதுக்குரிய கிரந்த பகுதியும் இருக்குன்ற அவர் சொல்றார். அவர் ஒரு கருத்தா ஒரு இதா சொல்லல, அவர் ஆதாரங்களோடையும் அதை முன்வைக்கிறது சரியான முக்கியமா இருக்கும் நான் சொல்றேன். அது மொழி பற்றி அவர் கொண்டிருந்தது, சமயம் பற்றி அவர் கொண்டிருந்தது, தமிழ் தேசியம் பற்றி அவர் கொண்டிருந்த அபிப்பிராயங்கள் எல்லாம் சரியான முக்கியம் என்று நாங்கள் சமகாலத்துல இழத்தவர்களாயும் இருந்தோம் நாங்க அதை பார்க்கணும். என்ன அது பொதுப்புத்திக்கு இடுபடுற ஒரு விஷயமா அவற்ற விஷயங்கள் இருக்கதில்ல, அவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள் அவர் சொன்ன விஷயங்கள் இருக்கலன்றதான் மிக முக்கியம். மக்கமுனையப்படுத்தப்பட்ட ஒரு மொழி அவர்கிட்ட இருந்து கொண்டே இருந்தது, அதோட சேர்ந்தவர் இருந்தா ஒவ்வொரு விஷயத்திலையும் தான் ஒரு பொலிட்டிசைஸ்டான ஆளாக தன்னை முன்வைக்கிற அதே நேரம் தன்னுடைய அடிப்படையில கண்டுபிடிப்புகளையும் தமிழ் சமூகத்துக்குள்ள செருகி கொண்டே இருந்தார். ஒவ்வொரு காலத்துல தான் வாழ்ந்த கண்டுபிடிச்சு அழகர் கோயில தொடங்கி அவர் அவருடைய உரையாளர்கள் இருந்தவர் எழுதின பணவர்கள் இருந்து ஏதோ ஒரு வகையில அந்த சூழல்ல இருக்கிற அறிவு சூழல்ல அவர் ஒரு ஒரு மீத்திரன் உள்ள ஒரு கம்யூனிகேட்டர், அதாவது ஒரு தொடர்பாடல் மனிதராக இருந்தார். அவர் தொடர்புகள் உள்ள மனிதர்களாக இருந்தார். அவர் சமகாலத்துல இருந்த எல்லா அறிஞர்களும் தொடர்புகளை பகிர்ந்து கொண்டார். அப்போ ஒரு மொத்த அறிவு சூழலை கட்டுறதுக்குரிய ஒரு காலகட்டத்தை வளர்ந்து செல்றதுக்குரிய ஒரு பெரிய இன்புட்டை அதுக்குள்ள கொடுக்கக்கூடிய ஆளா அவர் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருந்தார்ன்றதான் சரியான முக்கியம் சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல தமிழ் சமூகத்தை அவர் புரிஞ்சு கொண்ட அவர் ஒரு ஈவன் ஒரு பொலிட்டிசைஸ்டான ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுத்தப்பட்ட தான் நம்புற மேம்பட்ட சிந்தாந்தத்துக்காக செயல்வாதத்துக்காக உழைக்கக்கூடிய நபர்களா இருந்து கொண்டும் அவர் சமகாலத்துல இருக்கிறன்றது சரியான முக்கியமா இருக்கும். அவர் வாழுங்காலத்துல எந்த உரையாடல் அறிவு பரப்பின்ற மேல்நிலையில இருக்கும் பிரம்மத்தின் மேலுச்சியில இருக்கும் அந்த அந்த உரையாடலை மீறது அந்த உரையாடலை கொண்டு நடத்துறது என்ற அந்த விஷயத்துக்குள்ள தன்னை ஒரு நினைச்சு கொள்றது ஒரு ஆய்வாளர் மிக முக்கியமான வேலையா இருக்கும், ஒரு கருத்துருவாக்கின முக்கியமான வேலையா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப தமிழ் சமூகத்தை பற்றி சொல்லும் போது சத்தியம் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். தமிழ் சமூகம் ஒரு திரவநிலை சமூகம் அப்படின்னு சொல்லுவார். திரவநிலை போன்ற ஒரு சமூகம் இப்ப நீங்க அவற்ற வழங்குல சொன்னா இப்ப போஸ்ட்மோர்னிசம் பத்தி எல்லாம் பேசுறீங்க தானே, ஆனா அந்த இடத்துல இப்பவும் அந்த இப்ப எல்லாம் போஸ்ட்மோர்னிசம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா நானும் இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் கன்சிடர் பண்றேன் அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்துல அவர் ஒரு திரவ நிலை உள்ள சமூகம் அது தன்னை மீறி செல்லுது, அதுக்கு அது அத்வைதம் உள்ள சமூகம், அதாவது வைதிகம் இல்லாத ஒரு சமூக அமைப்பை தான் தமிழ் சமூகம் புலம் கொண்டிருக்கின்றவர் தமிழ் சமூகம் பத்தின அபிப்பிராயத்துல அவர் முன்வைக்கிற ஒரு சரியான மிக முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். என்னன்னு சொன்னா இப்ப தொடர்ச்சியா எல்லாரும் கேட்கிற விஷயம் இன்னொரு விஷயத்த சொல்லி இதை முடிக்கலாம்னு யோசிக்கிறேன். ஒரு பெரியார் பெரியார் பிள்ளையார் சிலைகளை உடைக்கிறார், மதவாதங்களுக்கு எதிராக அவர் போராடுறார். இப்ப ஒரு கடவுள் மறுப்பாளருடைய அவருடைய இயக்கத்துல இருந்து கொண்டு ஒரு இயக்கத்தில் இருந்து கொண்டு நீங்கள் இந்த நாட்டார் சமயங்களை ஆதரிக்கிறீர்கள், பலியிடலை அரசு தடை செய்யும் போது அதுக்கு எதிராக நீங்க போராடுறீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க இது போற அப்ப அவர் தெளிவா சொல்லுவார். பெரியார் இருந்தா என்ன சொல்லியிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன்னு சொன்னா முதல்ல எல்லா கோயிலையும் திறந்து விட அப்புறம் நாங்க மூட நம்பிக்கையில பத்தி பேசலாம் அப்படித்தான் பெரியார் சொல்லியிருப்பார். முதல்ல அவர் காத்தவரான் சிலையையும் உரலமாடன் சிலையையும் போட்டு உடைக்கல, அவர் பிள்ளையார் சிலையை உடைச்சார். அவர் அதுல தன்னுடைய பொலிட்டிக்கல் அவர் தெளிவா இருந்தார். சோ ஒரு பிள்ளையார் சிலைக்கும் காத்தவரான் சிலைக்கும் உரிய அரசியல் வேறுபாடுன்றது வேற, அது வேற, அது 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 உள்ளூர் மரபுக்கு மூட நம்பிக்கை. இப்ப நாங்கள் பகுத்தறிவுன்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு வலையமைப்புக்கு இருந்து கொண்டு நாங்கள் மூன்றாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப நம்பிக்கை அவநம்பிக்கைக்கு மீறி இப்ப நாட்டார் சமயங்கள்ல நாட்டார் அறிவு சூழல இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் என்ற இருமைகள்ல பார்க்காம மூன்றாவது அங்க இருக்கிற வாழ்க்கை முறை பற்றி மனிதர்களுடைய சொந்த அறிவு பற்றி அதை அதனூடாக அதை மாத்துறது பற்றி அதனுடைய புனைவுத்தன்மை பற்றி அதனுடைய கலைத்தன்மை பற்றி உரையாடுறதுன்றது மிக முக்கியம். சோ மனிதர்களுக்காக கலைய மனிதர்களுக்காக பண்பாட்டை மனிதர்களுக்காக அறிவு சூழல மனிதர்களுக்காக கோட்பாடுகளை மனிதர்களாலே இவர் எப்படி அணுகணும்ன்ற விஷயத்துல தோப்பவர் மிக முக்கியமான உதாரணம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். தமிழ் சூழல்ல தமிழ் சூழல தொடர்ச்சியா உரையாடல் இருக்கக்கூடிய இருந்த அவருடைய அவருடைய சமகாலத்தவர்கள் அவர்களுடைய பின்னணி அவர்கள் மார்க்சிஸ்டுகளாக இருந்தார்கள் இடதுசாரிகளாக இருந்தார்கள் பெரியாரியவாதிகள் இருந்தார்கள் என்றதெல்லாம் இந்த தமிழ் சூழல்ல மிக நடந்த ஒரு மிக முக்கியமான கூட்டு மேலே என்ன நான் சொல்லுவேன். இந்த முற்போக்கு சமகாலத்தில் இருக்கக்கூடிய முற்போக்கு கருத்தியலோட இருக்கக்கூடிய பண்பாட்டு ஆய்வாளர்கள் நாட்டாரிய ஆய்வாளர்கள் இவர்கள் எல்லாம் அதுக்குள்ளே இருந்த இருக்கக்கூடிய அந்த இலக்கியத்துக்கு வெளியில அதாவது மெயின் போல் அதாவது
இலக்கிய சூழலுக்கு வெளியே அவர் வழியிலேயே முள்ளுக்கையும் அவர் சில செஞ்சாரு. தோப்பா இலக்கியம் பத்தி தெரிஞ்சு வச்சிருந்தார், கலை பற்றி செஞ்சார், மொழிகள் பற்றி தெரிஞ்சு வச்சிருந்தார், சமகால இலக்கியம் பத்தி தெரிஞ்சு வச்சிருந்தார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அவர் ஒரு ஆளுமை இல்லை, அது ஒரு மூளை உழைப்பாளர், இதை செய்திடலாம், ஆனா அது இதயத்துல இருந்தா வரணும்ன்றதா அங்க இருக்கு முக்கியம். ஒரு மனுஷன் அதிகம் பெறக்கூடிய தன்னுடைய கெபாசிட்டியை போட்டு உழைச்சி அந்த ஒரு அடிப்படை விஷயங்களை எடுத்துக்கொண்டதுல செய்யலாம், ஆனா அது என்ன அடிப்படையில யாருக்காக செய்கிறோம், அது ஒரு செயல்வாதமா, அது ஒரு அரசியல் மயப்படுத்த செயல்வாதமா மாறுறதா, மக்களுக்கு என்ன இலக்கியம் சமூக ஆய்வு இது எல்லாமே ஒரு முனைவேற்பட்டத்துக்காகவோ இதுக்குள்ள வைக்கக்கூடிய இதுக்களுக்காகவோ ஒரு பெருமைக்காகவோ செய்யற விஷயமா இருக்காது, அது மனிதர்களுக்கான ஒரு விஷயம் தான், அது சமூகத்துக்கு இலக்கியமோ சரி இந்த மாதிரி பண்பாட்டு ஆய்வுகளோ சரி மானுடவியல் ஆய்வுகளோ சரி மனிதர்களுக்கானது தான். மானுடவியல்ன்றது அடிப்படையில் அது சொல்லிலே இருக்கு இல்லையா, மனிதர்கள் என்று சொல்லி அப்ப மனிதர்களுக்குரிய ஆக இருக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் உருவாக்கினார். சோ அவர் என்ன செய்தார்ன்றதுல அவர் தெளிவா இருந்தது மிக முக்கியமான, அவருக்கு தெளிவா இருக்கக்கூடிய நான் இவ்வளவு விஷயத்திலையும் சொல்லவார ஒரு இருக்க முடிவா என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன்னு சொன்னா, பொலிட்டிசைஸ் ஆகுறது அதாவது அரசியல் மயப்படுறது, அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறது. சோ இந்த ரெண்டு விஷயத்தையும் எப்படி தோப்பா செய்தார்ன்றது, எப்படி அதை சமகாலத்திலே வாழ்ந்து காட்டினார், அவங்க இருக்கிறதுலயே மிக முக்கியமானது அவர் தன்னுடைய விஷயங்களை தான் நம்பின விஷயம் தன்னுடைய வாழ்க்கை முறையிலேயே கொண்டிருந்தார். அவர் நதிரா சொல்லும் போதும் ஜெயசங்கர் சொல்லும் போதும் இருக்கக்கூடிய அவர் கூட இருந்தவர் அவர் எல்லாத்தையுமே ஒரு தான் நம்புற கண்டுபிடிச்ச விஷயத்த அவர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்ற அந்த நம்பிக்கை சரியான முக்கியம், அதுதான் கடைசி வரைக்கும் தமிழின் அறிவு சூழலை வளர்த்து கொண்டு போகும்ன்றதுதான் மிக முக்கியம். அந்த இடத்துல தோப்பா பற்றி இதுல பகிர்ந்து கொண்டதுக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. ஓ நன்றி. அத்தனை தோப்பா பற்றின அறிமுகத்துல அவர் அப்படி பார்க்க வேணும்ன்ற விஷயங்களை சொன்னதுக்கு நன்றி. தோப்பா நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து வெறுமனே தமிழ் சமூகத்தை இல்ல, தோப்பா தன்னுடைய அத்தனை செயற்பாடுகளிலுமே அந்த தன்மையை வச்சிருந்தார். ஒரு நீர்மயமான ஒரு பாய் தன்மையான ஒரு எல்லா விஷயத்தையும் முடங்கக்கூடிய விஷயங்களை அவர் தன்னுடைய ஆய்வு முறையில தன்னுடைய சிந்தனையில கருத்தியில வச்சிருந்தார். அது ஒரு ஜனநாயக தன்மையை அவர் சொல்லியிருந்தார். எல்லாவற்றையுமே எல்லாவற்றையும் முடமளிக்கக்கூடியது ஒரு ஜனநாயக தன்மையை அவர் சொன்னார். அதான் அவர் சொன்னார் வந்து மத சாய்ப்பு தன்மை வந்து ஒரு வன்முறை என்று அவர் சொன்னார். ஏன்னா அது வந்து இயல்பா இருக்கக்கூடிய விஷயம், ஒன்றே ஒன்று தமிழ் சமூகத்தில் அப்படி இருந்ததுக்கான உதாரணங்களையும் வந்து அவர் வந்து சமண கோயில்கள் அந்த மாதிரி விஷயங்களை வச்சு கொண்டெல்லாம் சொல்லி கொண்டிருப்பார். ஆனா அவர் ஒரே ஒரு இடத்துல இப்ப நான் உங்களை சொன்ன ஒரே ஒரு வேர்ட் வந்து தோப்பாக்கு நெருக்கமா இருக்குமான்னு எனக்கு தெரியல, அத்வைதம். அவர் மிக எதிர்த்த அல்லது மிக அந்நியமா வச்ச ஒரே ஒரு விஷயத்துல ஒன்று இந்த சங்கர மடம் அல்லது ஸ்மார்த்த பிராமணர்கள் வேத பார்ப்பனிய உருவாக்கம் இந்த விஷயத்த வந்து அவர் வந்து நினைக்கிற கடைசி வரைக்குமே ஒரு கேலி மறுப்பு இல்லாம ஏற்றுக்கொண்டிருந்தார். ஆகவே அவர் ஸ்பெசிபிக்கா சொன்ன சொல்லே தான் ஒரு அத்வைதம் வந்து இந்த இந்து அல்லது இந்த தமிழ் தெய்வ நம்பிக்கையில் அது இந்துவை உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயமா தான். நானே இந்து அல்ல என்ற விஷயத்திலே அதான் சொல்லுவேன். ஆகவே அது இல்லை. உண்மையா தோப்பானுடைய மிக முக்கியமான விஷயம் என்றா அவர் இரண்டாம் தலைமுறை தமிழ் அறிவாளுமையில் ஆக்கல். முதல் 19ஆம் நூற்றாண்டுல வந்த தமிழ் அறிவாளுமையில் தமிழை வந்து தமிழ் துறை சேர்ந்தாக்கள் அல்ல, அவங்க வந்து சிவை தாமோதரம் பிள்ளையாகட்டும், மனமன் சுந்தரன் ஆகட்டும், கணேச பிள்ளையாகட்டும், எல்லாருமே வந்து வெவ்வேறு துறைகளை சட்டம் தத்துவவியல் விஞ்ஞானம் விவலானந்தர் ஆகட்டும் எல்லாருமே வேற வேற விஷயங்களை படிச்சு போட்டு தமிழை வந்து பார்த்து தமிழை ஒரு இன்னொரு நிலைக்கு கொண்டு போனாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து இரண்டாம் தலைமுறையில வந்து பரமசிவன் ஆகட்டும், சிவசுப்பணியன் ஆகட்டும், வேல்சாமி ஆகட்டும், இவங்க எல்லாருமே தமிழ்ல படிச்ச தமிழ்ல இருக்கிற தமிழ் புலமையாளர்கள் வந்து அதை வந்து தமிழ இன்னொரு நிலைக்கு கொண்டு போறதுக்கு பங்களிப்பு செய்யறாங்க. அது மிக முக்கியமான விஷயம். அதெல்லாம் நான் சொன்னேன், தோப்பா ஒரு வரலாற்றாளரா, தோப்பா ஒரு பண்பாட்டு வரலாறுன்றது வெறுமனமே எழுதப்பட்ட ஒரு அதிகாரத்தினுடைய நிலைமாற்றம் அதிகார செயற்பாடுகள் மட்டுமன்று இல்லை, அது பண்பாட்டினுடைய அசைவும் மக்களுடைய பண்பாடும் அது சார்ந்த அசைவும் சார்ந்ததான் வரலாறு என்ற விஷயத்துக்கு வர. அதெல்லாம் இப்ப தமிழ் தெரிஞ்சபடியாத்தான் வைணவத்துல இருக்க மாட்டு மரபுகளையும் பக்தி இலக்கியத்தில் இருக்கக்கூடிய கூறுகளையும் பெரியார பெரியாரியம் வந்து எங்கிற சூழல் இயங்குற பண்புகளையும் அவர் முன்வைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. உண்மையில ஒரு இடத்துல பெரியார லைன் பண்ணிக்க திருவள்ளுவர் திருநாக்கரசர் பெரியார் அந்த லைனே அவர் வைப்பார், வச்சு போட்டு அதுல சொல்வார் சிந்தனையாளர்கள் எங்கள்ட்ட இருந்தாங்க, சிந்தனையாளரும் செயற்பாட்டாளருமா இருந்தது பெரியார் என்ற விஷயத்த முன்வைப்பார். இந்த விஷயங்களை வருமனமே ஒரு மேலோட்டமான அல்லது எங்களுக்கு வசதியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய கிடமளிக்கக்கூடியதாக இருந்தாலுமே அவர் அதை தன்னுடைய சிந்தனை போக்குல வந்து தமிழ் ஜனநாயக பண்பு என்றதை வைக்கிற தான் ஒரு இறுக்கமான வரையறுக்கக்கூடிய விஷயங்களை வந்து சொல்லாம தான் சிந்திக்கிற தான் பயந்து கொண்ட எல்லா கருத்துக்கள்லையுமே வந்து ஒரு ஜனநாயகத்தன்மையை அவர் வந்து முன்வச்சு கொண்டிருந்தார். அந்த அடிப்படையில தோப்பா பற்றி புரிஞ்சு கொள்றதுக்கு அவரை தெரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு ஆரம்ப விஷயங்களை இந்த தொடக்க உரையாடல்கள் வச்சிருப்பாங்க. இனி தொடர்ந்த உரையாடல்களம் வந்து பங்கேற்பாளர்களுக்கானது இணைய எங்களுக்கு நேர மட்டங்களை பயன்படுத்தி கொண்டு
உங்களுடைய ஆக்கப்பூர்வமான அல்லது விமர்சனப்பூர்வமான தெரிஞ்சு கொள்ள வேண்டிய தகவல்கள் கருத்துக்கள் சிந்தனைகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ராஜேஷ் மனோஜ் பாலசரியாக வைத்திருக்கா நீங்க சொல்லுங்க. நன்றிப்பா. I'm so so pleased. மிக 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 நன்றி இந்த ப்ரோக்ராம்ல நான் வந்து பார்த்ததுக்கு. ஏனென்றால் மூன்று ஆளுமைகள் தோப்பா பற்றி சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு தோப்பா பற்றி நீண்ட காலமே தெரியாது, அண்மையிலான் தெரிந்து கொண்டு. ஏன்னா நான் இந்தியாவில் அடிக்கடி போய் புத்தகம் வெளியிட்டிருக்கிறேன். தமிழ்கடவுள் முருகன் புத்தகம் எழுதுறதுக்கு இந்தியா முழுக்க அலைஞ்சி, தமிழ்நாடு முழுக்க அலைஞ்சி திரிஞ்ச நான் தமிழ் மக்கள் பண்பாடு, தெய்வ வழிபாடு, நம்பிக்கைகள். ஆனால் மெடிக்கல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட், நான் மானுடவியல் முதுகலை லண்டன். ஸோ என்னுடைய வேலை ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வேலை, ஆய்வு செய்கிற என்னுடைய வேலை. இது நத்தின் டு டு வித் மை மெடிக்கல் ஆந்த்ரோபாலஜி. இது கோவிஞானி ஐயா கேட்டபடியா தமிழ் மக்களின் நம்பிக்கைகள், வழிபாடுகள், மரபுகள், கிராமத்து வழிமுறைகள், அதுகளை பற்றி நான் நிறைய பேசிட்டு அவர் சொன்னார். அதை பற்றி நீங்கள் ஆய்வு செய்யக்கூடாது. அப்போதான் தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சு இந்த புத்தகம் எழுதினேன். அப்பெல்லாம் எனக்கு தெரியாது. ஏனென்றால் இவரை பற்றி இவ்வளவு தகவல்கள், ஒரு ஆளுமையை பற்றிய தகவல்களை தமிழ் இளம் தலைமுறைக்கு இவ்வளவு காலம் தெரியாம இருக்கிறது என்று எனக்கு மிக வருத்தமா இருக்கிறது. ஒரு சினிமா நடிகர் நண்டல் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவ்வளவு ஆளுமை, இவ்வளவு அறிவையும் ஒரு இவ்வளவு காலம் இந்த தமிழ் தலைமுறை தமிழ் பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் துறைகள்ல படிச்சு கொண்டு வந்த பாரம்பரியமான ஒரு முறைக்கும் தோப்பா போல ஆக்குற கருத்துக்களும் ஒரு இறுக்கமான கான்ஃபிரண்டேஷன் வருகுது. அதிலிருந்தான் அறிவு வருகுது. அந்த அறிவின் விருத்தியை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் இன்றைக்கு கொண்டு வந்த ப்ரோக்ராம் அறிவே வைக்கணும். ஜெயசங்கர், நடிகரா, ஜதார்த்தன் மட்டுமல்ல சத்யன், உங்களின் இன்ட்ரடக்ஷன்ல இருந்தே எல்லாம் தீர்க்கமாக என்ன செய்திருக்கிறார், என்ன செய்ய போகிறார், அவருடைய கருத்துக்களால என்ன நடக்கும், மற்றவர்கள் சிந்தனை எப்படி மாறும் என்றதுக்கு மூன்று விதமான ஒரு கண்ணோட்டத்தை நான் பார்த்தேன். ஏனென்றால் ஜெயசங்கர் மிக வலிமையான கருத்துக்களை வச்சார். பிகாஸ் அவர் அனுபவம், அவருடைய பன்முகத்தன்மையான ஈடுபாடுகள் எல்லாம் அதுல எதிரொலிச்சது. நடிகர் இட் வாஸ் மூவிங், வெரி பர்சனல் அண்ட் வெரி வெரி பர்சனலா ஒரு ஆளை பழகி அறிஞ்சு அந்த அறிவு முறையாக வந்தது. அடுத்தது ஜதார்த்தன், ஒரு யங் பர்சன், ஹவ் ஹி இஸ் லுக்கிங் அட் இட், இட்ஸ் சோ அமேசிங். மூன்று பேரும் சொன்ன பிரசன்டேஷன் ஐ எம் வெரி ப்ளீஸ்ட் டு ஹியர். நாங்கள் இவர்களை கொண்டு நீங்கள் இலங்கையில இருந்து இதை செய்வீர்கள், இலங்கையில இப்படியானவர்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் இலங்கையில நடக்குது என்னென்றால் இப்ப பாரம்பரியத்தை உருகி பிடிக்கிறாரு, அல்லது ஒரு குறிப்பிட்ட குழுவை உருகி பிடிக்கிறாரு, அதுகளைத்தான் கொண்டு வருகிறேன் தவிர புதுசா கொண்டு வர்றாக்களை தூக்கிறீனம். வித்தியாசமான கருத்துக்கள் சொல்றது எடுபடுது இல்லை, அதே நன்று எனக்கு புரியுது இல்லை. இங்கிலாந்துல அந்த ஃபர்ஸ்ட் லண்டன்ல ஃபர்ஸ்ட் எத்னிக் மைனாரிட்டிகள் ப்ரமோஷன் ஆபீஸரை நான் தான் வந்தேன். ஏன் அனுப்புனாங்கன்னா, ஆசிய நாட்டுக்காரருக்கு இவ்வளவு வருத்தம் ஏன் வருது, வெள்ளக்காரருக்கு வர இல்லையன்றத ஆய்வு செய்து எழுது ஆய்வு செய்து. ஸோ ஐ தான் இவ்வளவும் ஆய்வு செய்த புத்தகங்கள். ஓகே, இவ்வளவு தமிழாக்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு தேவையான விடயங்கள் என்ன, ஒருவரும் மெயினாண்டு பாக்குறாங்க இல்ல. இஸ் அந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடி, இதுதான் எங்கள் என்ற ஒரு அவைக்கு அந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடி, மானுடவியல், மக்களுக்கு பண்பாடுகளான என் மாதிரி வாழ்க்கை மாறுது, சரித்திரம் மாறுது, அரசியல் மாறுது, கட்டுமானங்கள் உடையுது என்றெல்லாம் தெரியாம இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்றைக்கு நடந்த ப்ரோக்ராம் மாதிரி நீங்க நிறைய வைக்கணும் என்னுடைய ஆவல். நான் நிறைய பேச விரும்பவில்லை, அவ்வளவு தான். தேங்க்யூ. நன்றி. உண்மையிலே உங்களோட இந்த விஷயம் கவனிக்கப்பட வேண்டும். இது தொடர்பா எனக்கு சண்முகம் சார் இருக்கிறார், இலங்கையில் நடந்த பண்பாட்டு மாற்றங்கள், சமூகியல் மாற்றங்கள் பற்றி ஒரு ஒரு சுருக்கமா டக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு இயலும். சண்முகம் சார் வந்து இந்த இடத்துல வந்து எங்களுக்கு கொஞ்சம்
இந்த இந்த இலங்கை பண்பாடுகளோட சேர்த்து சொன்னா பிரயோசனமா இருக்கும்னு நம்புறேன். இந்த ராஜேஷ் பாலா அவங்களோட உரையாடலோட தொடர்ந்து அதை தொடர்பு செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தா நல்லா இருக்கும் எதிர்பார்க்கிறேன். சார் ஓ சண்முகம் சார் இருக்காரா? இருக்காரு சார், நான் மியூட் பண்ணிருக்கேன். இல்ல சார் இருக்கல. பர்மன் எங்களுக்கு தோப்பாவை எழுத்து மூலம் மட்டும் நாங்கள் தெரிஞ்சிருக்கோம். அதுக்கு வெளியே அவர் சொன்ன மாதிரி வெளிவராத படைப்புகள், அவர் வந்து தமிழ் தொடர்பா வச்ச கருத்துக்கள், உரையாடல வச்ச விஷயங்கள், அவரை பற்றி இவ வச்ச ஒரு ஆழ்நிலை மதிப்பீடு, ஒரு பர்சனல் ஸ்டடீஸ் வந்து செய்யறத கடமையா நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு விஷயமா நான் இதுல ஒருத்தரும் கதைக்காதபடியா சொல்லலாம் என்று நினைக்கிறேன். தோப்பா அவர்களை நாங்கள் எழுத்துக்கள் ஊடாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். நீங்கள் எல்லாம் பேசினது எல்லாமே தோப்பாவினுடைய எழுத்துக்கள் ஊடாக தோப்பாவை நீங்கள் அழகாக பார்த்துருக்கீங்க. ஆனா உண்மையாக தோப்பாவுக்கு ஒரு கல்ச்சரல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட், பண்பாட்டு மானிடவியல் ஆய்வாளர் அவர். ஆனா இந்த அவர் ஒரு தமிழ் இலக்கியங்களை கற்றவர், வரலாற்றை கற்றவர், பண்பாட்டு ஆய்வாளர் என்றதுக்கு அப்பால அவர் உண்மையாக ஒரு இந்த சமூகத்துல இருக்கிற அநீதிகளை எல்லாம் ஒரு ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் என்ற வகையில, அது ஒரு முக்கியமான விஷயம் தோப்பாண்ட. நான் அதை சொல்லணும் முதலில் நினைச்சேன். அவர் அந்த ஒரு எதிர்ப்பு குணம் கொண்டவர். அவர் ஒரு முக்கியமான தொழிற்சங்கவாதி. நான் அதை உங்களுக்கு சொல்லணும் நினைக்கிறேன். ஏனண்டா தோப்பா அவர்கள் அவருடைய, நான் உங்களுக்கு அதை சொல்றதுக்கு எனக்கு அப்பொழுது டைம் இருக்கு இல்லைன்றபடியா நான் சொல்ல இல்லை. அவர்கிட்ட கல்வி பணியை பொறுத்தளவில் அவர் ஆரம்பத்துல இளையான்குடியில உசைன் சாகிர் உசைன் கல்லூரியில மதுரையில இருந்து வார தியாகராஜர் கல்லூரிக்கு. அப்ப அதுக்கு இடையில அவருடைய 3 வருட முனைவர் பட்ட ஆய்வு எல்லாம் நடக்குது. அங்கே இருந்து அவர் ஒரு தொழிற்சங்க போராட்டத்துல ஈடுபட்டதன் காரணமாகத்தான் அவர் பணி வலுக்கட்டாயமான பணியிட மாற்றம் செய்யப்படுறார். அதை அவர் சொல்லியிருந்தார். நிறைய அவருக்கு நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கிறார்கள். எல்லா தளத்திலையும் அவருக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள். அப்ப அந்த அது அந்த அனுபவங்களை எல்லாம் அவர் சொல்லி இருக்கிறார். அப்ப இங்கேயும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல அவர் வந்ததற்கு பின்னர் 86 வார, 1998 வார, 1998 2007 வரைக்கும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல அவர் தமிழ் துறை தலைவராகவும் பேராசிரியராகவும் கடமையாற்றுகிறார். அப்பொழுது நான் போனது 2003. ஆனால் நான் அது வரைக்குமானதையும் அறிஞ்சேன். 2003 இருந்து நான் அங்க இருக்கும் வரைக்கும் நான் அறிஞ்ச விஷயம் என்னன்னா, அந்த தோப்பா நடந்து வந்தாலே அவரை பார்த்து பயப்படுபவர்கள் தான் அதிகம். என்ன பயம் என்று சொன்னால், அவ்வளவு அவர் அந்த ஊழல்கள் அல்லது அங்க நடக்கின்ற அதிகாரம் என்பது மற்றவர்களை எவ்வாறு தூரம் நசுக்குகிறது என்பதற்கு எதிரான குரல் என்பது மிகவும் வலுவானதாக இருந்தது. அதனாலதான் அவர் உண்மையாக அவர் தன்னுடைய 60 வயதுக்கு முன்னரே அவர் VRS என்று சொல்லுகின்ற வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் அவர் ரிட்டையர் பண்றார். அங்கிருந்து பணி ஓய்வு பெறுகிறார். ஏனென்றால் அவருக்கு இந்த அதிகாரத்துல, இந்த ஊழல் அல்லது இந்த அதிகாரத்துல இருந்து அவரால ஒரு நிர்வாகம் என்னால செய்ய முடியாது என்று சொல்லி நாங்கள் எல்லாம் வலுக்கட்டாயமாக அவரை கேட்ட பொழுது அவர் அதுல இருந்து விலகிறார். அவர் இந்த மூட்டா அதுல எல்லாம் மிக ஒரு பெரிய ஒரு தொழிற்சங்கவாதியாக இருந்து செயற்பட்டார். அவர் தொழிற்சங்க தனி அதாவது இளையான்குடி கல்லூரியில, ஜாகிர் உசைன் கல்லூரியில ஒரு தனி ஆசிரியருக்கு இடம்பெற்ற அந்த நடந்த ஒரு இதுக்காகத்தான் அவர் அவ்வளவு தூரம் தனி எல்லாரும் அதுல இருந்து விலகினோம். என்னடா தொழில் போயிடும். ஆனால் அவர் நிற்கிறார், நிலைத்து நிற்கிறார். அங்க ரெண்டு அவர் தொழிற்சங்கத்துல போடுறார். இன்னொரு விஷயத்துல இது ஒரு தொழிற்சங்கவாதி என்ற அடிப்படையில அவருடைய எதிர்ப்பு குரல் அங்க இருந்தது, மிகவும் வலுவாக இருந்தது. பல்கலைக்கழகத்துல அவருக்கு அவர் பணி ஓய்வு பெற்றதன் பின்னரும் எனக்கு தெரிய, நான் அங்கே இருக்கிற பொழுதே பல பல்கலைக்கழகங்கள்ல இருந்து அவரை துணைவேந்தராக கேட்டு துணைவேந்தராக நியமிப்பதற்கான விருப்பம் கேட்கப்பட்டது. ஆனால் அவர் அவ்வளவுதே மறுத்த, அவர் பல விருதுகளை மறுத்த, வாங்க மறுத்த, சிலர் வீட்டிலேயே கொண்டு போய் அவருக்கு விருதை கொடுத்த மறுத்த. அவர்
அவர் எனக்கு தெரிந்தவரை அவர் இறக்கும் வரை இந்த அதிகாரம் என்பதற்கு எதிரானவராகவே இருந்தார். அதிகாரம் இந்த சமூகத்தை எவ்வளவு தூரம் ஒடுக்குகிறது, வன்முறைக்கு உட்படுத்துகிறது என்பதிலே அவர் மிகவும், அதனால் தான் அவர் அப்படி வாழ்ந்தார். அதை தன்னுடைய பாரிய கொள்கையின்படி அவர் வாழ்ந்தார் என்று சொல்றதுல அதைத்தான் நாங்க பார்க்கிறோம். நல்ல கண்ணு ஐயாவா இருக்கட்டுக்கும், எனக்கு தோப்பா அவர்களுடன் நட்பில இருந்த பலர் எனக்கு தொடர்பு ஏற்பட்டது, அறிமுகம் ஏற்பது, அறிமுகப்படுத்தினர். எந்த எளிமையாக அவர் அறிமுகப்படுத்தினார், அவ்வளவு பேரையும் வேற யாரும் பேசாம போயிருவேனும். ஆனால் அவர் தன்னுடைய மாணவி 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 என்று சொல்லி எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தார். தன்னோடு என்னை பல இடங்களுக்கு அழைத்து சென்றார். ஏன்னா அப்பொழுதெல்லாம் நான் பார்க்கிறேன், அவர்கள் மார்க்சிஸ்டுகள், சில கருத்துகளுக்கு எதிரானவர்கள். இவர் திராவிட கழகத்திலிருந்து வந்தவர். தோப்பாவினுடைய குரல் என்பது இந்த எல்லா வட்டங்களுக்கும் இடையில, மார்க்சிஸ்டுகளாக இருக்கட்டும், இங்கே பெரியாரிஸ்டுகளாக இருக்கட்டும், தலித்திய கொள்கையாளர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாரும் மத்தியிலையும் தோப்பா என்கின்ற ஒரு ஆளுமையை எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவர் இந்த சமூகத்துல இருந்த இந்த ஒடுக்குமுறைகள், இந்த அதிகாரத்துக்கு எதிரான குரலாக அவர் வாழ்ந்த இருந்தார் என்பதுதான். அதனாலதான் இன்னொரு வகையில பார்த்தா இந்த ஜெய்சங்கர் அப்பொழுது பதைத்த விடயங்கள், அந்த உள்ளூர் பண்பாடு, இந்த சூழலியல் தொடர்பான மிகவும் அக்கறையுடையவராக இருந்தார். அந்த போராட்டங்கள்ல கூட அவர் நிறைய பங்கு பெற்றிருந்தார். தாமிரபரணி இல குப்பைகள் கொட்டுவது, தாமிரபரணி ஆறு வீணா போனது, நிறைய வயல் நிலங்கள்ல கட்டிடங்கள் வந்தது, நிறைய ஆற்றில இந்த தொழிற்சாலை கழிவுகள் எல்லாம் போய் கலந்த விஷயங்கள், இது தொடர்பாக எல்லாம் இயற்கை வேளாண்மை, அவருடைய நீங்க நேர்காணல்கள் வீடியோ அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்தா தெரியும், அவர் இது தொடர்பாக எல்லாம் நிறைய பேசி இருக்கிறார். இது இதையெல்லாம் எதிர்த்து ஒரு சமூகம் குறித்த அக்கறையுடையவராக அவர் வாழ்ந்தார் என்றதுதான் மிக முக்கியமானது. அவர் சொல்லுவார், என்ன கூடிக்கொண்டு போயிருக்கிறார் பல இடங்களுக்கு. உதாரணமாக நான் இருந்த காலத்துலதான் ஆதிச்சநல்லூர் எஸ்கவேஷன் அகழ்வாய்வு நடந்தது. அந்த நேரம் அந்த ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வுல எங்களை நேரடியாக கூட்டி கொண்டு போய் இந்த இவர் சொன்ன பானை, அதுல அந்த இருந்த அந்த படம், அந்த அதை பற்றி ஹிந்துல நான் நினைக்கிறேன் அவருடைய கட்டுரை கூட ஒன்று வந்தது. அப்ப அந்த அதையெல்லாம் நான் நேரடியாக பார்த்தேன். அந்த அனுபவங்கள் எல்லாம் எனக்கு இருக்கு. அது தொடர்பாக நிறைய விவாதங்களை நாங்கள் உரையாடல்களை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறோம். மற்றது இந்த நம்மாழ்வார் போன்றவர்களுடன் அங்க ஒரு திருநெல்வேலி என்பது உண்மையாக ஒரு இயற்கையான வளங்கள் நிறைந்த ஒரு இடம். அப்ப அவர் அந்த மூல வளங்கள் எல்லாம் அழிந்து போனது என்ற, அழிந்து போய்கொண்டிருக்கின்றன என்பதிலே நிறைய ஒரு அக்கறையுடையவராக அது தொடர்பான தன்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருந்தார். அவர் அங்கே இருந்து பேசுகிறார், நிறைய வட்டங்கள் அவரை சுற்றி இருக்கிறது, பலர் அவரோடு உரையாடுகிறார்கள் என்று சொல்லிக்கலை எல்லாம் அவர் சும்மா உரையாடையில. அந்த விவாதங்கள், அந்த உரையாடல்கள் அனைத்தும் இந்த சமூகம் குறித்த அக்கறையாகவே இருந்தது. சில வழிகள்ல அந்த தெற்கு பஜார்ல எனக்கும் ஆசையா இருக்கும், போயிருக்கேன், அம்மா நீங்க போங்க வாரன்னு என்ன விட மாட்டார், கிணறி இருப்பேன். அப்ப அந்த மாதிரி அவருடைய உரையாடல்கள் எல்லாமே சமூகம் குறித்ததாக இருக்கும். அவர் சொன்ன இந்த நாட்டார் மரபுகளாக இருக்கட்டும், சொற்களாக இருக்கட்டும். நான் ஒரு நாள் போயிருக்கல தலை தோஞ்சிட்டு வந்தேன் சார் என்று சொல்லி, இன்னும் ஒரு கதையில தலை தோஞ்சிட்டு வந்தேன். இப்ப சொன்னார், இந்த தோய்தல்ன்றது என்ன தெரியுமாம்மா, முழுமையாக நாங்க குளித்தல் என்றது உடம்ப குளிர்விக்கிறது, அந்த தோய்ந்துட்டு வந்தோம்னா முழுமையாக இறங்கி தண்ணிக்குள்ள அப்படியே தோய்ந்து குளித்துட்டு வரது ஒரு நல்ல சொல்லம்மான்னு சொல்லி புற உடனே அவர் சங்க இலக்கியத்துக்கு போவார். அவருடைய அவரோடு நாங்கள் உரையாடுகிற பொழுது வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு சொற்களும் சில வழியில எங்களுக்கு தெரியாது, ஈழத்துல இருக்கிறவர்களுக்கு அல்லது இலங்கையில் இருப்பவர்களுக்கு இது சமஸ்கிருத சொல்லா தமிழ் சொல்லான்னு தெரியாது. என்னன்னா தமிழ் சொற்கள் மாதிரி சமஸ்கிருத சொற்கள் எல்லாம் தமிழ்ல எங்களுடைய மொழியிலே கலந்து விட்டது, அப்படி பலர் இருப்பார். ஆனால் அதையெல்லாம் சொல்லுவார், இதெல்லாம் இது சமஸ்கிருத சொல், இது தமிழ் சொல் என்றதுல எல்லாம் அவர் நிறைய உரையாடல்களை அவர் மேற்கொண்டிருக்கிறார். நன்றி நதீரா. நான் அருள்மொழிவர்மன். திவா கைக்கண்டு கை வைத்திய நீங்கள் கேக்குதா? ஓ மேம் கேக்குது, என்னட்ட கேள்விகளும் குழப்பங்களும் தான் இருக்கு. கேட்கலாமோ? தோபாட்ட பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நாங்கள் நிறைய பேசியிருக்கிறோம். தோபா மீது வைக்கப்படுகின்ற அல்லது அவருடைய போதாமைகள், எதிர்மறையான விமர்சனங்களை
உள்வாங்குவான்னு நினைக்கிறேன். அதை பற்றி பேசுறதுக்கு விரும்புறேன். அதுல முக்கியமா ரெண்டு விஷயங்கள் சொல்லப்படுது. ஒன்று வந்து இந்த அடிக்குறிப்புகள் இல்லாம ஆய்வுகளை வெளியிடுறது வந்து உண்மையிலேயே அது வந்து ஜனநாயக தன்மையானதா, அல்லது ஒரு ஆய்வை செய்ய அடிக்குறிப்புகளோட வெளியிடுறது வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த ஆய்வை வந்து திருப்ப நிராகரிக்கிறதுக்கான எல்லா வழிவகைகளையும் அந்த ஆய்வு உள்வாங்கி இருக்கணும், அதை அதை சுட்டி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அப்ப அதான் அடிக்குறிப்புகள் இல்லாம வெளியிடுறது வந்து ஜனநாயக தன்மையானதா அப்படின்றது ஒரு கேள்வி. அது மற்றது சோபா வந்து தன்னுடைய எல்லைகள் தன்னை வந்து ஆய்வாளர் எந்த ஆய்வு பரப்புக்குள்ளே உட்பட்டவர் அப்படின்றது தன்னை வந்து ஒரு வரையறுக்காத ஒரு ஆய்வாளரா இருக்கிறார். அவர் வந்து எல்லா விடயங்கள்லையும் கருத்து சொல்பவராக இருந்திருக்கிறார். அது வந்து ஒரு குறைபாடா வந்து முன்வைக்கப்படுது. இது ரெண்டு விஷயம் வந்து முக்கியமான ஒரு விமர்சனமா பாமில வைக்கப்படுது. மற்றது இந்த சங்க இலக்கியங்கள்ல சங்க இலக்கிய காலத்துல தெங்கு அல்லது தென்னை என்ற மரமே இருக்கல என்று தோபா சொன்னதாகவும், பிறகு வந்து நாஞ்சில் நாடன் அதை வந்து சங்க இலக்கியங்கள்ல இருந்தே உதாரணங்களை காட்டி வந்து நிராகரிச்சது. தாளை தெங்கு இவையெல்லாம் தென்னையை குறிக்கிற பெயர்கள் தான். ஆகவே ஸ்தோபா வந்து தோபாவினுடைய கருத்து அல்லது அந்த ஆய்வு வந்து அந்த அது வந்து பிழையானது என்று சொல்றது. அப்புறம் இந்த சம்பளம் என்ற பெயர் வந்து எப்படி உருவானது, இது வந்து இது இப்படியான விஷயங்களை சுட்டி காட்டுறது வந்து தோப்பா என்ற ஆளுமைய கீழிறக்கிறதுக்கான வேலையாக மட்டும்தான் நாங்க பார்க்கணுமா, அல்லது இவை வந்து தோப்பா என்ற ஆய்வாளருடைய போதாமைகளாக நாங்கள் இதை பார்க்கணுமா அப்படின்றது. மற்றது நதிரா சொன்ன ஒரு விஷயத்துல இந்த சாய்தா என்ற ஒரு தெய்வத்தை பத்தி சொன்னா, அந்த தெய்வம் வந்து ஒரு ஊனுன்னாத தெய்வம். ஆனா தோப்பாவினுடைய ஆய்வுகள் தோப்பாவினுடைய கருத்துக்கள் வந்து சிறு தெய்வங்கள் எல்லாமே ஊனுண்ணக்கூடியவை, அவை வந்து வெறுமனே ஒரு எளிய மனிதர்களின் தெய்வங்களா மட்டுமே இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சித்திரமும். ஆனா அதே நேரம் இந்த சாய்தா என்ற ஊனுண்ணா தெய்வம் வந்து எளிய மனிதர்கள் ஊனுண்ணாத தெய்வமும் எளிய மனிதர்களுடைய குல தெய்வமா இருந்திருக்குது. அதே நேரம் ஊனுண்ணக்கூடிய தெய்வங்களும் பார்ப்பனர்களுடைய குல தெய்வமா இருந்திருக்கு. அப்ப தோபாவினுடைய ஆய்வுகள் அல்லது கருத்துக்கள் வந்து திராவிட மேடைகளுக்காக அல்லது ஒரு அரசியல் சார்போட அவருடைய மனச்சாய்வுகளோட உருவாக்கப்பட்ட கருத்துக்களா என்ற ஒன்றொரு கேள்வி. குறிப்பா இந்த அடிக்குறிப்புகள் தொடர்பாக தன் என்னுடைய அதை தன் கொஞ்சம் பிரதானப்படுத்தி நான் கேட்க விரும்புறேன். நன்றி தீபா. ரெண்டு விஷயம் வந்து, ஒன்று தோப்பா வந்து தன்னை வந்து நான் இன்றைக்கு தோப்பா ஒரு ஆய்வாளர் என்ற பகுதிக்குள்ள சுருக்க விரும்ப இல்லை. நான் மிக தெளிவா ஆரம்பத்துல சொன்ன வந்து தோப்பா வந்து கல்வியாளரா இல்லாம அவர் அறிவாளியை பார்த்தார். அறிவிக்கும் கல்விக்குமான வித்தியாசத்தை வந்து தெரிய சொல்லியிருக்கேன். ஆகவே வந்து நீங்க கேட்ட மாதிரி அவர் உரையாட விரும்பின அல்லது அவர் வந்து உருவாக்க விரும்பின சிந்தனை தளம் என்றது ஏற்கனவே படிமுறையில வந்த எங்களை எங்க மரபா இருந்தாலும் காலனித்துவத்தாளர் கட்டமைக்கப்பட்ட அறிவுக்கு வெளியே சிந்திக்க வேண்டிய தேவை இருந்துச்சு. அவர் மக்கள்கிட்ட பேச விரும்பினார். அப்ப அவர் தன்னை வந்து ஒரு அவர் நான் எப்படி பாக்கணும்னு சொன்னா, அவர் ஒரு ஆய்வாளரா பாக்கல, அவர் ஒரு அறிவுஜீவியா தான் பாக்கணும், இயற்புள்ள அறிவியா பாக்கணும். அது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து சாஸ்தா பற்றி வந்து தோப்பா சொன்ன மாதிரி அவர் வந்து இந்த சாஸ்தாவை வந்து நனக்கு அந்த இயக்கனா இருக்கணும். திருதெய்வங்களை வந்து இவரும் ஒரு சன்னதியா இருந்தா ஸ்கிரீன் போட்டு திறப்பு மறைச்சா பிறகுதான் அழிகள் செய்வாங்கன்னு பல இடங்கள்ல வந்து தோப்பா குறிப்பிட்டிருக்காரு. தோப்பா வந்து திருதெய்வங்கள் எல்லாமே ஒண்ணுணும் என்ற விஷயத்த சொல்ல இல்லை. அவர் வந்து மிக தெளிவா சிறுதெய்வ வழிபாட்டுல வந்து ஒரு தெய்வம் இயக்க நினைக்கிற இயக்க தெய்வத்தை அந்த சுத்தமுக தெய்வம் என்ற சொல்ல பாய்ப்பார். சுத்தமுக தெய்வம் அந்த தெய்வங்களை வந்து திறப்போட்டு மறைச்சா பிறகுதான் பலிகள் நடக்கும் என்ற விஷயத்த பேசுறதுல இருந்து அந்த விஷயங்களை சொல்லியிருக்கேன். மூன்றாவது விஷயம் வந்து உண்மையா வந்து ஒரு அறிக்குறிப்பு ஆய்வுகளுக்கு தேவையா இல்லையான்றதை வந்து அகடமிக்கா வந்து இரண்டு பல்கலைக்கழகங்கள் சேர்ந்த ஆக்கள் வந்து அதுக்கான
முறை சார்ந்த பதில சொல்லலாம். எந்த கருத்துப்படி வந்த ஒரு ஆய்வுக்கு வந்து மிக தெளிவான வழித்தெரியக்கூடிய சான்றுகள் இருக்கேக்க அதுக்கு அடிக்குறிப்புகள் தேவையான்ற தேவையில்லை. அப்படி பார்த்தா நான் நம்புறேன் இப்ப எட்வர்டு கல்யாணோட புத்தகங்களை சில புத்தகங்களை படிக்க வந்து அதுல சொல்ல போற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அடிக்குறிப்பு இருந்து கொண்டிருக்கும். அடிக்குறிப்புகள் மட்டும்தான் ஆய்வன்று இல்லை, அடிக்குறிப்புல சொல்லப்பட்ட கன விஷயங்கள் போய் எழுதப்பட்ட பின்பற்றப்படுற எல்லா அடிப்பு நீங்க சான்றா காட்டுற முன்னுக்கு ஆய்வு செய்த அத்தனை பேருமே பல்கலை மேற்கொண்ட அத்தனை அறிவிச்சுகளும் அது கபில் சுவலபில் இருந்து எல்லாருமே வந்து தாங்கள் முன்வச்ச கருத்துக்கள்ல தவறுகள் பிழைகள் இருக்குதுன்றத சொல்லிக்காங்க. அது அந்த அடிக்குறிப்புகள்ன்றது ஏற்கனவே எழுதப்பட்ட அறிவு அதிகாரத்துக்கு உள்ள இயங்குற இந்த ஆய்வை வந்து ஒரு ஒரு அதிகாரத்துக்குள்ள வச்சுக்கொள்ள விரும்புற மனநிலையா இருக்கும்னு நான் நம்புறேன். அது அறிக்குறிப்பு இல்லாம உண்மைகள்ல இருந்தும் புரிதல இருந்தும் போற விஷயங்களுக்கு அறிக்குறிப்பு தேவையானது தெரியல. சில சூரியன் வந்து கிழக்கு ஒதுக்கும் பண்றதுக்கு நீங்க அறிக்குறிப்பு போட்டு தான் சூரியன் கிழக்கு ஒதுக்கும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அப்ப எளிமையான அல்லது மக்கள் பண்பாட்டை பேசுற இந்த விஷயங்கள் வந்து அறிக்குறிப்புக்கான பெருமதி என்ன? அறிக்குறிப்புன்றதே ஒரு அதிகாரமா மாறி போகுது. அறிக்குறிப்பு போடுறதுதான் ஆய்வு இருக்கணும்னு சொல்றதே இந்த ஆய்வு சூழல வந்து தங்களுக்கு வெளியே கொண்டு போக விரும்பாத அறிவிஜிகளுடைய ராஜகத்தனமா இருக்குமா என்றதை நாங்கள் யோசிக்க வேண்டும். மிச்சாக்களுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஜெய்சங்கர் சாரோ, நதிரா மிஸ்ஸோ, வர்மனோ, மிச்சம் இருக்கிற ஆக்கள் வந்து அவர் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். இந்த ஜெய்சங்கர் கேட்டிருந்தார் முதலே, அவர் சொல்லட்டும் முதல். சண்முகலிங்கம் ஐயா கதை தொடங்கினவராக்கம் அவரை கேட்கிறதா? நன்றி நன்றி. நான் என்னுடைய அந்த அன்மியூட் பண்ண வழிக்கிட போது என்னுடைய சிஸ்டம் ஏதோ கோளாறு பண்ணிட்டது. ஒரு 5 நிமிட இடைவெளியில நான் பேசிய விஷயங்களை கேட்கவில்லை, மீதி எல்லாவற்றையும் கேட்டேன். எல்லோருடைய கருத்துக்களும் உரைகளும் மிக சிறப்பாக இருந்தன. நான் பரமசிவம் அவர்களை பற்றி அறிந்திருக்கிறதை விட நீங்கள் எவ்வளோ கூட அறிந்திருக்கிறீர்கள், அவரை நிறைய வாசித்திருக்கிறீர்கள். நான் அவருடைய அழகர் கோயில் பற்றிய ஆய்வை தான் படித்திருக்கிறேன். அவ்வப்போது உதிரியாக சில கட்டுரைகளை சங்கிகளிலே பார்த்திருக்கிறேன். ஆனால் அவை என்னுடைய மனதிலே எதுவும் என்று பதிவாக இல்லை. 2009 நான் தமிழகத்திலே போய் இருந்தபோது தூத்துக்குடிக்கு சென்று சிவசுப்பிரமணியன் அவர்களை சந்தித்தேன். அப்பொழுது அவரோடு 2 செலவிட்டேன். அவர் என்னை வாளியங்கோட்டைக்கு சென்று பரமசிவம் அவர்களை சந்திக்கும்படி கூறினார்கள். ஏதோ ஒரு துரதிருஷ்டமாக எனக்கு அந்த சந்திப்பு சாத்தியமில்லாமல் போய்விட்டது. பிறகு நான் அவரை சந்திக்க விரும்பினேன். ஆனால் அவரை சந்திக்கிற வாய்ப்பே எனக்கு கிடைக்கவில்லை. அவருடைய ஏனைய நூல்களை பற்றி அறிந்திருக்கிறேனே தவிர உண்மையில் எனக்கு படிக்கிற வாய்ப்பும் கிடைக்கவில்லை. நீங்கள் எல்லோரும் அவரை பற்றி மிக அருமையாக கூறியிருக்கிறீர்கள். எல்லோரும் அவற்றை முக்கியமான நதியா போன்றவர்கள், ஜெய்சங்கர் அவர்களெல்லாம் அவரோடு தொடர்புடையவர்களாக இருந்து அவருடைய நூல்களை எல்லாத்தையும் படித்து இவ்வளவு பெருந்தொகையானவர்கள் இப்படி மிக ஆழமான வாசிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிய எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னை பற்றி சத்யன், ஜெய்சங்கர் ஆகியோர் எல்லாரும் என்னை குறிப்பிட்டு விட்டீர்கள். எனக்கு மிகுந்த தயக்கமாக இருக்கிறது. இனியோருடைய கருத்துக்களையே நான் கேட்க விரும்புகிறேன். ஏதாவது ஒரு குறிப்பாக ஏதாவது கேள்வி இருந்தால், யாராவது கேட்டால் முடியுமா, நான் சொல்லுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். ஜெய்சங்கர் சார் வந்து திவாட கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குதா? உண்மையில் அவருடைய கேள்விகள், அதாவது அடிக்குறிப்பு பற்றியது,
மற்றது அவர் எல்லா விஷயம் பற்றியும் கருத்து சொல்றார் என்றது. இது வந்து ஒரு நவீன கல்வியினுடைய ஒரு தாக்கத்தின் வெளிப்பாடுதான். ஒரு அடிக்குறிப்பு என்பது ஏன் தேவைப்படுகிறது? அடிக்குறிப்பு இருந்துவிட்டால் அது ஆய்வாகி விடுமா, அல்லது அது ஆய்வை வலுப்படுத்துவதாகி விடுமா என்று நாங்கள் ஒரு மறு கேள்வியை கேட்க வேண்டியிருக்கின்றோம். உண்மையில் ஹைலி ரெப்யூட்டட் ரிசர்ச் ஜேர்னல்ஸ் என்று வர்ற பேப்பரில் என்னுடைய அரங்கச்செயற்பாடுகள், கிழக்கின் அரங்கச்செயற்பாடுகள் பற்றி மேற்கோள் காட்டி ஒரு பேராசிரியர் ஆய்வு கட்டுரையை பேசுது. முழுக்க முழுக்க என் பற்றிய தகவல்கள் தவறாக அவர் அடிக்குறிப்புகள் எல்லாம் போட்டிருக்கின்றார். அந்த அந்த கட்டுரை முழுக்க முழுக்க நான் இங்கு என்ன செய்யவில்லை என்பதை அவர் அந்த ஆய்வு கட்டுரையில் சொல்லி இருக்கின்றார். நான் அவருக்கும் அதை இமெயில் போட்டேன், டோட்டலி ரோங் என்று நான் அது மிக தரமா போட்டிருந்தேன். அவர் நாகரிகமாக பதில் போடவில்லை. மிக துரதிருஷ்டவசமாக இன்னொரு இங்கிலாந்து என்னுடைய விரிவுரையாளர் நண்பர் அவரை சந்தித்து உரையாடிய பொழுது இந்த விடயம் சார்ந்து அவருடன் உரையாடி இருக்கிறார். அவர் மௌனமாக அழிவிட்டார். அப்ப அடிக்குறிப்பு என்றது ஒரு ஆய்வுக்கான ஒரு முன்தடியாக இருக்க முடியாது. அடிக்குறிப்பற்ற ஒரு வெறி அந்த 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 ஃபேக்ட்ஃபுல்னஸ் ஆர் ட்ரூத்ஃபுல்னஸ் என்றதான் முக்கியமாக. அடுத்தது ஒரு பல்வேறு விடயங்கள் சார்ந்தும் கருத்து தெரிவித்து வந்தது என்று அறிவியலினுடைய அடிப்படை. உதாரணமாக நாங்கள் அரசு என்று சொல்லும் பொழுது அது மா தோறு மட்டுமல்ல, அது அரசியலாக இருக்கின்றது, வரலாறாக இருக்கின்றது, பிலோசபியாக இருக்கிறது, ஃபுட் கெமிஸ்ட்ரியாக இருக்கின்றது, எக்கனாமிக்ஸ் ஆக இருக்கின்றது. இது என்று கல்வி அந்த மெய்யான அறிவு என்பது அந்த இதற்கு நான் முன்பு தொடக்கத்தில் சொன்னேன். எனக்கு தலை கிருகிருக்கும் பேராசிரியர் ரகுபதியுடன் பேசும் பொழுது ஒரு அம்பலம் என்று சொல்லி சொல்லிவிட்டால் அந்த அம்பலம் பிங்கள நிகழ்வில் என்ன இருக்கு, ஊர்ல என்ன இருக்கு, அங்கு இருக்கு என்ற விஷயம் எல்லாம் சேர்த்துட்டான். இது ஒரு அறிவினுடைய அடிப்படை. ஆனால் அவர்கள் கூட அவர்களுக்கும் தெரியும் தாங்கள் அந்த முழு விஷயத்தையும் அதுக்கு கொண்டு வரவில்லை என்று. எல்லாத்துக்கும் ஒரு எல்லையும் உண்டு. ஆகவே இந்த ரெண்டு விஷயமும் என்பது ஒரு ஒரு அறிவியலினுடைய அடிப்படை. அதாவது ஒரு 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 அடிக்குறிப்பு வந்துவிட்டால் அதற்கு மெய்மைத்தன்மை. அதாவது ஒரு சாட்சி எப்பொழுதும் மீச்சாட்சியாக இருக்க முடியாது, பொய்ச்சாட்சியும் இருக்கு. இது நாங்கள் இந்த ரெப்யூட்டட் ஜேர்னல்ஸுக்கு கூட கூட மிக தெளிவாக கூறிய முடியும். ரெண்டாவது ஒரு விடயம் என்பது அது தனித்ததாக இருப்பதில்லை, அது ஒரு சேர்ந்து இயங்குகின்ற ஒரு 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 பல் தொடர்புள்ள ஒரு விஷயமாகவே இருந்து கொண்டிருக்கும். இதற்கு நான் சொன்னேன் அந்த சில விடயங்களை நாங்கள் பல்துறை சார்ந்த அறிஞர்கள் சேர்ந்து அதில் தொழிற்படுவது முக்கியம். இந்த வகையில் தான் நாங்கள் சத்யனுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னும் பலருக்கு தெரிந்திருக்கும், நாங்கள் இந்த மூன்று இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ்கள் சுவாமி விபுலானந்த அழகிய கட்சிகள் நடத்தியுள்ள அந்த பேப்பர்ஸ் எல்லாம் பேப்பர்ஸ். அது ஒரு சீனியர் ப்ரொஃபஸரும் இருப்பார், ஒரு ஒரு நடுத்தரமானவரும் இருப்பார், மாணவரும் இருப்பார். அந்த தொழில் சார்ந்த கல்வி நிறுவனங்களுக்குள் வராத ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பார்கள். இப்படியான ஒரு ஒரு பலர்கள் தொடர்ந்து வேலை செய்கின்ற ஒரு தொடர்ச்சியின் ஒரு பகுதியாக அந்த பேப்பர்கள் இருந்து கொண்டு. நன்றி. நன்றி ஜெய்சங்கர். மற்றது ராஜேஸ்வரி, நீங்க காய்க்கா கேட்டிருந்த நீங்கள் டைம் இருக்குது, ஏதாவது சுருக்கமா சொன்னீங்கன்னு சொன்னா வந்து மெட்டாக்களும் மூவ் பண்ணணும் சொல்லுங்க. என்னன்னா ஜெய்சங்கர் சொன்னதுதான் நான் ரீட்டர் பண்றேன். இந்த ரெஃபரன்ஸ்ன்றத நீங்க நம்பாதீங்க. என்றால் ரெஃபரன்ஸ் பிகாஸ் தே வாண்ட் டு ப்ரூஃப் தே ஆர் கிளேவர் தன் எவ்ரிபடி. நான் அது வாசித்தேன், இதை வாசித்தேன் என்று சொல்லி போடலாம், போடுறதெல்லாம் இருக்கலாம், இருக்கட்டும். ஆனால் அதுதான் ஆளுமை, அதுதான் அறிவண்டு எடுத்து போடுறதுக்கு இந்த தளத்தை நாங்கள் இந்த தளம் இப்போ ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் தோப்பா பார்க்குது. ஏனென்றால் அவர் அடிமட்ட மக்கள்கிட்ட போய் ஆய்வு செய்தவர். அந்த ஆய்வுக்கும் நீங்கள் ரெஃபரன்ஸ் இல்லை, அடிமட்ட மக்கள் தான் ரெஃபரன்ஸ். நான் சின்னாளம்பட்டி உசிலம்பட்டி எல்லாம் போயிருக்கிறேன், பெண்கள் என்ற வேலைகள் டெவலப்மெண்ட் எல்லாம் பாக்குறதுக்கு போயிருக்கிறோம். கோவஞ்ஞானி ஐயாக்கு சொல்லி நான் கிராமங்களுக்கு எல்லாம் போயிருக்கிறேன் இந்தியால. சோ அதுல பற்றி நான் எழுதியிருக்க ரெஃபரன்ஸ் டு அடிக்குறிப்பு என்று நான் எழுதையில்லை, எழுத மாட்டேன். ஏனென்றால் நான் அதைத்தான் பார்த்தேன், அதைத்தான் எழுதுறேன். சோ அந்த அடிக்குறிப்பு என்றது ஆறு எழுதுறேன். இப்ப என்ன பற்றி கண்டவாட்டுக்கு திட்டு திட்டு திட்டம் எழுதி வச்சிருக்கிறாங்க, துரோகி என்று எழுதி எத்தனையோ கட்சிகள் வந்திருக்குது. அதெல்லாத்தையும் அவங்க ரெஃபரன்ஸ் போடுவாங்க ஒருக்கா. அப்ப அதெல்லாத்தையும் பார்த்து போட்டு நான் யாருக்கு துரோகம் செய்துன்னா அதுக்கு ஒரு ஆறு ஒரு பிஹெச்டி ஸ்டடி செய்து கொண்டிருக்கட்டும், அதை பற்றி கேட்கறேன் இல்லை.
அடுத்த சப்ஜெக்ட் நீங்கள் சிறுதெய்வ வழிபாடு பற்றி சொன்னீங்கள். சிறுதெய்வ வழிபாடு ஒடுக்கப்பட்ட மக்களின் தெய்வங்களாக மட்டும் இல்லை. தயவு செய்து நான் அண்மையில ஒரு இந்திய பல்கலைக்கழகம் அழகப்பா பல்கலைக்கழகம் நினைக்கிறேன் அதுக்கு கொடுத்த பேப்பர் என்னுடைய தளத்தில் இருக்குது, அதை படியுங்க. சிறுதெய்வம் வெளிநாடுகள்ல பிரித்தானிருக்கிற பிரித்தானியில இருந்து கிறிஸ்துக்கு முன் 500 இருந்து கிறிஸ்துக்கு பின் 500 வரைக்கும் 1000 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி வித் ரோமன் சிறுதெய்வ வழிபாடு இருந்தேன் நான் ஸ்டடி பண்ணி எழுதியிருக்கிறதில். அப்ப சிறுதெய்வ வழிபாடு தோப்பா எழுதினதுல ஒரு தெய்வம் பிராமணியராக இருந்திருக்கலாம், அது என்ன மாதிரி வந்தது என்ற ஆய்வு வித்தியாசமானது. நான் இப்ப அது எனக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை, மற்ற இடம் கொடுக்கும். இல்ல ஆனா அது ஒரு சின்ன தோப்பா வந்து இந்த இந்த கிரேக்கத்துல இருக்கிற உணவு தெய்வத்தை பத்தி கைலாச பத்தி சொன்ன விஷயங்களை மென்ஷன் பண்ணி என்னுடைய முருக வழிபாடு மானுடவியல் முறையில் முருக வழிபாடு அதுல எக்கச்சக்கமான ரெஃபரன்ஸ் சுமேரியன் கல்ச்சர் கிரீக் கல்ச்சர் தமிழ் கல்ச்சருக்கு இருக்கு. இதெல்லாம் அவரே சொல்லி பிடிப்பாரு. இப்ப 2000 வருஷமா தமிழ் இலக்கியத்தை படிக்கிறார்கள், தமிழாக்கள சாப்பாடே வந்து சைவ சாப்பாடு அல்லது மரக்கறி உணவா இருக்கும் என்றதான் நம்புவாங்க. ஆனா மரக்கறி அக்ரிகல்ச்சர் ஆஃப் பீப்புள் சிவிலைசேஷன் ஸ்டார்ட் வித் அக்ரிகல்ச்சர் வெஜிடேரியன்ஸ் அப்படித்தான் வந்தது. அதுக்கு பிறகு மச்சம் ஒன்றது இருந்திருக்கலாம், என்னன்னா நாங்கள் காட்டுமுறையில இருந்த காலத்துல இருந்தது. ஆனா ஒரு காலத்துல அக்ரிகல்ச்சர் வந்த பிறகு பீப்புள் சேஞ்ச், இது அந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடி. எனவே தயவு செய்து மன்னிச்சுக்கொள்ளுங்க. நான் அடிக்குறிப்பு விஷயத்துல நான் ஒன்று சொல்லணும், நான் முதல் அதைத்தான் சொல்ல வந்துட்டு பிறகு சொல்றேன்னு சொன்ன. நான் இந்த அடிக்குறிப்பு அடிக்குறிப்புன்னு நான் அங்க ஒரு கட்டுரை கேட்டவே தூப்பாட்ட இலங்கையில இருந்து ஒரு மேகசின் அது. அப்ப நான் அவர்கிட்ட ஒரு கட்டுரை வாண்டி கொண்டு வந்தேன். அதுல இவர்கள் அதை சொன்னார்கள் அடிக்குறிப்பு போட்டு அவர் எழுதவே இல்லை, இது அடிக்குறிப்பு போட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லி. அப்ப நான் அதோட அந்த கட்டுரை குடுக்கற இல்லையான்னு முடிவெடுத்துட்டு தூப்பாட்டையும் இதை நான் சொன்னேன். அப்ப அங்க வேற பலரும் இந்த விமர்சனங்கள் போய் கேட்கல. தோப்பா நான் அதுக்குத்தான் முதலே சொன்ன, தோப்பா எல்லாவற்றிலும் ஆழ்ந்த புலமை உள்ளவராகத்தான் இருந்த. புலமை உள்ள விஷயங்களை, ஆழ்ந்த ஈடுபாடு உள்ள விஷயங்களை, நுணுக்கமாக ஆய்வு செய்த விஷயங்களை, நுணுக்கமாக பார்த்த விஷயங்களை தான் அவர் பேசினார் எழுதுவார். அவர் சும்மா எழுதே இல்லை. அப்ப இந்த அடிக்குறிப்பு என்ற விஷயத்துல அப்படி கேட்கல, அவர் சொன்ன நான் கேட்டதுக்கு அவர் சொன்னது, பலர் கேட்டதுக்கு அவர் சொன்னது என்னன்னா, நேரடியாக நான் பதிவு செய்த விஷயம் அவர் சொன்னது, நான் எழுதிட்டு போறேன், நான் ஆதாரத்தோட தான் எழுதுறேன், வாழ்ந்து பார்த்து ஆய்வு செய்து மக்களோட பழகி தான் நான் எழுதுறேன், நான் எழுதுறது சரியா எழுதுறேன், நீங்க வேணுமெண்டா உங்களுக்கு அது தவறுன்னு தெரிந்தால் அதை நீங்க பிழைய விமர்சனம் செய்யணும், உங்களுக்கு டூல்ஸ் தெரியுது தானே, அதுக்கான என்ன செய்யலாம் நீங்க பாருங்க, நீங்க செய்து பாருங்க, அது தவறுன்னா தவறுன்னு நீங்க சொல்லுங்க என்றது தோப்பாண்ட ஒரு பதிலா இருந்தது. அதுதான் உண்மை. ஏனண்டா அவர் கல்வெட்டை வாசிச்சார், சங்க இலக்கியத்தை முழுமையா படிச்சார், மக்களோட போயிருந்தார், அழகர் கோயில் ஆய்வு அப்படித்தான் எல்லாமே அவர் அல்லது நான் சொன்ன இந்த தாமிரபரணியார்கள் உதாரணம் நீங்க அந்த பேட்டி ஒன்றுல கேட்டிருப்பீங்க, அது எங்களுக்கு சொன்னது காட்டின விஷயங்கள். அவர் விவசாயத்தை பற்றி பேசுகிறார், வயலை பற்றி பேசுகிறார், நெல்லை பற்றி பேசுகிறார். பேசிக்கல அவர் சொல்லுவார், முந்தி தான் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல அதுல உழுவ மீன் இருந்துச்சு, ஆரல் மீன் இருந்தது. அப்ப அவர் இதெல்லாம் மக்கள் பயன்படுத்தினார்கள். ஆனால் இந்த செயற்கை உரம் என்றது வந்ததுக்கு பிறகு அதெல்லாம் இன்றைக்கு இல்லாம போயிடுச்சு. அந்த வயல் வரப்புகள்ல, ஆற்றங்கரை வரப்புகள்ல நிறைய மூலிகைகள் இருந்தன, விளாநெல்லியாக இருக்கட்டும், முள்ளி நீர்முள்ளியாக இருக்கட்டும், நிறைய தாவரங்கள் எல்லாம் இருந்தன, மூலிகள் இருந்தன. இன்றைக்கு அவையெல்லாம் இல்லாமல் போய்விட்டது. அப்ப விஞ்ஞானம், ஐரோப்பிய விஞ்ஞானம் அல்லது இந்த அறிவு முறைமைகளால எங்களுடைய மரபு வழி தொழில்நுட்பம் என்றது இன்றைக்கு இல்லாம போயிட்டுது. அவர் அரிசி வகைகளை நிறைய முந்தி இருந்ததை பற்றி பேசுவார், இப்ப என்ன இருக்குதுன்றத பேசுவார். அந்த டங்கல் என்ற அந்த கட்டுரை அல்லது இந்த கட்டுரை எல்லாம் அத்தகைய ஒரு அரசியல் சார்ந்த கட்டுரைகள் தான் அவருடைய. அப்ப அவர்
ஆய்வு செய்யாம அல்லது அறியாம அதுக்குள்ள வாழாம நுணுக்கமாக பார்க்காம அவர் எந்த விஷயத்தையும் சொல்லவே இல்லை. அந்த அடி தோப்பாவை பற்றி பேசுகிற பொழுது அவர் அடிக்குறிப்பு சொல்லி எழுத இல்லை என்றது ஜெய்சங்கர் சொன்ன மாதிரி அவர் ஒரு ட்ரூத்ஃபுல்லாக உண்மையாக அவர் கண்டு பார்த்து ஆராய்ந்து நுணுக்கமாக இருந்து வாழ்ந்த விஷயங்களை தான் அவர் பதிவு செய்யறார். அவர் ஒரு தொல் எச்சத்தை அவர் கண்டார், ஒரு உலக்கையோ உரலையோ அல்லது எதையோ கண்டாலும் அவர் உடனே அங்க இருந்து போற அடுத்த கட்டத்துக்கு போற அதனுடைய பயன்பாடு ஒரு சொல்ல அவர் எடுத்தாரண்டா. மண் மரபு இந்த வேர்ச்சொல் எபிஸ்டமாலஜி அவருடைய இது ஒரு வேர்ச்சொல் அவர் எடுத்தாரண்டா அங்க இருந்து போற அவர் பேசுகிற பொழுதும் அப்படித்தான் பேசுவார். அப்ப அதுதான் அவருடைய ஆய்வு முறை, அவருடைய அணுகுமுறை மெத்தடாலஜி என்பது அதுதான். அப்ப நாங்கள் இன்று பேசுகிற இவர்கள் சொன்ன மாதிரி அடிக்குறிப்பை போட்டு ஒரு பொய்யான ஆய்வை அவர் செய்ய இல்லை. ரெண்டாவது அவருடைய முக்கியமானது அந்த இலகுபடுத்து, அதுக்கு அது ஒரு இடர்கட்டை என்ற அவர் விளங்கி கொண்டார். இந்த அடிக்குறிப்பை கொடுத்து கொடுத்து குழப்புறது. நன்றி. என்னென்னு சொன்னா அடுத்தது வந்து இப்ப நாங்கள்கிட்ட நிறைவு செய்யற நேரம் வந்துட்டது. இதுல ஆல்ரெடி வந்து எங்கள்கிட்ட வந்து ரஜிதா வந்து காய்க்கோன்னு சொல்லி கேட்டிருந்தவா வந்து ரஜிதா லைன்ல இருக்கீங்களா? ரஜிதா ஓகே பாஸ் இட். ஓ நான் என்னன்னு சொன்னா கேக்குறேன். கேக்குது ரஜிதா. இந்தியாவில இந்தியாவில இந்த பெரியார் சங்கம்ன்ற ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல வந்து படிப்பறிவு இல்லாத ஆக்கள்ல ஒரு பெரியார் சமத படிப்பறிவு இல்லாத ஆக்கள்ல இதா இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னு சொல்லி சொல்லியும் அந்த பெரியார் சங்கம்ன்ற ஒன்று இலங்கைக்கு தேவைதானுன்ற ஒரு கேள்வியும் இந்த இலங்கைக்கு இந்த பெரியார் சங்கம்ன்றது அங்க செயற்பட முடியாததால இலங்கைக்கு வந்திருக்கோன்ற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. ஓகே அதா கோவிலிங்கொண்ட ஓம் ரஜிதா. அந்த கேள்வி வந்து உண்மையா நான் இது நினைக்கிறேன்னு கண்ட இந்த நாங்கள் அறிவிச்ச நேரத்தை விட வந்து அரவணை தலைமை எழுதியமா போயிட்டுது. நான் நினைக்கிறேன் இந்த இதோட வந்து நிறைய செய்யலாம்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி வந்து எங்களை நோக்கியும் வந்து நெடுக வந்து கேட்கப்படுற கேள்வி தான அடிப்படையில வந்து நாங்கள் அதை பார்க்கலாம். என்னென்றால் பெரியார்ன்றது வந்து பெரியாற்ற ரசிகர் மன்றமோ அல்லது அப்படி ஒன்று வந்து இங்க வந்து ஒருத்தருமே வந்து இதன் இல்லை. இங்க என்னென்றால் ஒரு மக்களுக்கு வந்து ஒரு மக்கள் வாழ்ற இடத்துல வந்து அவளுக்கு சுயமரியாதையும் சமத்துவமும் ஆன ஒரு இதோண்டு இருக்கணும்ன்ற ஒரு அடிப்படை அந்த ஒரு விஷயம்தான் நாங்கள் வந்து பாக்குறோம். அப்போ ஒரு சுயமரியாதை சமத்துவம் ஒரு சமூகம் என்ற கட்டியெழுப்பணும்னு சொன்னா வந்து அதுக்குரிய வந்து வழிகாட்டுதல்கள் யார் செய்தன்னு பாக்கல. எங்களுக்கு அங்க வந்து பெரியார் என்ற ஒரு ஆள் வந்து மிக நெருக்கமான ஒரு ஆளை வந்து தோன்றுறேன். ஆனால் பெரியார் என்ற இதை வந்து நான் எனக்கு இருக்கிற திருப்பி திருப்பி இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால் இந்தியாவிலிருந்து எந்த ஒரு விஷயம் வரைக்கலையும் வந்து ஒடுக்குமுறை கருத்தியலும் இதுகளும் வந்து வரைக்கல இந்தியாவிலிருந்து இங்கிருந்து வரைக்கலான வந்து எந்த விதத்திலையும் வந்து ஒரு ஒரு இது இல்ல ஒரு பதட்டம் ஏற்படாத ஆக்களுக்கு வந்து பெரியார் என்ற பேரை கேட்ட உடனே பதட்டமாக வந்து எங்களுக்கு சிலவிட வந்து அந்த பெரியார் என்றவர் வந்து ஒரு இன்னும் ஒரு முக்கியமான ஆள் நாங்க நெச்ச விட வந்து ஒரு முக்கியமான ஆள் கட்டாயம் இங்க வர வேண்டிய ஆள் என்று வந்து உறுதிப்படுத்தக்கூடியதா இருக்குது. இதுல என்ன பிரச்சனை என்று சொன்னால் இப்போ பெரியார் என்ற விஷயம் என்னன்னு சொன்னா வந்து ஆக்கள் சொன்ன மாதிரி அது ஒரு சில ஆக்கள் நெச்சுக்கொள்ற மாதிரி அல்லது அது விமர்சிக்கிறன்றதுக்காக பெரியார் சொன்னது சரியா அவர் சொன்னது சரியா என்றது வந்து இல்ல. பெரியார் என்று சொன்ன அவர் சொல்ற விஷயமே ஒன்று சொல்வாருன்னு சொன்னா வந்து யார் சொன்னதும் கேட்காத நான் சொல்றதும் கேட்காத அதை நீயே விசாரிச்சுப்பாருன்ற ஒரு விஷயத்த தான் சொல்லுவேன். அப்படி அந்த விசாரிச்சு பார்த்து இதண்டிதான் வந்து நான் கேள்வி கேட்டு எங்களை கால இடத்துக்கு அதை பொறுத்து பார்க்கல இன்றைக்கும் சுயமரியாதையும் சமத்துவமும் இருக்கிற ஒரு ஒரு சமூகம் இருந்துச்சு என்று சொன்னால் அது அடிப்படையே அதுதான். எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து அது வந்து எந்த ஒரு சாதி ஒடுக்குமையா இருக்கலாம் வந்து ஆண் பெண் ஒடுக்குமையா இருக்கலாம் இப்படி வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒடுக்குமுறைக்கும் இன ரீதியான ஒடுக்குமையா இருக்கலாம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மனிதரும் நான் சுயமரியாதையும் சமத்துவமா இருப்பேன் அதை நோக்கி போராடுவேன் என்ற ஒரு உணர்வு வந்தா சரி. அப்ப அந்த விஷயத்துக்காகத்தான் நாங்க இங்க வந்து பெரியாரை வந்து முன்னிலைப்படுத்த வேண்டிய வந்து ஒரு இது வந்து வருது. பெரியார் மட்டும் இல்ல வந்து அந்த இதுக்காக இரண்டு புதிய யாரா இருந்தாலும் அம்பேத்கரா இருக்கலாம் அல்லது மார்க்சிஸ்டா இருக்கலாம் இப்படி எந்த இதா வந்து அடிப்படையா வந்து பார்க்க வேண்டிய விஷயம் இதுதான் இருக்கு. இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்ன சொன்னா வந்து இப்ப நான் தனிப்படை இதுல வந்து நான் ஒரு கருத்து சொல்லியிருந்தேன் முதலே வந்து இருந்தால் இப்ப நாங்க வந்து இதுல வந்து காய்ச்சொன்று போய்க்கல வந்து அடிக்குறிப்பே தேவையில்லை என்ற ஒரு டோன் வந்து வந்துடக்கூடாது என்று சொன்னா தமிழ்ச்சி உள்ள சில ஒரு எழுத்தாளர் இருக்கணும் வந்து அவளுக்கு சொல்ற எந்த விஷயத்துக்குமே எந்த ஆதாரம் காட்டாம வந்து சர்வசாரம் வழி கொண்டு போறாக்கள் வந்து இருக்கணும். அப்ப அதுகளெல்லாம் நியாயப்படுத்துற மாதிரி போயிடக்கூடாது. ஆனா என்னென்றால் கோப்பா வந்து அடிக்குறிப்பு வந்து தான் போடவே மாட்டேன் என்று சொல்லி சத்தியபிராமணம் எடுத்தவன்றது இல்லை. அவர் அழகர் கோயில வந்து முழுக்க வந்து அடிக்குறிப்பு தான் இருக்கு. அவர் நிறைய கட்டுரைகள் வந்து பண்பாட்டாசை உள்ள
இருக்கக்கூடிய நியாயமான கட்டுரைகளுக்கு வந்து அடி பிடிப்புகள் சாத்துணை நூல்கள் எல்லாம் வந்து கொடுத்துதான் இருக்கிறேன். ஆனா அதுல சொல்ல வந்த விஷயம் என்ன சொன்னா வந்து அந்த எளிமையா கொண்டு போய் சேர்க்கிற ஒரு விஷயம், நீங்க தோப்பாவை பாக்கிக்கல ஒரு விஷயத்த பாக்கணும். தோப்பா வந்து ஒரு தமிழ் அறிஞர், ஒரு தமிழ் ஒரு பழந்தமிழ் இலக்கியத்துல வந்து நல்ல பரிச்சயமும் இதுவும் இருக்கிறார். அதே டைம் வந்து அவருக்கு நவீன வாசிப்பும் இருந்தது. ஆனால் அப்படி இருக்கிறவாழ்ந்த அந்த மொழி எவ்வளவுக்கு எளிமையா இருக்குன்றது, ஏன் அவர் அந்த எளிமை என்ற விஷயத்தை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த கட்டுரை வந்து ஒரு ஒன்று பக்கம் ஒன்றரை பக்கத்துல வரக்கூடிய அவற்றை பெரும்பாலான அந்த வசனங்கள் வந்து நாலஞ்சு சொல்லி வந்து முடிகிற மாதிரி தான் இருக்கு. அவர் ஏன் அந்த எளிமையை வந்து அவர் தேர்ந்தெடுக்கிறான்னு சொன்னா வந்து அது மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக. அவற்றை பிற்காலத்துல இருந்து எழுதின புதுதான கட்டுரை வந்து சின்ன சின்ன கட்டுரைகள், ஆனா அவர் வச்ச சில ஆய்வு கட்டுரை இதுகள் எல்லாத்தையும் வந்து சில பப்ளிஷ் பண்ணல வந்து மற்றது பப்ளிஷ் ஆகி இருக்குது. அடிக்குறிப்போல் இதோடைய வந்து பப்ளிஷ் ஆன நியாயமான கட்டுரைகள் இருக்குது. குறிப்பா வந்து நாங்கள் வந்து இதுல வந்து முன்னிலைப்படுத்தி கதைச்சாட்டு சின்ன கட்டுரைகள் வந்து எளிமையான கட்டுரைகள் சொல்லி அதை முன்னிலைப்படுத்துவதற்கு அதுக்குரிய நோக்கமா இருந்தது மக்களை வந்து அரசியல் மயப்படுத்துறது. அவற்றை அவர் வந்து சொன்ன அந்த விஷயம் வந்து என்ன சொன்னா வந்து ஜனநாயகப்படுத்தப்படுத்துறது, மக்களை அரசியல் மயப்படுத்துறது. இந்த விஷயம் தான் வந்து இன்னைக்கு நாங்கள் வந்து கோப்பான்ற ஒரு விஷயத்த எடுத்து இங்க வந்து கயக்கிறதுக்கு திட்டமிடுறதுக்கு ஒரு அடிப்படை ரீசன் என்னன்னு சொன்னா கோப்பாட்டு எப்படி பெரியாட்டு இருந்துச்சோ, மக்கள்கிட்ட போய் போய் கதைச்சு காய்ச்சி மக்களை வந்து அரசியல் மயப்படுத்துறன்ற ஒரு விஷயம் இருந்துச்சோ, கோப்பா செய்த விஷயம் வந்து அதுதான். அவர்களுடைய வந்து இதுதான் பார்ப்பனியம், நான் இந்துவன் என்ற புத்தகங்கள் வந்து இந்துத்துவ சக்திகள் வந்து தமிழ்நாட்டு சூழல வந்து ஒரு தீவிரமா பரவின காலகட்டத்துல வந்து அவருடைய புத்தகங்கள் சிறு புத்தகங்கள் சின்ன நூல்களா வந்து அடிச்சு விட்டு விட்டாங்க. இன்னைக்கு இலங்கையிலையும் அதான் நடந்துட்டு இருக்குது. அதே விஷயம் வந்து இலங்கையிலையும் வந்து தேவைப்படுது. மற்றது கோப்பா ஒன்று சொல்லுவார் வந்து தான் வந்து 95 விதம் பெரியார் சொல்றது. வேற பெரியார்ன்ற விஷயத்துல வந்து பெரியார் வந்து ஒரு விஷயத்த என்ன செய்யறாருன்னு சொன்னா வந்து பெரியார்ட்ட வந்து சில பெரியாருடைய வாழ்க்கை இருந்த காலத்துல வந்து பண்பாட்டு ஆய்வுகள் போன்ற துறைகள் காலப்பகுதியில வந்து அந்த பண்பாட்டு ஆய்வுகள் விஷயங்கள் வந்து பெரிய அளவுக்கு வந்து வளர்ச்சி வரையில. அப்ப அந்த நேரத்துல வந்து அவருக்கு வந்து பண்பாடு அந்த விஷயங்களை பற்றி வந்து ஒரு முழுமையான தீர்க்கமான பார்வை வந்து இருக்கையில என்று சொல்லித்தான் வந்து நினைக்கிறேன். ஆனால் பிற்காலத்துல வந்து தோப்பா செய்தது என்னன்னு சொன்னா வந்து பெரியாரிய ஒரு வாதி ஒரு ஆளுக்கு இருக்கக்கூடிய வந்து பண்பாட்டு அந்த வாசிப்பு பண்பாட்டு ஆய்வுகள் என்ற விஷயத்த வந்து செய்யல. அவர் வந்து இந்த சில போதாமைகளை வந்து ஒரு நிறைவு செய்த ஒரு ஆளாகவும் வந்து இருக்கிறார். அந்த விஷயத்திலான வந்து தோப்பா வந்து ஒரு முக்கியமான இது. இதை நேரம் கூடிக்கொண்டு போயிட்டு நான் இதுக்குள்ள இதை விரும்பல ஜெய்சங்கர்ட்ட இதண்டி போட்டு அதோட வந்து நாங்கள் நிறைவு செய்வோம். இல்ல ரெண்டு விஷயம் என்னன்னு சொன்னால் நடிகன் முதலாவது நான் நினைச்சிட்டு மறந்துட்டேன். ரெண்டாவது இந்த ஃபுட் நோட் அல்லது நாங்கள் இன்னொரு பாக்கியில் சொன்னால் எவிடன்ஸ் என்ற விஷயம் வந்து நாங்கள் மெதடாலஜி என்றது பல மெதடாலஜிஸ் இருக்கு. இப்போ இண்டிஜினஸ் மெதடாலஜிஸ்ன்றது இன்றைக்கு கணக்க வித்தியாசம் வித்தியாசமா பார்ட்டிசிபேட்டரி ஆக்ஷன் ரிசர்ச் மெதடாலஜிஸ் எல்லாம் வந்துட்டு இதுல வந்து ஒரு விஷயம் அவர் அடிக்குறிப்பு போட்டு எழுதுறாரா எழுதியலையான்றது எங்களுக்கு வாசிக்கையிலேயே விளங்கும். இவர் எந்த அளவுக்கு என்றால் வாசகர் என்றவர் வந்து அவர் ஒரு ஏமாளியல் என்ற விஷயம். அப்ப அது ஒரு வலுப்படுத்தலுக்கானதாக அவற்றை அல்லது ஆட்டுப்படுத்தலுக்கானதாக இந்த ரெஃபரன்ஸ் இருக்கலாம். ஆனால் அந்த ரெஃபரன்ஸ் என்றதே ஒரு ஒரு வண்டிலை நகர்த்தும் ஒரு ஒரு காளையாக அது இல்லாட்டில் உன்னுடைய எழுத்து எதுவும் ஆதாரம் பெற்றது என்று நிராகரிக்கிறது வந்து அது ஒரு கொலோனியல் பொலிட்டிக்ஸோட சம்பந்தப்பட்ட ஒரு 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 விஷயம். அடுத்தது என்னன்னு சொன்னால் இந்த பெரியார் சில விஷயங்கள் வரும் பொழுது நாங்கள் பாதிக்கப்படுகின்றோம், சில விஷயங்கள் வரும் பொழுது நாங்கள் கவனிப்பதில்லை. இப்ப ஒரு ஒரு ரஜினிகாந்த் இந்த படம் இங்க வர்றது அல்லது படங்கள் வர்றது எல்லாம் ஒவ்வொருக்கும் பதட்டம் இல்லை. ஆனால் பெரியாட்டி ஒரு புத்தகம் வந்துட்டால் எங்களுக்கு பதட்டம் வந்து இப்ப பெண்ணிலவாதம் சிந்தனைகள் வரையக்குள்ள நேஷனலிஸ்டுகளும் சரி மார்க்சிஸ்டுகளும் சரி சொன்னார்கள் இது ஒரு மேற்கத்திய இறக்குமதிகள். ஆனால் அவர்கள் அந்த ரெண்டு சித்தாந்தங்களும் கூட மேற்கத்திய இறக்குமதி தான். ஏற்கனவே இருக்கிற பண்பாட்டு கட்டமைப்புகள்ல அதிர்ச்சிகளை அசைவு கொண்டு வரையக்குள்ள நாங்கள் இது தேவையா அல்லது வந்து பதட்டப்படுவோம். ஆனால் குப்பை குளங்கள் வந்து இறங்கும் பொழுது நாங்கள் அதை வாரிக்கு வெட்டி எங்களுக்குள்ள வைத்துக் கொள்வோம் ஏன் பதட்டம் பெறுகிறது என்னும் பொழுது அது எங்களினுடைய ஒரு சொகுசான நிலைமையை கேள்விக்குட்படுத்த முனைக்கின்றது என்பது அர்த்தம். நன்றி.
முடிக்க நன்றி. இதுல சாரி சத்யனா இல்ல நான் இந்த இதோட ஒரு இது உண்டு நாங்கள் இதுல இந்த கலந்து கொண்டாக்களுக்கு நன்றி. நாங்கள் இந்த விதவுளமம் சார்பில் வந்து இந்த பண்பாட்டு ஆய்வுகள் இதுகள் சம்பந்தமாக வந்து நாங்கள் வந்து முக்கியமான சில ஆளுமைகளை வந்து நாங்கள் வந்து இதண்டி தேர்ந்தெடுத்து வந்து தொடர்ச்சியா வந்து நாங்கள் வந்து கூட்டங்கள் வந்து வைக்க போறோமா இந்த அந்த ஆய்வு இது என்று சொன்னால் இந்த பண்பாட்டு அரசியலும் பண்பாட்டு ஆய்வுகள் சம்பந்தப்பட்ட அறிவு வந்து வர வேண்டியது மிக முக்கியம் என்று சொல்லி நாங்கள் கருதுறோம் இந்த காலப்பகுதியில. சோ நாங்கள் தொடர்ச்சியா வந்து ஒரு மாசத்துக்கு கொண்டு வந்த அளவுலையோ வந்து தொடர்ச்சியா அப்படியான கூட்டங்களை வந்து வைக்கிறதுக்கு இருக்கிறோம். அதுக்கு உங்களை இல்லாட்ட ஆதரவும் தேவை. இந்த விஷயம் வந்து உரையாட நீண்ட பரப்பு இருக்குது நேரங்கள் என்ற நிலையில இந்த இன்றைய தோப்பா அறிதலும் பகுதலும் நிகழ்வுல வந்து கலந்து கொண்ட அத்தனை பேருக்கு நன்றி. அந்த வகையில் நமக்கு கலாநிதி சி ஜெய்சங்கர், கலாநிதி மா நதீரா மற்றும் ஜெதார்த்தன் கலந்து கொண்ட எல்லாருமே வந்து நீங்கள் முக்கியமான விஷயங்களை வந்து இன்றைக்கு ஒரு அறிமுகமா தோப்பாவை ஸ்டார்ட் பண்றதுக்கான வழிவகையில் முன் வச்சிருந்தீங்க. அந்த வகையில எல்லாருக்குமே நன்றி. நாங்கள் திட்டமிட்ட நேரத்தோட ஒரு அவர்கள் தான் கூட போயிருக்குது. இன்னுமே இந்த உங்களோட நேரம் தேவை. புரிந்த சந்தர்ப்பத்தில் இதுரப்பா விரிவா கதைக்கலாம். இன்றைய தொடக்கத்தை மையமா வச்சுக்கொண்டு தோப்பா பற்றி நீங்கள் உங்களோட பகிர்வுகளை அதுதொடர்பான பதிவுகளை ஒவ்வொரு இடங்களை செய்யலாம். அது வந்து உண்மையா தோப்பாவை வந்து நாங்கள் கொண்டு போறதுக்கான இன்னொரு வழியா இருக்கும். இது தோப்பா பற்றி தெரிஞ்சுக்கொள்ள என்பதற்கான ஒரு அறிமுகமா இருந்த வகையில கொஞ்சம் எனக்கு திருப்தி அளிக்கக்கூடிய கூட்டமா இருந்தது. எல்லாருக்குமே நன்றி. மீண்டும் உங்களுடைய பூர்ண ஒத்துழைப்புக்கும் உங்களுடைய பயிருக்கும்.